வாட்ஸ் அப் காய்ஸ், வாட்ஸ் அப், ஹாய் நண்பா, ஹாய். சாரி போதல் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஹாய் ஹாய் சோமேஷ், வாட்ஸ் அப். ஹேய் சோமேஷ், எப்படி இருக்கீங்க? பாத்ரூமா நல்லாச்சு. ஹாய் ஹாய், வாட்ஸ் அப் காய்ஸ், ஹாய் நண்பா, ஹாய் 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 கேஸ், ஹாய். யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம பின் பண்ண மெசேஜ் தூக்கிடலாம். ஒரே செகண்ட் இருக்கு, அப்படியே ஜஸ்ட் செட்டிங் அப். ஹாய் கேஸ், ஹாய், வாட்ஸ் அப், ஹவ் இஸ் எவ்ரி ஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் செட்டிங்ஸு அப்படியே எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதாக இருக்குது. பை த வே, மண்டேலேருந்து அநேகமாக நம்ம பழைய ஸ்ட்ரீம் செட்டப்புக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் போயிட்டு இந்த வீக்கெண்ட் போயிட்டு நான் ஆக்சுவலாக ஒரு டிவி ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், ஒரு சாம்சங் கியூலெட் டிவி. ஸோ அநேகமாக அந்த சாம்சங் கியூலெட் டிவி வாங்கலான்னு யோசிக்கிறேன். நல்லா 65-inch டிவி வாங்கிட்டு போக்குமான அதில் விளாடணும் வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் பாருங்க. சான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹாய் கேஸ் வினீத், ஹாய் ப்ரோ யஷ்வந்த், ஹாய் நண்பா. கிரேசி ஆர்எஸ், ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய், வாட்ஸ் அப். ஃப்ரீ ஃபயர் தமிழ் டாக்கிங், ஹாய் ப்ரோ, ஹாய். மகாயானி, குமார் சக்தி, மதீஸ்வரன், மோதீஸ்வரன் சாரி, நியூ சப்ஸ்கிரைபர், ஹாய் நண்பா, வெல்கம் டு த ஃபேமிலி, வெல்கம் டு த நண்பா ஸ்குவார். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. இஜே த டெவல், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ, வந்துட்டேன். ராஜ்கரன், ஹாய் ப்ரோ, ஹாய். ஆல்வின், ஹாய். வேறு யார் இருக்கீங்க? சோமேஷ், அஃப்கோர்ஸ், நம்மளோட மாட் அண்ட் நம்மளோட போக்குமான் சூடன் ஷீல் ஸ்டார்ஸ். எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஹவ் யூ பாத்ரூமாச்சு, ஹவ் யூ பின், எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் டெஸ்ட்லாம் போயிட்டு இருந்து சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் ஓகேவா? ஆல்வின், ஹாய் ப்ரோ. கிரேசி கேமிங் தமிழா, ஹாய். ராமசாமி சுப்பிரமணி, ஹாய். அபிநிவீஷ், ஹாய். அன்னபூர்ணி, ஹாய். ரித்தீஷ், ஹாய். மெய்யப்பன் ஆகாஷ், ஹாய் ப்ரோ. சஞ்சய், சஞ்சய் திஷான், ஹாய் ப்ரோ. அல்ட்ரா பீஸ் பிடிக்குமா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் போக்கிமான் எல்லோ ஜிப் போடுங்களா? எல்லோ ஜிப் போடுங்கன்னா என்ன ப்ரோ, புரியலையே. ஹாய் கேஸ், ஹாய். ஃபயர் பக், ஏன்னா ஒரு சென்ட் சென்ட் ஸ்கார்ச் தானே இது, சென்ட் ஸ்கார்ச் ஒரு டைனமேக்ஸ் பேட்டில் போயிட்டு ஆரம்பிச்சிருமா? ஒரு டைனமேக்ஸ் பேட்டில் போயிட்டு அப்புறம் வில் ஸ்டார்ட் த கேம். அல்ட்ரா பீஸ் பிடிக்க போகலாம். நம்ம வந்து செலஸ்டியில் வந்து ஏற்கனவே இதில் இருக்குது ப்ரோ, டைனமேக்ஸ் டென்னில் இருக்குது. டென்னில் வந்து டைனமேக்ஸ் அட்வென்ச்சர் போனப்போ டென்னில் இருக்குது. செலஸ்டியில் அவன் நம்ம பிடிக்கணும். ஓ, டாக் செக்கிங் மாறிடுச்சா? சரி, அப்போ என்ன பண்ணலாம்? யார் இருப்பாங்களே யாராவது இங்கே? ஒரு நிமிஷம், இன்வைட் அதர்ஸ்னு போட்டுருவோம். நம்ம போக்கிமான சுவிச் பண்ணலாம். டாக் சைக்கிக்னா நம்ம வந்து சுவிச் போக்கிமான், நம்ம வந்து உர்ஷிஃபு போடுவோம். அது டார்க் ஃபைட்டிங் தானே, பயங்கரமான ஒரு காம்பினேஷன். டார்க் ஃபைட்டிங் உர்ஷிஃபு இங்கே ரொம்ப நாள் ஆச்சு உர்ஷிஃபு யூஸ் பண்ணல. இங்கே இருக்காம பாருங்க, 77. ஓகேவா, நம்ம ரெடி கொடுத்துருவோம். அந்த ஆள் வந்து இன்னொருத்தன் ஜாப்பனீஸோ கொரியன்ல ஏதோ ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து லாட்டியோஸ் யூஸ் பண்ணுறான். பார்க்கலாம், வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் மீதி ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஹாய் நண்பா, அது வரைக்கும் உங்களோட பேசிகிட்டு இருக்கேண்ணா. எப்படி இருக்கீங்க ப்ரோ? சவை, ஓ ஜாப்டாஸ் கொண்டு வரானா? சூப்பர். ஓ, அது ஃபைட்டிங் ஃப்ளைங், அது கூட நல்லா ஒரு ஃபைட்டிங் ஃப்ளைங்கா இல்லை ஜஸ்ட் ஃபைட்டிங்கா? அது ஜாப்டாஸ், ஓகே, அது நல்லா இருக்கும். ஓகே, ஹாய் கேஸ், வாட்ஸ்அப் கேஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஹாய் ஹாய் மகாயானி, கிரேசி ஆர்எஸ், ஹாய் ஹாய் சல்வா குமார். ஷோ ப்ரோ, செக் பண்ணலாம் ப்ரோ, செக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நெக்ஸ்ட் லைஃப் ஷைனிங் யூ. சாமா ப்ரோ, சாமா ப்ரோ, போயிடலாம், பிரச்சனை இல்லை, போயிடுவோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, போயிடலாம். வில் கெட் தட் ட்ரேட் பண்ணுவோம். ஆல் ரைட், தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ இன்றைக்கி தாதா ஜருடும் அல்ட்ரா பீஸ்ட்டும், எஸ் எஸ் த ஜருட் நம்மக்கிட்ட இருக்கணும் இருக்குது ப்ரோ. ஜருடை வச்சு நம்ம காம்படிட்டிவ் பேட்டில் போகலாம் ஒன்று. அதை தவிர நம்ம அல்ட்ரா பீஸ்ட் வந்து வி வில் கேப்சர் செலஸ்டியில் ஏற்கனவே ரெடியாக இருக்குது. அது செலஸ்டியில் பிடிக்கணும் நம்ம. அதை தான் வேறு ஏதாவது அல்ட்ரா பீஸ் வருதா அப்படின்றதையும் பார்க்கலாம். வில் சி, வில் செக் இட் அவுட். ஜெயராமன், ஹாய் ப்ரோ, ஹாய். வாட்ஸ்அப் சிவபிரகாஷ், ஹாய் ப்ரோ. தன்ராஜ் சுந்தராஜ், ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய். ஷீபா மணிகண்டன், ஹாய் ப்ரோ. நியூஸ் ஆஃப், வெல்கம் டு த ஃபேமிலி, வெல்கம் டு த நண்பா ஸ்குவாட். ஹாய் கேஸ், ஹாய். சாங் சூப்பரா? சூப்பர், சூப்பர், சூப்பர். பை த வே, என்னோட ஆரம்பிச்சிடும் நம்ம மீதி ரெண்டு பேர் வந்து நம்ம கம்பிசியாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், வேறு யாராவது ரொம்ப வெயிட் பண்ண முடியாது.
பை த வே என்னோட மைக் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது கொஞ்சம் ஆல் குட்னா ஆல் குட்னு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஹே ஜித்தின் வாட்ஸ் அப் ப்ரோ, வெல்கம் வெல்கம், வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. ஏன்னா ப்ரோ பிளாக் அண்ட் நஸ்லாக் வைக்க வரமாட்டேங்க, வெயிட்டிங் ஃபார் பிளாக் அண்ட் ஒயிட். வரலாம் ப்ரோ, அடுத்த வாரம் பிளாக் அண்ட் ஒயிட் நஸ்லாக் பண்ணுறோம் நம்ம கண்டிப்பாக. இந்த வாரம் ஃபுல்லாக வந்து இருந்த கேம்ஸே முடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தேன். மகாயானி ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஃபேமிலி, வெல்கம் டு த நண்பா ஸ்கோர், வாங்க ப்ரோ, நைஸ் டு சி யூ ஹியர். ஆல் ரைட், மேலமார் வந்து டார்க் சைக்கி போக்கமான், ஸோ வி வில் யூஸ் டைனமேக்ஸ் நம்ம பண்ணிடுவோம். ஏ யோ டார்க் சைக்கிக்கா, ஏ எல்லாமே வாட்டர் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் இதுக்கு, கிரவுண்ட் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குமா இதுக்கு, இது பயங்கரமா இல்ல இருக்கு, எதுவுமே நடக்கிற மாதிரி. ஜிமேக்ஸ் ஒன் ப்ளோ இது போடுமா, எல்லாம் எஃபெக்டிவ் தான் வருது. இப்ப பாருங்க, காமே ஆமையா பாக்குறீங்களா, இப்போ டிராகன் பால் ஜி மூவ் மாதிரி ஒரு மூவ் அடிக்கும் பாருங்க. இப்போ நம்ம உர்ஷிஃபு ஜைகாண்டோ மேக்ஸ் பண்ணிட்டு அட்டிப்போம் பாருங்க, ஒரு காமே ஆமையா மூஞ்சிலேயே வீக் இஸ் பக். ஓகே ஓகே, அப்புறம் பக் பக்கம் மேனேஜ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அங்க பாருங்க சான்ஸ்ல உர்ஷிஃபு அட்ரா உர்ஷிஃபு காமே ஹாமையா போடு, மேல மர தூக்கு. எப்படி இருக்கீங்க ஜித்தின், ஐயோ நீங்க டிஃப்ரெண்ட் மொபைல் கேம்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தேன். யூ டர்ன், ஓ யூ டர்ன் போட்டா போயிடுமே உள்ள போதா. ஐயோ இந்த பேரியர் தான் ப்ரோ பிரச்சனை. இங்க பாருங்க காமே ஹாமையா சான்ஸே இல்லை. ஆனால் சீரியஸாக ப்ரோ, இந்த இந்த கேமில் வந்து நிறைய இந்த மூவ்ஸ்லாம் பயங்கரமாக ஆனிமேட் பண்ணியிருக்காங்க. லிஸ் இஸ் வாட் ஐ மிஸ், நான் லெட்ஸ் கோ ஈவி பிக்சர் விளையாடும் போது ஐ மிஸ் தட். பாருங்க ஒன் ஹிட் ஈவி, என்னாச்சு ஃபோக்கஸ் ஆஷா பரவாயில்லையே. வீக் இஸ் பக் அண்ட் ஃபேரி ஓன்லி, ஓ ஓகே ஓகே. இப்போ மேலமார் ஒரு பயங்கரமான போக்குமன் இருக்கும் போல, ரெண்டு ரெண்டு வீக்னஸ் தானே அதுக்கு. இதுக்கு மேலமார் வந்து டீம் ராக்கெட்டுக்கு இருக்கும்ல, காமே ஆமையா போட்டா வளைக்க மாட்டேங்குதுன்னு என்ன பண்ணுவோம். எவ்வளோ இது 130ஆ, இன்னொரு ஒரு மேக்ஸ் ஒன் ப்ளோ போடுவோம் நம்ம, இன்னொரு காமே ஆமையா போடுவோம். இந்த ஷீல்டை தூக்கிட்டா கொஞ்சம் அது ஒரு டிஃபென்ஸ் கம்மியாயிடும், அப்புறம் அடிச்சிடலாம் பிரச்சனை இல்லை. ஹெல்பிங் ஹேண்டா அவன் போட்டு போட்டு, இது இந்த ஜாப்டர்ஸ் அடிச்சா பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு யூ டர்ன் ஒரு வேற யாராவது அடிங்க, அதுக்கப்புறம் நான் அடிக்கிறேன் கரெக்டா இருக்கும். இப்ப வேணாம் வேற யாராவது அடிங்கப்பா, திருப்பியா, வாட் இஸ் திஸ், என்ன இது, ஷீல்டு தான் போகுது. நிக்காவா அப்படின்னா புரியலையே ப்ரோ. குமார்த்தி தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ சொன்னதுக்கு. போக்குமான் போக்குமான் நம்ம எப்பவுமே சூப்பராக பண்ணுவோம். நெக்ஸ்ட்ல விச் ஷைனி யூனிட் ஐ வில் ட்ரை டு கேட்ச். சோமேஷ் ப்ரோ என்ன வேணால் சொல்லுங்க ப்ரோ. மியூ நீங்கள் சொன்ன மாதிரி மியூ ஷைனி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தவிர வேறு என்ன ஷைனிஸ் இருக்கு தேவைப்பட்டது, யோசிச்சு சொல்கிறேன் ப்ரோ. அடுத்த ஷைனி அடுத்த வாட்டி வரும்போது யோசிச்சு சொல்கிறேன். வேற என்ன நம்மகிட்ட ஷைனிஸ் வேற என்ன இருக்குது நம்மகிட்ட, உங்ககிட்ட எல்லாருக்கும் கொடுங்க ப்ரோ. நம்மகிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருக்கிறது ஏதாவது, எனி திங் டசன்ட் மேட்டர், என்னதாலும் பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. இதை பாருங்க காலி நினைக்கிறேன், ஈவி காலி ஆச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை. யாராவது அடிங்கடா, ஆ திருப்பியா, ஷீல்டு கிட்ட இப்போ டிஃபென்ஸ் கம்மியாயிடும், யாராவது அடிங்க ப்ளீஸ். ஓகே இப்போ டிஃபென்ஸ் கம்மியாக நினைக்கிறேன், டிஃபென்ஸ் ஃபெல்லா ஸ்பெஷல் டிஃபென்ஸ் ஃபெல்லா, டிஃபென்ஸ் ஹார்ஷ்லி ஃபெல், ஆ ரெண்டுமே ஹார்ஷ்லி ஃபெல். ஐயோ ரெண்டு பேர் காலியா, எஸ்கேப் ஆகிடுமாண்ணா, நாலு பேர் விழுணுமா, ஓயோயோ ஓல் பிளேயர், ஏ அடிச்சிடலாம் அந்த ஷீல்டு வரத்துக்கு முன்னாடி அடிச்சா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். ஓச்சு டைனமேக்ஸ் டர்னே முடிஞ்சிருச்சு, சாரி ஜைகாண்டோ மேக்ஸ் டர்னே முடிஞ்சிருச்சு. போட்டு நம்ம விக்கெட் ப்ளோ போடுவோமா, ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் இன் கிரிட்டிக்கல் ஹிட், ஹெவியர் த டார்கெட் கிரேட்டர் த மூவ்ஸ் பவர். நம்ம விக்கெட் ப்ளோ போடுவோம், நம்ம ப்ளீஸ் யாராவது எல்லாரும் அடிச்சு தூக்கிடுங்க,
பரவாயில்லப்பா இந்த ஜாப்டோஸ் நல்லவன் இவனே அடிச்சிட்டான் போட்டு செம பாய் பாய் கேமர் ஐ லவ் யூ டூ ப்ரோ ஐ லவ் யூ டூ தேங்க் யூ ப்ரோ போக்கி பால் ரெகுலரே போடலாம்ல பிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு வந்து நம்ம அல்ட்ரா பாலம் போடலாம் விஷயம் டிஃபிட் பண்ணுறா பிடிச்சிடலாம் ஒன்றும் மேட்டர் இல்லை ஐ திங்க் கேட்ச் ரேட் இஸ் வெரி ஹை நெக்ஸ்ட் ஷைனி ரேக்வாஸா ஷைனி ரேக்வாஸ் இருக்கே ப்ரோ நம்மகிட்ட ஷைனி ரேக்வாஸ் நம்மகிட்ட இருக்கே இருக்கு ப்ரோ ஷைனி ரேக்வாஸ் இருக்கு நம்மகிட்ட ஐ ஹாவ் இட் போனோம் ஸ்லிப்பரி ஸ்லோப்பா ஆ க்ரௌண்ட் கண்ட்ரோலர் மேக்ஸ்லர் யா இங்கே தான் போகிறோம் போயிட்டு வீல் கெட் ஷைனி மெஸ்ப்ரி ஷைனி மெஸ்ப்ரி நம்மக்கிட்ட ஐ டோன்ட் திங்க் ஷைனி மெஸ்ப்ரி இல்லை நினைக்கிறேன் இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ ஓ பாக்ஸ்க்கு போய் பார்ப்போம் யோ இல்லையா தப்பாக போயிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சா விளாடி இட்ஸ் ஸோ வியர்ட் எங்கே எப்படி பாக்ஸ் போகிறது ஆ பாக்ஸஸ் இப்படி தான் போகணுமா லெட்ஸ் கோ விளையாடிட்டு விளாட்றதுக்கு வியூடாக இருக்கு யா இது பாருங்க ஃபியூஷன்லாம் வேறு பண்ணி வச்சுருக்கோம் ரெடியா நம்ம டாப்பு பூலு கிளாஸ்ட்ரியர் யா போன வாட்டி இவால்வ் பண்ணது இது ஷைனி காச்சாம் வேறல போன வாட்டி பண்ணோம் திஸ் இஸ் ஆல்சோ ஷைனி ரேக்வாஸா இங்கே பாருங்க ஷைனி ரேக்வாஸா பிளாக்காக இருக்கும் டார்க் க்ரீன் ஆல்மோஸ்ட் பிளாக் சூப்பர்ல ஜைகாடான சீரியஸா ஷைனி சூப்பர் ரெஜி ட்ராகோ எல்லாம் பயங்கரமான போக்கமான இருக்கு ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும் போகிறோம் நிறைய மெஸ்ப்ரி இருக்கு ப்ரோ ஷைனி மெஸ்ப்ரி இருக்கே நம்மக்கிட்ட இங்கே பாருங்க செக் சம்மரி யா திஸ் இஸ் அ ஷைனி மெஸ்ப்ரி இல்லை ஆமாம் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஐ வில் ஸ்கார்பியன் கேமர் சாரி ப்ரோ இன்ஸ்டா மெசேஜ் பார்க்குறேன் ப்ரோ அல் செக் இட் அவுட் ப்ரோ பார்க்குறேன் ஓகே ஜோனியஸும் ஷைனி இருக்குது நம்மக்கிட்ட ஜோனிய ஷைனி பார்க்க அழகாக இருக்குது ஒயிட் அண்ட் ப்ளூவில் நைஸ் ஓகே கொல்லி சாப்பாடு தெரில ப்ரோ ஷைனி வேறு இது ஸ்டாட்டகேட்டா எப்படி ப்ரோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது இது இப்போ இதுவும் ஷைனி தான் கோல்டு கலர் இதெல்லாம் சில இது சில இது வந்து ஆன்லைன் ட்ரேட் பண்ணேன் சும்மா ரேண்டமாக ஆன்லைன் ட்ரேட் பண்ணேன் ஐ திங்க் 30-50 போட்டு ட்ரேட் பண்ண நினைக்கிறேன் ஷைனி ட்ராகனைட் இருக்கா ஷைனி ட்ராகனைட் தான் யூஸ் பண்ணலாம் ப்ரோ ட்ராகனைட் எனக்கு திருப்பி வந்து ஒரு ஆசை வந்துருச்சு ட்ராகனைட் மேலே நான் ஆக்சுவலாக ஒரு போக்கமான் வீடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு மறுபடியும் ட்ராகனைட் மேலே க்ரூட் ஆன் ஓகே அல்ட்ரா பீஸ்ட் நீங்கள் தான் கொடுத்தீங்க யா சுமேஷா ரைட் பை த வே ஐ திங்க் ஒரு அது நீங்கள் கொடுத்தீங்க இல்லை வேறு யாரும் கொடுத்தாங்களா ஆன்லைனில் ட்ரேட் பண்ணலாம்னு தெரில ஷைனி ரஜி லக்கி ஒன்று வந்தது இங்கே பாருங்கள் ஸ்பானிஷ் வெர்ஷன் ஷைனி ரஜி லக்கி இது பாருங்க சூப்பர் லக்கு யாரோ வந்து சும்மா பயங்கரமாக ஷைனி கொடுத்துட்டே இருந்தானுங்க ஒரு வாட்டி ஒரு ஐ திங்க் ஒரு 2-3 போக்கோமான் சோடன் சில் ஸ்ட்ரீம்ஸ்க்கு முன்னாடி கொபாலியான் டெராக்கியான் ஓகே எல்லாம் இருக்குது பிரச்சனை இல்லை சரி நம்ம என்ன பண்ணலாம் லெட்ஸ் கோ இன்சைட் த டென் அண்ட் நம்மளோட அல்ட்ரா பீஸ்டோட பேட்டில் பண்ணலாம் நம்ம அல்ட்ரா பீஸ்ட் செலஸ்டீலா வரும் இந்த வாட்டி ஸோ செலஸ்டீலாவுக்கு வீக்னஸ் வந்து ஃபயர் இல்லை அங்கிட்ட பேசி பார்ப்போம் ஏய் ஸ்டார்ட் கேட்டா டவுன் குடு ரெண்டு அல்ட்ரா பீஸ்ட் ரெடி அப்போ மால்ட்ரஸ் டாப்பு லேலே நம்ம பிடிச்சிட்டோம் மால்ட்ரஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஓய் ஆக்சுவலாக ஒரு வாட்டி வந்தால் தான் ஸ்டார்டகேட்டா நம்மகிட்ட இருக்குனே ஷைனி இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எது ப்ரோ ஃபயர் அண்ட் எலக்ட்ரிக்கு லெட்ஸ் கோ டு த பாக்ஸ் இது ஃபயர் அண்ட் எலக்ட்ரிக் ப்ரோ ஓ யூ மீன் செலஸ்டீலாக்கு வீக்னஸ் சொல்கிறீங்களா ஃபயர் அண்ட் எலக்ட்ரிக்
ஷைனி மால்ட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்க யா ப்ரோ, கிரேசி ஆர்எஸ் நீங்கள் தான் கொடுத்தீங்க ஷைனி மால்ட்ரஸ். சூப்பர், நீங்கள் தான் கொடுத்தீங்க. நீங்கள் செக் சம்மரி, உங்கள் பேர் வேறு இருக்கும் நினைக்கிறேன். சோக்கஸ் ராத்தியா, செம ப்ரோ இது ஷைனி மால்ட்ரஸ். தேங்க் யூ ப்ரோ. டூ ரேங்க் புஷ் பண்ணுவோமா நம்ம? என்ன சொல்கிறீங்க? போடுவோம் நம்ம. லெட்ஸ் டூ ஒரு ஒரு டைனமேக்ஸ் பேட்டில், சாரி இந்த டென் அட்வென்ச்சர் போயிட்டு, டைனமேக்ஸ் அட்வென்ச்சர் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வி வில் டூ ரேங்க் புஷ் மாதிரி ரேங்க் பேட்டில் பண்ணுவோம். ரேங்க் பேட்டில் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம். பை தி வே இது கிடச்சிது ஒரு லக்கு, ஒரு ஷைனி ஸ்கார் பண்ணி கொடுத்தாங்க ஒருத்தவங்க. இருங்க, ஆன்லைன் ட்ரேட் பண்ணேன். ஷைனி ஸ்கார் பண்ணி எங்கே இருக்கு? ஷைனி ஸ்கார் பண்ணலாம் கொஞ்சம் ரேர் தான்ல. யாரோ நோ திங்க் ஸோ தான் எங்கேயோ இருக்கும் தெரில, பார்ப்போம் நம்ம அப்புறமா. இவால்வ் பண்ணிட்டோமா ஷைனி ஸ்கார் பண்ணிய சின்ரேஸு சின்ராஸு. சரி சர்ச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா ஓகே ஓகே, ஐ திங்க் ஐ ஹாவ் டு பொறுமையாக பார்க்கணும் அதை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ப்ளட்டூன் 2 விளாட்ல ப்ரோ, ஜெல்டா விளாட்றீங்களா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ இன் டு த டைனமிக்ஸ் 10. எஸ் ப்ளீஸ். எந்த பொக்கமானுக்கு போவோம் நம்ம? செலஸ்டியலாக்கு போவோம். எஸ் 5 அல்ட்ரா பீஸ் பிடிச்சா யூ ஹாவ் பாய் போல். அப்படியா? ஓ கோன் சக்திவேல், ஹாய் ப்ரோ. செலஸ்டிலாக்கு வீக்னஸ் வந்து, செலஸ்டிலாக்கு வீக்னஸ் வந்து ஃபயர் தானே? ஃபயர் அண்ட் வேற என்ன, இது என்ன டைப்? இது ஸ்டீல் அண்ட் சம்திங்ல, ஸ்டீல் அண்ட் ஃபேரியா தெரியலையே. HM updates on Tamil. Hi bro, hi. Welcome nanba. Shiny Terrakion I have, it's hard to catch. Appadiya? Super bro. Trading dhaan pannuva namba. We'll try that. First namba idu or dynamic adventure la poiittu appra veliye vandittu or rank push mari battle, rank push nu solla vena, rank battle pannittu adukapra nam ponom ready kuduthrom namba. So ranked battles vandu enaduna basically namak irukkira pokemon vechikitte ulagathula indha nariya trainers irupanga la pokemon veladikittirukka trainers avangaloda pokemon oda namba online la battle pandra maadhiri dhaan adu adhili ranking la irukum so namba paakalam enna la irukudhu nu of course namba vandu seriously na solren neenga nanakkiradha vida kashtama irukum idala ena sila per vandu indha trainers online trainers la vandu indha ranking kagave sila pokemon specific ah or special or specific ah ability venum abingiradhukaga போக்குமான தேடி கிரைண்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு மூவ் செட்லாம் பார்த்து பார்த்து போட்டு என்னென்ன ஐட்டம்லாம் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப 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 பார்த்து ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க. நமக்கு சத்தியமாக அந்த அளவுக்கு நமக்கு பொறுமையும் இல்லை டைமும் இல்லை, ஸோ அந்தளவுக்கு இருக்காது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சக்ஸஸ் ரேட்டே ஒரு 20% சக்ஸஸ் ரேஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு 5 பேட்டில் பண்ணுறோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டில் தான் ஜெய்ப்போம் நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. நம்ம பண்ணி ஒரு பேட்டில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஓகே இட்ஸ் ஸ்டீல் அண்ட் ஃப்ளைங்கா? ஓகே சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் சொன்னதுக்கு, தேங்க்யூ ப்ரோ. ஸ்டீல் அண்ட் ஃப்ளைங்னா நம்ம தான் முதலையா? மாஸ்டாம் சூஸ் பண்ணலாமே. ஸ்டீல் அண்ட் ஃப்ளைங் அப்புறம் மாத்திரம். ஐஸ் அட்டாக் ஒன்று இருக்குது அதனால தான் வச்சுருக்கேன். ஃப்ளைங்க் ஐஸ் வீக்னஸில் அதனால தான். ஐ டோன்ட் ஹேவ் ஸ்விட்ச் நோ நெக்ஸ்ட் லைவ் கண்டிப்பாக ப்ரோ சோமேஷ், நோ ப்ராப்ளம் ப்ரோ, பிரச்சனை இல்லை. வேல்மோ இருக்குது, வாட்டர் வீல் இருக்குது. ஆனால் எனக்கு டைனமிக்ஸ் அட்வென்ச்சரில் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணாத போக்கியமான வந்து யூஸ் பண்ண வைப்பாங்க. அதாவது இந்த மாதிரி நம்மளே சூஸ் பண்ணலாம்ல, என்ன 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்று பண்ணி ஆகணுன்ற அப்படின்ற மாதிரி. ஓகே ஃப்ளைங் டைப் போக்குமான், ஸ்டீல் அண்ட் ஃப்ளைங். ஃபயர் ஏதாவது இருக்கா? ஸ்டீல் அண்ட் ஃப்ளைங்னா எலக்ட்ரிக் ஃபயரும் இல்லை, எலக்ட்ரிக்கும் இல்லை. அட பாவிகளா, ரைட்டில் போவோம். அப்போ நம்ம வந்து ஸ்டீல் அண்ட் ஃப்ளைங்க்கு வீக்னஸ் இல்லாத மாதிரி ஒரு பாத்து சூஸ் பண்ணி போகணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கேன் யூ மேக் மெகாவல்யூஷன் ஆல் ஆல் போக்குமான்? இல்லை இப்போ மெகாவல்யூஷன் சில போக்குமானுக்கு தான் இருக்குது. அது மெகாவல்யூஷன் வந்து இந்த கேமில் கிடையாது, இந்த கேமில் டைனமிக்ஸ் டைனமேக்ஸ் தான் இருக்குது. ஸோ டைனமேக்ஸிங் இருக்கிறதுனால மெகாவல்யூஷன் கிடையாது. அப்புறம் செருப்புனால ஒரு நைஸ் போக்குமான், ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு அவ்வளோ இட்ஸ் வெரி அண்டர் ரேட்டட் போக்குமான் சொல்லலாம். ஹாய் கேஸ், ஹாய். ஹே ஜேவி சுந்தர், வாங்க ப்ரோ. இந்த கேம் எதில் ஆடுறீங்க? நிண்டெண்டோ சுவிட்ச் ப்ரோ, இங்கே பாருங்கள், பிளேங் ஆன் த நிண்டெண்டோ சுவிட்ச். போடுவோமா டைனமேக்ஸு?
அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மேக்ஸ் ஹேல் ஸ்டாம் போடுவோம், ஐஸ் போடுவோம். கிராஸ் டேப்பில் கிராஸ்க்கு வீக்னஸ் ஐஸ், ஒன் ஆஃப் த வீக்னஸஸ். அங்கே பாருங்கள் என்ன கெத்தா மாசம் நிற்கிற பாருங்களேன். டே கல்வி கிளாஸை போட்டுக்கிட்டு, லெதர் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு, ரெட் கிளவ்ஸு, ரெட் ஷூஸ், சும்மா அப்படியே டேப்பராக இருக்கும்ல. ஃபாஸ்ட்டாக பாருங்க, சான்ஸே இல்லை. ஸ்வாப் போட்டுறது நல்லா இருந்திருக்கும். ஸ்க்ரீச்சா ஐய் நைஸ்யா, டிஃபென்ஸ் கம்மியாகும். கமான் கேஸ், பார்த்துட்டு லைக் போடாமல் லைக் போட்டுருங்க. வீ கேன் ஈஸிலி ஹிட் 100 likes. 100 likes சும்மா சும்மா என்ன ப்ரோ, போக்கேமான் ஃபேன்ஸ் என்ன 100 likes கூட தராமல், வாட் இஸ் திஸ் ப்ரோ, வாட் இஸ் திஸ்? கமான் கேஸ் போட்டுருங்க, போட்டுருங்க, 100 likes தொட்டுருவோம். பவுன்ஸ் அங்கே பாருங்க, குதிச்சு அட்டிக்கும் பாருங்க. ஆனால் இதில் வேறு நல்லா இருக்குது, இந்த ப்ரோ கண்ட்ரோலரில் என்ன அட்டி அடிக்குது பாருங்க, என்ன நல்லா வைப்ரேட்லாம் ஆகுது கொஞ்சம் நல்லா. ஸோ அது நல்லா ஃபன்னாக இருக்குது. போடுமா போடுமா, ஆ ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, தூக்கிடுவோம். இதை பார்க்கலாம், போகிற வழியில் நமக்கு ஏதாவது ஒரு ஃபயர் டைப் மூவோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் டைப் மூவ் இருக்கிற மாதிரி போக்குமான வந்ததுன்னா இட்வில் பி நைஸ். மறுபடியும் போடுவோம் ஒரு மேக்ஸ் ஹெல்ஸ்டாமல், தூக்கிடலாம், அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான் இது. கமான் கேஸ் 7-7 லைக் தான், கமான் கேஸ். அடுத்து ஏதாவது பேப்ளேட் கேம்ஸ் கொடுங்க. பேப்ளேட் நான் வந்து ஆக்சுவலி சின்ன வயசில் பார்த்தது, இப்போ நான் பார்க்கறது இல்லை. ஸோ எனக்கு அவ்வளோ பேப்ளேட் கூட எனக்கு என்ன சொல்கிறது, முன்னாடி மாதிரி அப் டு டேட்டாக இல்லை. போட்டு பிடிப்போம், பிடிச்சி வச்சுப்போம். பட் அதான் பேப்ளேட் தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தான் வீல் ட்ரை நெவர் சே நெவர். ஃப்ளைங்க் வீக்னஸ் யா, அதான் அதுக்கு தான் நான் இந்த ப்ரோமா சூஸ் பண்ணேன். ஃப்ளைங்க் வந்து ஒன் ஆஃப் த வீக்னஸ் ஐஸ்னால அட்லீஸ்ட் நமக்கு ஐஸ் டைப் இருக்குதுல்ல. ஸோ அதை வச்சு நம்ம ஐஸ் டைப் பக்கமாக அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேங்க் புஷ்னா என்னதுன்னா பேசிக்லி நம்ம ரேங்கிங் மாதிரி இருக்கும்ல, அதாவது குளோபல் குளோபல் லெவலில் வந்து நம்ம ரேங்க் என்னது அப்படிங்கிறத பேஸ் பண்ணிக்கிட்டு. சோலா பீம் சனி டே ஐம் குட் வித்வுட் இட், போதும், மாற்ற தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வெதர் பால் போட்டு சனி டே, ஆக்சுவலாக சனி டே போட்டு வெதர் பால் போடலாம், ஃபயர் டைப்பும் ஆகிடும் அது. பட் பரவாயில்ல, நமக்கு வீக்னஸ் அது அந்த பொக்குமான ஆகிடும். ஃப்ளைங் டைப்பும் வச்சு நம்ம காலி ஆகிடுவோம், அதனால தான் ஐ டோன் வாண்ட் யூஸ் தட். ஐஸ் வழியாக போமா, ரைட்டில் அவங்க நிற்கிறாங்க, பட் பரவாயில்ல நம்ம லெஃப்டில் போவோம். ஏன்னா ஐஸ் டேப் இவங்களுக்கு யாராவது ஐஸ் டேப் போக்கமான ஒன்று தேவைப்படும் கடைசி பேட்டலுக்கு, ஏன்னா ஐஸ் டேப் வந்து அதுக்கு வீக்னஸ், ஃப்ளைங்க்கு வீக்னஸ். என்ன சொல்லிட்டுருந்தேன், ஸோ சார் என்ன சொல்ற ஞாபகம் இல்லை டப்புன்னு. எனிவேஸ் எனிவேஸ் தான், லெட்ஸ் லெட்ஸ் சி, கண்டினியூ பண்ணி பார்ப்போம் என்ன போக்கமான அப்படின்றது. ஐஸ் டைப், ஏ பேட்டிக், ஓகே, இதனால போக்கிமான். இதுக்கு வந்து ஸ்டீல் வீக்னஸாக இருக்குமா, ஐ டோன்ட் திங்க் சொல்ல, ஐசுக்கு ஸ்டீல் வீக்னஸா, யூ டேக் டைப் அட்வான்டேஜ். ஆமாம் ப்ரோ, இப்போ அது பண்ணி ஆகணும்ல, போக்கிமானில் வந்து இது பண்ணி ஆகணும். ஆ ரேங்க் புஷ் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஐஸ் பஞ்சா, வாட்டர் பிளட்ஜு, ஃபயர் இக்குவலண்ட், வாட்டர் ஃபால் போடுவோம் நம்ம. யா வாட்டர் ஃபால் போட்டு பார்ப்போம், ஃப்ளிஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது, அதான் வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் சொல்கிறது ரேங்க் புஷ், யா ஸோ ரேங்க் புஷ் பேசிக்லி குளோபல் குளோபலாக இருக்கிற போக்கமான் பிளேயர்ஸ்க்கு நம்ம ரேங்கிங் இருக்கும், அது ரேங்க் ரேங்க் பேஸ் பண்ணி பேசிக்லி பப்ஜிலாம் விளையாடும் போது ரேங்க்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரேங்க்லாம் இருக்கும். நம்ம ரேங்க் நம்ம பேட்டில்ஸை வின் பண்ண பண்ண நமக்கு ரேங்க் அதிகமாகிட்டே இருக்கும், அதான் ரேங்க் புஷ். ஸோ ரேங்க் புஷ் அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி ரேங்க் ஒன்னுக்கு போகலாம் நீங்கள் வேணும்னா. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, அதெல்லாம் வந்து இது வந்து இதுவே வேலையாக டெடிகேட் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஸோ அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு, ஸோ இட்ஸ் நாட் வெரி ஈஸி. நம்ம அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஸோ வி வாண்ட் ஈவன் ட்ரை தட். நம்ம இப்போ முடிஞ்சிருக்கு ரேங்க் சும்மா முடிஞ்சு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டுலாம் போக தேவையில்ல, முடிஞ்சிருக்கு புஷ் பண்ணலாம் ரேங்க்கு, யூ கேன் ட்ரை, டிக் பண்ணி பார்ப்போமா. தோன்றா தோன்றா தோண்டிக்கிட்டு போ, பாஸ் கியூலின் வந்து டைனமேக்ஸ் பண்ண போகிறான், ஓகே. ஸ்டீல் வீக் டு ஐஸ், ஐ டோன்ட் திங்க் ஸோ ப்ரோ, ஸ்டீலுக்கு வீக்னஸ் வந்து ஃபயர், ஃபயர் வீக்னஸ்ஸு, அப்புறம் ஃபைட்டிங் வீக்னஸ் நினைக்கிறேன் ஸ்டீலுக்கு. இவ்வளோ யோசிக்கிறானுங்க, சதா ப்ரோ அநேகமாக வந்து மண்டே வி வில் கோ பேக் டு அவர் ஓல்ட் செட்டப், ஸோ குவைட் எக்ஸைட்டட். நல்ல ஒரு டூலெட் டிவி, டிக் டைப் எடுங்க, டிக் வந்து கிரவுண்ட் இல்லை. ஐஸ் வீக் டு ஸ்டீல்,
ஆமா ஐஸ் இஸ் வீக் டு ஸ்டீல் இட்ஸ் நாட் தி அதர் வே அரவுண்ட் ஆமா ஐஸ் வந்து ஐஸுக்கு ஸ்டீல் வீக்னஸ் ஸோ இவன் நம்ம சூஸ் பண்ணால் கூட கடைசியில் போயிட்டு ஆமாம் ஸ்டீல் டைப் போட்டால் வச்சுக்கோங்க சில ஸ்டீலாக பிரச்சனையாக போயிடும் கொஞ்சம் ஆக்ஸ் மைண்ட் ஸ்டார்ம் எதுக்கு நான் சைக்கிக் மூவை போடுறேன் யாருக்குமே ஃபயர் டைப் மூவ் இல்லை பாருங்களேன் பிரச்சனை கடைசியில் வந்து ஃபயர் டைப் மூவ் தேவைப்படும் ப்ரோ கடைசியில் போனோம்னா ஏன்னா அதான் ஸ்டீல் சில ஸ்டீலாக ஸ்டீல் கூடல ஐயோ செத்துராதிங்கடா யாரும் வை சைக்கிக் வீக்னஸா எதுக்கு ப்ரோ ஸ்பேம் பண்ணாதீங்க ஸ்பேம் பண்ணாதீங்க ஹரிஷ் வை சைக்கிக் வீக்னஸ்னா எதுக்கு அதாவது ஸ்டீலு சைக்கிக்கு ஸ்டீல் வீக்னஸ் ப்ரோ ஒன் ஆஃப் த வீக்னஸ் அர்டிக் என்ன அடிக்கிறானுங்க இவனுங்க இவனும் ஒருத்தன் ரொம்ப யோசிக்கிறான் யார் யோசிக்கிறான் அஷூரன்ஸ் ஓ நைஸ் அடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேர்டிக்கும் பிடிச்சிருவோம் ஏன்னா இந்த மாதிரி டென்ல பிடிக்கிற போக்கமான வந்து இன்னமே இன்னும் அது கடைசியில் தான் தெரிய வரும் அது ஷைனியாக இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ ஷைனியாக இருந்ததுன்னா நல்ல விஷயம் அது ஸோ பிடிச்சி வச்சுக்கலாம் சும்மா ஒரு ஒரு பேக்கப்புக்கு கடைசியில் போய் நம்ம வந்து டைனமேக்ஸ் லெஜெண்டரி போக்கமான விட்டுட்டு வச்சுக்கோங்களேன் ஆர் அல்ட்ரா இன் திஸ் கேஸ் அல்ட்ரா பீஸ்ட் விட்டுட்டு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் இந்த போக்கு பண்ணி எடுத்து வரலாம் வெளியே நம்ம இருக்குது நம்ம கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை கமான் கேஸ் பார்த்து லைக் லைக் பண்ணுறங்க லெட்ஸ் இட் 125 லைக்ஸ் ஈஸி 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 பேட்டிக்கை பிடிச்சாச்சு ஓகே பிரச்சனை இல்லை லெட்ஸ் கண்டினியூ லெட்ஸ் கண்டினியூ ஆன் அ ஜேர்னி ஆ மல்டிபிள் வீக்னஸஸ் இருக்குது ப்ரோ பாடி ப்ரெஸ் பிளிசர்டு ஃப்ராஸ்ட் பிரெத் வேணா ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் யாரோ ஒருத்தர் மாற்ற போகிறாங்க நினைக்கிறேன் பிரிக்கா மேபி அவள் பேஸ்கில் நான் மாற்ற போகிறாளா ஒரு வேலை பேட்டிக்கு சோடன் ஷீல் நல்லா இருக்குல்ல கிராஃபிக்ஸு சேஞ்ச் வியூ போட்ட என்ன ஆகும் சம்மரி பார்க்கலாமா ஓ இந்த மாதிரி பார்க்கலாமா இதுக்கு ஸ்பெஷல் அட்டாக் அதிகமாக அட்டாக் அதிகமா 135 அட்டாக் தான் அதிகம் போல அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் அதிகம் ஐம் குட் வித்வுட் இட் போடுவோம் மதத் தேவையில்ல ஸோ அப்போ அட்டாக் டைப் மூவ்ஸ் அதிகமாக போடணும் நம்ம கிரவுண்ட் டைப் மூவில் நல்லா அடிப்படும் ஓகே காட் இட் அதான் மாஸ் எப்படின்னா ஒரு வாட்டி டைம் அவுட் கொடுத்துருங்க சாரி ஒரு வாட்டி வார்னிங் கொடுங்க வார்னிங் கொடுத்தும் அவங்க யாராவது சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ டைம் அவுட் பண்ணுங்க ஓகேவா ஒரு வார்னிங் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளைங் வழியாக போவோமா ஆல்டேரியா நினைக்கிறேன் ப்ரோ ரைட்டில் இது ரைட்டில் போவோம் நம்ம லெஃப்டில் ஜாட்டு சென்டரில் வந்து வீசிங்கு ரைட்டில் ஆல்டேரியா ஆல்டேரியா வந்து டக்குன்னு பேக் பேக்கர் கொடுப்பான் ஏதாவது சப்ளைஸு டப்புன்னு சூஸ் பண்ணணும் 5 செகண்ட் தான் இருக்கும் நினைக்கிறேன் வாய்ஸ் கிளாஸஸு ஸ்பெஷல் மூவ்ஸு ஷெல்பெல்லை கொடுப்போமா ஷெல்பெல் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் சைக்கிக் போக்குமான் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட என்கிட்ட இருக்கு போடும் நிறையா இருக்கு சைக்கிக் போக்குமான் ப்ரோ நம்ம செப்டேலோட சேலஞ்ச் பண்ணாமல் அதுதான் ரேங்க் புஷா செப்டேலோட பண்ண யா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யா கரெக்ட் ஆன்லைன் பேட்டில் மாதிரி பண்ணோம்ல ஆனால் அது ரேங்க் புஷ் கிடையாது அது எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில் மாதிரி வச்சுக்கோங்க ரேங்கிங் கிடையாது அந்த பேட்டில் நீங்கள் ரேண்டமாக பேட்டில் பண்ணிங்கன்னா ஆன்லைனாக அது ரேங்க் புஷ் கிடையாது அதாவது நீங்கள் ரேங்கிங்கான ரேங்க்டு பேட்டில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் காமிக்கிறேன் அது இது முடிச்சு காமிக்கிறேன் அதுதான் ரேங்க்டு ரேங்க் புஷ் ரேங்க்டு பேட்டில் சூஸ் பண்ணால் இட்ஸ் ஐஸ் பஞ்ச் போடுவோமா ரேங்க் வீக்னஸ் ஐஸில் அதனால தான் டைனமேக்ஸ் பண்றேன் பாருங்க வேல்மர் ஏய் ஐஜி வாட்ஸ் அப் மேன் நைஸ் டு சீ யூ வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க 4K இன்கமிங் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் இப்போ கூட ப்ளே பண்ணால் எனக்கு வேற கேம்ஸில் வாய்ப்பு இருக்கா ஆக்சுவலாக வந்து நம்ம கூடி சீக்கிரம் போக்குமான் யுனைட் அப்படின்ற ஒரு கேம் வரப்போகுது நிண்டெண்டோ ஸ்விட்ச்க்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது ஜூலை ரிலீஸ் ஆகுது நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அதை மொபைலில் வந்து அதே கேம் போக்குமான் யுனைட் வந்து செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது ஸோ நிண்டெண்டோ ஸ்விட்ச்க்கு கொஞ்சம் ஏர்லி ரிலீஸ் ஆகுது அந்த கேம் மேபி நம்ம ஆன்லைனாக பண்ணலாம்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஆன்லைன் பேட்டில் கேம் அது பண்ணால் நம்ம சப்ஸோட ஒரு பேட்டில் மாதிரி பண்ணலாம் இல் பி ஃபன் நல்லாயிருக்கும் ஸோ நான் ஸ்விட்சில் விளாட்றேன் நீங்களாம் உங்களோட மொபைல் ஃபோன்ஸில் ஆடலாம் அது ஒரு லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி ஒன்று போடலாம் நம்ம வில் ட்ரை தட் அவுட் 3K அவுட் கோயிங்
3K இருக்கீங்கன்னா போயிட போறாங்க ப்ரோ, போயிட போறாங்க எல்லாரும். ஓகே ஸ்டில் ஸ்பெக் யோ யா யா, இது ஃபேரி இல்லப்பா. யோ உனக்கு ஐஸ் மூவ் இல்லாம நீ எதுக்கு டைனமேக்ஸ் பண்ண? நீ வேல் மறு இதுக்கு நீ ஐஸ் மூவ் இல்லாம டைனமேக்ஸ் பண்ண ப்ரோ? இதை தாண்டி போறதே கஷ்டமா இருக்கும் போல நமக்கு. அடிங்கடா போட்டு எல்லாரையும். டைனமேக்ஸ் நான் பண்ணிருப்பேன்ல. பேர்டிக் என்ன மூவ் போட்டான் போன வாட்டி தெரியலையே, கவனிக்கல. போடுங்கடா ஐஸ் மூவ. ஸ்கிரீச் ஐயோ சூப்பர்யா சூப்பர்யா சூப்பர்யா, நல்ல வேலை பண்ணியா நீ. அட்லீஸ்ட் இதை பண்றானே, டிஃபென்ஸ் கம்மியாச்சு. ஓகே ஐயோயோ பேர்டிக்கு செத்துறாதப்பா செத்துறாத. ஐயோயோ பேர்னை தொலைத்து வச்சே. ஏய் அது வீக்னஸே தெரியாம எதுக்கு டைனமிக்ஸ் பண்ண? நீ அதை முதல்ல சொல்லு. அந்த போக்கிமானுக்கு என்ன வீக்னஸ்னு தெரியாம டைனமிக்ஸ் பண்ணிருக்கான் பாருங்க. என்னடா நீ, ஐயோ பரவாயில்லப்பா. ஏ ப்ரோஸ் அது டிஃபென்ஸ் கம்மியாச்சுல, அதனால நல்ல நல்ல வேலையா போச்சு. லைஃப் நல்ல வேலை பண்ணோம். குட்டி குட்டி அட்டி அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். அண்ணன் போறீங்க யா ப்ரோ? அஃப்கோர்ஸ் ப்ரோ ஞாபகம் இருக்கு. ஃபால் கைஸ், ஃபால் கைஸ் இருக்குது ப்ரோ என்கிட்ட, பிளே ஸ்டேஷனில் இருக்குது என்கிட்ட. பண்ணுவோம் நம்ம, அது டிவி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, அது மண்டே அநேகமாக சரியாயிடும். ஸோ வில் சரியாயிடும்ல, புதுசு வாங்கிடுவோம். ஸோ அப்போ வி வில் ப்ளே ஃபால் கைஸ். ஐஸ் பஞ்சு போட்டு தூக்கிடுவோமா லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் செலஸ்டியில் தான் போய் தூக்கிடுவோம். அடிங்கடா அடிங்கடா, அடி வாங்குறதுக்குள்ள போட்டு தூக்கிங்க அதை. போடு 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 போடு. ஐயோயோ லைப்பாடு. ஏய் தூக்குடா தூக்குடாத. டேய் டேய் ஐயோ அவன் அடிக்க போறானே அவன் நம்மள. லைஃப் ரொம்ப கம்மியாயிடு ப்ரோ, அதான் பிரச்சனை ப்ரோ. ஹெல்த் கம்மியாச்சு வச்சுக்கோங்களேன். கடைசி பேட்டில் வந்து நாலே நாலு வாட்டி தான். அப்போ ஹட்ஸ்டாம்ப்பா சூப்பர். நாலு வாட்டி நாலு போக்குமான் காலி ஆச்சுன்னா, நாலு வாட்டி யாராவது நம்ம ஃபெயிண்ட் ஆனாங்கன்னா அந்த போக்கு மனிஸ்கே போயிடும். சூப்பர், கேட்ச் பண்ணி வச்சிருவோம். ஆல்டரே நல்ல போக்குமா தான், சும்மா போட்டு வச்சுப்போம். யூ நெவர் நோ, வில் நீட் இட் சம்டைம்ஸ். அல்ட்ரா சன் மெகால்டேரியா டிராகன் அண்ட் ஃபேரி. ஸோ கன்ஃபியூஸ் ஆமா இருக்கலாம், ப்ராபபி இருக்கலாம் மெகால்டேரியா நினச்சிருப்பான் அவன். பட் இதில் மெகாவிலிஷனே கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ என்ன தப்பு பண்ணி வச்சான்னு தெரியல. எப்படியோ கடைசியில் எப்படியோ நான் அதை பிடிச்சிட்டோம் நம்ம. ஏ ஹீட் வேவ் இருக்குதுல்ல ப்ரோ, மாற்றிடுவோமா நம்ம? இல்லைனா நம்ம மாற்ற தேவையில்ல, வேற யாரும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல. ஏன்னா ட்ராகன் ஃப்ளைங்னா யாரும் எடுக்க போகிறீங்களா அதை? அந்த அந்த டெல்காட்டி வச்சுருக்கேன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவனுக்கு ஹெல்த் கம்மியாக இருக்குது. எடுத்துடுறா ஆல்டரே எடுத்துரு, உனக்கு டைம் கொடுக்குறேன். இல்லையா? ஐயோ சரி ஓகே. ஆ வேல்பர் எடுத்து எடுக்கிறான். ஓகே பர்ஃபெக்ட். ஐனோ நான் நினச்சேன் யாராவது ஒருத்தர் எடுப்பாங்கன்னே, அதான் அவங்க டைம் கொடுத்துட்டேன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு ஐஸ் மூவ் இருக்குது, அவங்களுக்கு தான் ஐஸ் மூவ் கிடையாது. ஐஸ் மூவ் இருக்கிற போக்கிமான் தேவைப்படும். வேல்மர் வச்சு ஆமாம் பரவாயில்ல, வேல்மருக்கு மாற்றிட்டான் இது. அட்லீஸ்ட் இப்போ அடிப்பானே கடைசியில் வந்து. ப்ரோ ஜரூர் இருக்குது ப்ரோ என்கிட்ட, ஜரூர் இருக்குது, காமிக்கிறேன் நான் முடிச்சுட்டு. செலஸ்டியலா பாரு இது என்ன? ஓகே பை தி வே போன வாட்டி யோசிக்கணும்னு நினச்சா, இது ஷைனி செலஸ்டியலாவா? ஏ நான் செலஸ்டியலா பார்க்கும்போது இந்த கலரில் இல்லையா இது? நான் செலஸ்டியலா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த கலர் இல்லை, ஷைனியா இது? யாருக்கா தெரியுமா? டைனமேக்ஸ் பண்ணுறோமா நம்ம? ஐஸ் பஞ்ச் போடுவோம் நம்ம. பரவாயில்ல, டைனமேக்ஸ் நமக்கு வந்துருச்சு கரெக்டாக. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். கேலா டோர்னமெண்ட் இருக்குது ப்ரோ, பட் நம்ம இன்றைக்கி பண்ணணுமா தெரில. என்ன ஆப்ஷன் சொல்கிறீங்க, பண்ணுமா வேணாமா? ஷைனி கிடையாதா? ஓகே. ஓ ஷைனி செலஸ்டியில் தான் ஒயிட்டில் இருக்குமா? நான் நினச்சேன் ரெகுலர் செலஸ்டியில் ஒயிட்டில் இருக்கும், ஷைனி தான் பிளாக்ல இருக்கும்னு நினச்சேன். ஓகே ஓகே. கலர் சேஞ்ச் விட்டு பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கலாம். மேபி நம்ம கடைசியில் போட தான் தெரியும். ஒன்லி இஃப் யூ கேப்சர் இட், அதை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் போல இல்லை.
பாப்போம். டிஃபென்ஸ் ஆஷ்லி ஃபெல் சூப்பர்ரா சூப்பர்ரா. இதான் ப்ரோ டீம் ஒர்க்கு. போக போடுறான் பாருங்க டெல்காட்டி. போடுப்பா போடுப்பா நல்லா பண்ற பண்ணி. அர்த் குவேக் ஐயோ ஐயோ இன்னோனா இப்படி அடிக்கிறான் இவன். பாடி பிரஸ்ஸா டே பாடி சோடா பாடி பிரஸ்ஸா போடுறான் பாரு டே. அட்ரா அடிக்க அடிக்கடா 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 மாட்றா. பொறுமையாக தான் போகுது லைஃப். டிஃபென்ஸ் நல்லா கம்மி பண்ணணும் இது. ஆ கீழாகுமா லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கா? ஐயோ ஐயோ டே செத்துறாதரா டெல்காட்டி. ஆக்ஸ் குவேக் இருக்கு அது அடிக்க முடியாது. யூசர் 130 130 திருப்பி போடுவோம் அதே மேக்ஸ் ஹெல்ஸ்டாமே. ஏதோ போகுது லைஃப். ஏ டிஃபென்ஸ் கம்மி பண்ணுறா மறுபடியும் ப்ளீஸ்ரா டெல்காட்டி ப்ளீஸ். நீ சாவரத்துக்குள்ள டிஃபென்ஸ் கம்மி பண்ணிட்டு செத்துரு. நல்லாயிருக்கும் யோசிக்கிறான் பாருங்கள் டெல்காட்டி யோசிக்கிறான். இவன் தான் டெல்காட்டியாலா? ஆ டெல்காட்டியோட ட்ரெயினரு இல்லை இல்லை இவன் பேர்டிக்கோ ட்ரெயினர் பார்க்குறது அதே மாதிரி இருக்கும். ட்ரெயினரும் அவன் போக்குமானும் ப்ரோ லாஸ்ட் மை ஃப்ரெண்ட் 10 times இன் போக்குமான் சோட் அண்ட் ஷீல்ட் ஐவன் 3 அப்படியா 10 times அண்ட் இவன் 13 times அப்புறம் என்ன ப்ரோ நல்ல அது ஒரு நல்ல ஒரு வின் அண்ட் லூஸ் இதுதானே சக்ஸஸ் ரேட் தானே நாட் பட் 50% சக்ஸஸ் ரேட். ஹாய் ஹாய் ப்ரோ நிதிஷ் ஹாய் ப்ரோ. அடிங்கப்பா அடிங்கப்பா இப்போ போடு 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 சூப்பர் எஃபெக்ட்னு வருது. லீச் சீடா அப்போ அவாய்டு அட்டாக்ரா நல்ல வேலை. அடிங்கடா எல்லாம் அடிங்கடா போட்டு பொறுமை. அப்போ எல்லோ வந்துருச்சு பிடிச்சிருவோமா இந்த வாட்டி பிடிச்சிருவோன்னு நினைக்கிறீங்க? டஃப்பாக போய்ட்டு அப்படியா? ட்ராகன் பால்ஸ் கண்டிப்பாக பண்ணுற ஐடியா இருக்குது ப்ரோ. நம்ம ஒரு நாள் பண்ணுவோம் நம்ம ட்ராகன் பால். எனக்கு ட்ராகன் பால்ஸ் ரொம்ப பிடிக்கும். வில் டெஃபினெட்லி டூ இட் ப்ரோ. காலி டெல்காட்டி காலி இல்லை 1 HP நிற்கிறானா அவன் டே டெல்காட்டி பயங்கரமான ஆள்றா நீ. நில்றா நில்றா அடிச்சுட்டு சாவுடா ஒரு வாட்டி அடிச்சு சாவு இல்லை அட்லீஸ்ட் டிஃபென்ஸ் கம்மி பண்ணியாவது சாவு. திருப்பி வருவான் உயிரோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பெஷல் அட்டாக் அடிக்கிறான் பாருங்க ஸ்கிரீச். ஆ சூப்பர்ரா சூப்பர்ரா டெல்காட்டி நல்லா வேண்டா நீ ரொம்ப. இதுதான்ப்பா முக்கியம் நமக்கு. இதுதான் இதுதான் முக்கியம் நமக்கு. எல்லாம் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஐஜி தேங்க்ஸ். ஆமாம் ப்ரோ சொல்லுங்க அப்பப்போ யாரும் சொல்லுங்கப்பா லைக் பண்ணுங்கப்பா. 150 லைக் ரீச் பண்ணலாம் கேஸ். கமான் கேஸ் பார்த்து லைக் பண்ண லைக் போட்டுருங்க நண்பா. கமான் கேஸ் கமான் கேஸ் போடுறா போடுறா போடுறா. அவ்வளோதான் அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் நம்ம. ஏன்னா டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ செலஸ்டீலாக்கு. புட்றா புட்றா ஏ டிஃபென்ஸ் அதிகமாகறானா அவன் ஏதாவது ஏன் போகல லைஃப் அவ்வளோவா என்னாச்சு? டெல்காட்டி காலி என்ன சவுண்டெலாம் வருது ஏதோ என்ன பண்ணுறான்? ஏ ஹீல் பண்ணுறானா? ஐயோ டெல்காட்டி ஸோ டெல்காட்டியில் எதுக்கு நான் அப்பப்போ டெல்காட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கறது லைப் தானே தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கேன் லைப் ஆர்ட். ஐம் சாரி மை பேட் மை பேட். ஏ ஹெச்ஆர் ரிப்ளோட் எப்படி இருக்கீங்க? அஃப்கோர்ஸ் ப்ரோ ஞாபகம் இருக்குது ப்ரோ. ஆக்வா பிளாஸ்ட்லேருந்து ரிப்ளோட மாறினீங்க. நடுவில் வந்து வேற யாரோ வேற ஏதோ கூட மாறினீங்க நீங்கள். காட் டேம் இட் மேன் அட்டிங்குடா அத அட்டிங்குடா. ஏன் இவ்வளோ முக்கறானுங்க எல்லாரும்? அட்லீஸ்ட் நம்ம அட்டாக் அது அதிகமாச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ சேர் பண்ணுறதுனால இன்னும் ஐ திங்க் 2 turns எஸ்கேப் பண்ண நினைக்கிறேன் ப்ரோ. செலஸ்டிலா நல்லிஃபைட் ஸ்டாட் சேஞ்சஸா? ஐயோ ஐயோ ஆ ப்ரோ இது அதனால தானா டிஃபென்ஸ் அது கம்மியாகலை? ஓகே ஓகே காட் இட். அடப்பாவில் ப்ரோ பயங்கரமாக என்ன ப்ரோ இது என்பிசியே பயங்கரமாக யோசிக்குது. என்பிசி இல்லை சாரி இது ஏஐயே பயங்கரமாக யோசிக்குது. டைனமேக்ஸ் எனர்ஜியா? ஆ ஃபிசிக்கல் டைப் மூவ்ஸா? ஏ அடிங்கடா ப்ளீஸ் எல்லாம் அடிச்சிடலாண்டா அதை. மேக்ஸ் குவேக்கா? ஐயோ ஐயோ செத்துருவானுங்க போல நம்ம ஆளுங்க. ஐயோ ஐயோ டே டே செத்துறாதீங்கடா நம்ம நிப்பம் வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை. செலஸ்டியா ஸ்பெஷல் டிஃபென்ஸ் ரோஸா? ஐயோ 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 டே இதெல்லாம் இப்படி குடும்பம் பண்ணுது நம்மளை போட்டு. ஐயோ இன்னும் 2 Pokemon அவுட்டானா காலி. ஐயோ 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 எஸ்கேப் ஆயிடுமா? பீஸ் குஸ்டா ஆஹா
ப்ரோ, கஷ்டம் ப்ரோ. சந்தோஷ், ஹாய் சந்தோஷ். போகமா நெக்ஸ்டா பார்க்கலாம் ப்ரோ. ஐ டோன்ட் எக்ஸ்ப் பண்ணுவான்னு தெரியல, பட் வீல் ட்ரை, பார்க்கலாம். லைஃப் பாட் வந்துருச்சா? ஸ்பெஷல் டிஃபென்ஸ் கம்மி பண்ணுறா, ஸ்பெஷல் டிஃபென்ஸில் டிஃபென்ஸ் கம்மி பண்ணுறா. எவ்வளோ போகும் இது? 80 75. வாட்டர் பிளச்சை போடுவோமா? எவ்வளோ லைஃப் போகும் தெரியலையே. அட்டாக் தான் ப்ரோ அதிகம் இதுக்கு. லைஃபா டிஃபென்ஸை கம்மி பண்ணி தொலை ப்ளீஸ். ஐ திங்க் லைஃபா டிஃபென்ஸ் கம்மி பண்ணானா நம்ம ஆல்டேரியா வச்சியும் நம்ம நம்மளோட மூவ் வச்சியும் நம்ம தூக்கிலாம் நினைக்கிறேன். எனக்கு அது டவுட்டாக இருக்குது. இந்த இதோட காலியா எஸ்கேப் ஆகிடும் நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் ஆகிடும் நினைக்கிறேன். செலஸ்டிலா அல்ட்ரா பீஸ்ட் ப்ரோ. அல்ட்ரா பீஸ்ட்டை வந்து அல்ட்ரா அந்த பீஸ்ட் பாலில் தான் பிடிக்கணும்னு தெரியும் எனக்கு. பட் டைனமேக்ஸ் அட்வென்ச்சரில் வந்து நம்ம பீஸ்ட் பால் இல்லாமலே பிடிச்சிருக்கோம் முன்னாடி. ஓ, பீஸ்ட் பால் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது? எதுக்கு தேவைப்படும் இந்த கேமில்? ஸ்மாக் டவுனா? ஐயோ ஐயோ, அடிக்கிறானே. டே டே, ஃபெல் ஸ்ட்ரைட் டவுனா? ஓ, ஆக மொத்தத்தில் இப்போ எர்த் குவேக் போட்டால் அடிக்கும் ப்ரோ ஆல்டேரியாவை. ஐயோ யோ ப்ரோ, ரொம்ப கம்மி ப்ரோ லைஃப். எஸ்கேப் ஆட நினைக்கிறேன் ப்ரோ. காலி ஐ திங்க் அவ்வளோதான் ப்ரோ, எஸ்கேப் ஆகிடும். இதான் ஐ திங்க் இந்த மூவோட இந்த டர்னோட எஸ்கேப் ஆட நினைக்கிறேன் செலஸ்டிலா. பாருங்க ஹெல்த் வேற இழுக்குது அது. டேய் டேய், உன் அடிக்கிறதுக்குள்ள எனக்கு கஷ்டமா இருக்கேடா. ஏய் டிஃபென்ஸ் கம்மி பண்ணி தொலடா லைஃப் ஆடு, டிஃபென்ஸ் கம்மி பண்ணி தொலடா. அந்த வாட்டர் மூவ்லாம் போடலாம் பட் இதுதான் பெட்டர் மற்றதை விட. ஏய் டிஃபென்ஸை கம்மி பண்ணுறா, அடிப்போண்டா எல்லாரும் சேர்ந்து. டிஃபென்ஸை கம்மி பண்ணுறா, டிஃபென்ஸை கம்மி பண்ணுறா லைஃப் ஆடு, டிஃபென்ஸை கம்மி பண்ணு. அவங்ககிட்ட பேச முடியாது பாருங்க, நல்லா பேச முடிஞ்ச நல்லாயிருக்கும்ல. அது வாய்ஸ் மாதிரி ஆக்டிவேட்டடாக இருந்ததுன்னா. ஏய் டிஃபென்ஸ் கம்மி பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏய் சூப்பரா 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 பண்ணுறா பண்ணுறா பண்ணுறா. இப்போ அடி பண்டா நலிஃபெக்ஸ். ஓ டேம் இட், எப்பறம் அது கட் ஆப் வந்து. ஓ ஷூட், கரெக்டா போட்டுருச்சுடா அது நலிஃபெக்ஸ். ஸ்டாட் சேஞ்சஸ், ஸ்டாட் சேஞ்சஸ். ஏய் அட்டிங்குடா, கொஞ்சம் தாண்டா இருக்கு லைஃப். ஏய் யாராவது அட்டிங்குடா. ஐயோ எஸ்கேப் ஆகி தொலைக்க போது. ஹெய் இது ஹீல் வேற பண்ணி தொலைக்குது. இன்னும் எவ்வளோ டர்ன் இருக்குது தெரியலையே ப்ரோ. எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. இந்த இதான் கடைசி டர்ன் நினைக்கிறேன் நமக்கு. ஐயோ ஐயோ, ஏய் திருப்பி டிஃபென்ஸ் கம்மி பண்ணுறா லைஃபா. டிஃபென்ஸை நீ கம்மி பண்ணு, நம்ம அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இது பயங்கரமான பேட்டில் இருக்குது ப்ரோ. இப்போ எனக்கு ஆல்டேரியா பற்றி கூட பயமாக இருக்குது எனக்கு. என் ஆல்டேரியா இப்போ ஒரு அடியில் காலி. முதல்ல அடிச்சிடும் நினைக்கிறேன் அது சாவறதுக்கு முன்னாடி. இல்லை டிஃபென்ஸ் கம்மி பண்ணலாம், அடிக்கிறான் அவன், அஷூரன்ஸ் போடுறான்னு நினைக்கிறான் அவன். அந்த பார்த்தாலே தெரியுது, மூவோட லோகோ பார்த்தாலே தெரியுது. ஐ திங்க் அவன் அஷூரன்ஸ் போடுறான். பேர்டிக் வந்து இவ்வளோ யோசிக்கிறான், டேய் நீ எதை போட்டாலும் பரவாயில்லடா, ஏதாவது அடிடா, ஏதாவது பண்ணு, எதனாச்சும் பண்ணு. ஏன் இவ்வளோ யோசிக்கிற பேர்டிக் அஷூரன்ஸ்? ஐயோ அடிச்சிடலாம் போல, அடிச்சிடலாம் போல. நம்ம டிராகன் பல்ஸ் அடி அடி அடி. ஐயோ ஐயோ, வேற ஏதாவது போட்டிருக்கலாமே. ஏ அடிச்சிடலாம் போல, அடிச்சிடலாம் போல. நம்ம யார் அடிக்க போற? பேர்டிக்கா? பரவாயில்ல நிப்பாங்க. ஏ அடிச்சிருக்காள், அடிச்சிருக்கடா, அடிச்சிடலாம்டா, 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 அடிச்சிடலாம்டா. ஐயோ ஐயோ, டிஃபென்ஸ் ரோஸா? ப்ரோ அடிச்சிருவான், இன்னும் ஒரு அடி, நான் அடிச்சிடுறேன் ப்ளீஸ். கடைசி மூவ் எனக்கு கொடு. எஸ், ஓகே. ஓ மை காட், தட் வாஸ் சோ க்ளோஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு
ஓ ப்ரோ இதான் ப்ரோ கடைசி டர்ன் நினைக்கிறேன் ஓ மை காட் ப்ரோ பீஸ் பால் போடுவா ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் அ பீஸ் பால் ப்ரோ இவனுக்கு பீஸ் பால் ஒன்னே ஒன்றா இருக்கா சும்மா போடுவோம் பரவாயில்ல நம்மகிட்ட பீஸ் பால் வாங்கலாம் அங்கே சைடில் போயிட்டு ஓ மை காட் ஹை ஃபைவ் கைஸ் ஹை ஃபைவ் காட் டேம் இட் ஐயோ என்ன பேட்டில் இது சான்ஸே இல்லை ஹெல் யா ஹெல் யா காட் டேம் சான்ஸ் இல்லை அது சரியான பேட்டில் இது செம்ம க்ளோஸ்ல சூப்பராக இருந்தது You know what? This is why I love Pokemon. இதுக்கு தான் எனக்கு Pokemon பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு எக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தான் God damn, that was good. That was awesome. பார்த்தீங்களா இது ஒயிட்டாக தான் இருக்குது ஒயிட் ஷைனி இல்லை ப்ரோ அப்போ பிளாக் தான் ஷைனி நினைக்கிறேன் ஆர் இஸ் திஸ் ஷைனி கன்ஃபார்ம் செக் சம்மரி போடுமா ஒன்னா பிடிக்கிறதுக்கு நான் பட்டம் கஷ்டம் இருக்கே சான்ஸே இல்லை சூப்பர்ல ஊ இங்க பாருங்க ப்ரோ கிராஸ் ராக் ஸ்டீல் அண்ட் கிரவுண்ட் சரியான மூவ்ஸ் தட் வாஸ் அ குட் மேட்ச் செம இல்ல சூப்பர் தட் வாஸ் ஆசம் நிக் நேம் தர தேவையில்லை வேணாம் ஆட் டு பார்ட்டி சும்மா பார்ட்டியில் போடும் If you want next level, I'll give you shiny. அப்படியா? Shiny இது இருக்கா உங்ககிட்ட? Super bro, super. That was a good match guys. That was a good match. செம்ம இல்ல? Add to party தானே? ஓ, swap பண்றதுக்கா? ஈவியோலியே எடுப்போம். நான் bro, புது Pokemon இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா bro, இது வந்து Ultra Beast bro இது. This is an Ultra Beast. Ultra Wurmhole உள்ள இருக்கிற ஒரு Pokemon. That was so cool. என்ன மேட்ச் அப்படியே ஒரு பயங்கரமான கிட்ட கிட்ட போயிட்டு வரும் பாருங்க ஓய் இவ்வளோ பெருசாக இருக்கு இவ்வளோ பெருசாக இருக்குமா இது செலஸ்டீலா வெல்கம் வெல்கம் டு த ஃபேமிலி வெல்கம் டு த நண்பா ஸ்குவாட் இதுக்கும் சொல்லி ஆகிட்ட சொல்லிடலாம் நம்ம எப்படி இருக்கு செலஸ்டீலா எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன் தெரியுமா ஒன்று சரி கூட வேறு ஆல் ரைட் கேஸ் ஆல் ரைட் இப்போ நான் வந்து ரேங்க் பேட்டில் போடுவோமா காமிக்கிறேன் ஐல் ஷோ யூ வாட் ரேங்க் பேட்டில் சார் இப்போ என்ன பண்ணலாம் சேவ் பண்ணிடலாம் இப்போ சேவ் சரிங்க பேக் போயிட்டு சேவ் பண்ணிடலாம் அப்புறம் ரேங்க் பேட்டில் போடுவோம் ஏய் ஏன் ஒரு மாதிரி கோழையாக கோளாராக போகுது சரி ஆ ப்ரோ எஸ்கேப் ஈஸி மோட் அப்படியா ட்ரை பண்ணலாம் நம்ம சாப்டர் டூ ட்ரை பண்ணலாம் மறுபடியும் ஜெரோரா இருக்குது ஜெனசெக்ட்டு நல்ல போகேமானா இருக்குது ஓகே லெட்ஸ் ட்ரை ஒரு வேர்சஸ் இதானே ரேங்க்டு பேட்டில்ஸ் என்ன பண்ணுவோம் பேட்டில் ஸ்டேடியம் லைவ் காம்படிஷனா லைவ் காம்படிஷன் எதாவது போயிட்டுருக்காண்ணா டிஸ்கனெக்டா பார்ட்டிசிபேட் லைவ் காம்படிஷன் டிஜிட்டல் பிளேயர் ஐடி லைவ் காம்படிஷன் போயிட்டு இருக்கான்னு பார்ப்போம் இல்லைனா காம்படிஷனில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி சண்டை போடலாம் நாளைக்கு சாட்டர்டே சண்டே கேம் இல்லைனா ப்ரோ ஐம் பிளேயிங் ஃப்ரம் ஃபோர் சேவ் மோர் ஷைனி அண்ட் மை ஃப்ரெண்ட் ஓ அப்படியா சூப்பர் ப்ரோ சூப்பர் சூப்பர் சுமேஷ் சூப்பர் ராமனுஜம் கிறிஸ் கெச்சமே காணும் டிஜிட்டல் பிளேயர் ஐடி எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் டிஜிட்டல் பிளேயர் ஐடி வாங்குவேன் இன் கம்யூனிகேஷன் ஓகே பேக் போயிட்டு பேட்டில் ஸ்டேடியம் போகணும்ல நம்ம இன்டர்நெட் கனெக்டடு ஓகே இதுதான் ப்ரோ கேஷுவல் பேட்டில் ரேங்க் பேட்டில் இந்த மாதிரி இருக்கும் ஆன்லைன் காம்படிஷனா ஆன்லைன் காம்படிஷன் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம சர்ச் அஃபிஷியல் காம்படிஷன் ஒஃபிஷியல் போக்குமான் காம்படிஷன் எதுவும் நடக்கலை இப்போதைக்கு ரெண்டல் டீம்ஸு டவுன்லோட் ரூல்ஸு கேஷுவல் பேட்டில் ஒன்று பண்ணிட்டு அப்புறம் ரேங்க் பேட்டில் போகலாம் நம்ம டபுள் பேட்டில் போடுவோமா அப்போசிங் பிளேயர் கேன் சி அ போக்குமான்ஸ் நிக் நேம்ஸ் சரி இருந்துட்டு போகுது ஸ்கில் டீம் ரெயின் டீம் டஃப் டீம் டிஃப்ரெண்டான டீம் ட்ரை பண்ணுமா பேசிக் டீம் போடுமா 750
ஹாக்ஸரஸ் இருக்கு, கெங்கார் இருக்கு, நல்ல பொக்கமான் இருக்கு. ஹெச்ஆர் ரிப்ளாட், ஏன் ப்ரோ கிளம்புறீங்க அதுக்குள்ளேயே? ஹரிஷ் வை சர்ச்சிங் ஃபார் அப்போசிங் ட்ரெயினர். மியூசிக் மாத்தலாமா நம்ம? பரவாயில்லையே. Come on guys, let's hit 150 likes bros. Come on, paath like like potrunga ba. Come on guys. Nitya Devi, which startup Pokemon to choose Legend of Arceus? Therla bro, adu vanda paakala namba, we'll see. Abhi Nivish, hi bro. Spam panadinga bro, adha statement pannirukanga nenikiren. Opposing tender has been found. All right. Battle army ku povudu. Gaming idi Tamil, hi bro. Hi, ipo dhaan paakuren. அதான் அவங்களோட பொக்கிமானா? எல்லாம் பயங்கரமான பொக்கிமான் இருக்குது. கன்ஃபார்ம். ஓ, ஃபர்ஸ்ட் எது போகுதுன்னு அப்படின்னு பார்க்கணுமா? நம்ம ஆக்ஸரஸை உள்ள ஏற்றுவோம், ரோஜிகிசை இறக்குவோம், கெங்கார் இறக்குவோம். எப்படி போனாலும் பரவாயில்ல இல்லை. அப்புறம் என்ன? ஓ, ஒன்லி ஃபோர் பொக்கிமான் கேன் என்டரா? ஓ, ஹாக்ஸரஸ் இருக்கட்டும், கிராஸ் என்டைக்கு வந்து நம்ம வாட்டர் ஒன்று தேவை. இன்டெல்லியான இறக்குவோம் நம்ம. என்ன சொல்கிறீங்க? ஓகேவா, டன். எல்லா லெவல் 50 பாருங்கள். சூப்பர் சூப்பர் கேஸ், சூப்பர் கேஸ். மியூசிக்கை பாருங்க, பயங்கரமாக போட்டிருக்கேன். அப்படியே மியூசிக்கை மாற்றிருக்கேன் நான். கேஷுவல் பேட்டில் ஆன்லைன். இது வந்து ரியல் பர்சன் ப்ரோ. ஐ திங்க் இவங்க இங்கே பேர் ஏதோ ஜாப்பனீஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜப்பான்லேருந்து விளையாடிட்டு இருக்காங்க நம்மளோட. ஓகே, ரெடியா? 10 நிமிஷத்தில் இந்த பேட்டில் முடியும். போயிட்டு போட்டு என்ன பண்ணுவோம்? அங்க பாருங்க, டொஜக்கிஸ்க்கு நோ எஃபெக்ட். பர்ஃபெக்ட். ரைட்டில் இருக்க என்ன பக்கமா நிக்னேம் வச்சிருக்கான் இல்லாம? யோ, என்ன பக்கமா நீ ரைட்டில் இருக்குதா வந்து? ஏர் ஸ்லாஷ் நாஸ்டி பிளாட். என்னது நாஸ்டி பிளாட்டை போடுவோம் நம்ம. பவர்ஃபுல் ஏர் ஸ்லாஷ், ஏர் ஸ்லாஷ் போட்டு ஃப்ளின்ச் பண்ண வச்சுருவோம் நம்ம மேன்டைனை முடிஞ்ச வரைக்கும். ஏய், எடுத்துட்டாப்பா அவ. டைனமேக்ஸ் பண்ணுறாளா அதுக்குள்ளேயே? அடிப்பாவி. ஏன்டி ரைட்டில் வாட்டர் யா ப்ரோ? மேன்டைனை டைனமேக்ஸ் பண்ணுறாங்க. டைனமேக்ஸ் பண்ணுறா. மேன்டைனுக்கு ஐஸ்கிரீம் இருக்கும், ஏதாவது ஐஸ் டைப் மூவ் இருக்குமா அதுக்கு தெரியலையே. ஏய், நான் ஃபேரியா? என்ன போய் இது பண்ற? தூக்கு, ரைட் ஷோ தூக்கிடு, அவ்வளவுதான். 1 hit. ச்சே, ஃபோக்கஸ் ஆஷ் வச்சிருக்கான். ஏய், ஃபோக்கஸ் ஆச்சு வச்சுருந்ததுனால 100K ஆகல. ட்ராகன் டான்ஸ் வந்து அட்டாக் அண்ட் ஸ்பெஷல் அட்டாக்ல மாத்தினாலும் மாத்துவான். பாய்சன் ஜாப் பண்ணா ஆக்சுவலாக என்ன பண்ணலாம் நம்ம? ஆஹா, 30 செகண்ட் சூஸ் பண்ணுமே நம்ம. பாய்சன் ஜாப் போட்டு ரைட் ஷோ தூக்கிடலாமா? அப்புறம் ஃபைட்டு க்ளீம் த்ரோ டாஸ்லிங் க்ளீம். ரெண்டு பேர் அடிக்குதா இது? போடுவோம், பரவாயில்ல. ஓ ஓ ஓ
நான் ஃபைட்டிங்கா? ஏன் எதுக்கு இப்படி இவ்வளவு போகுது லைஃப் எனக்கு? ஓ பாத்தீங்களா, பிளானட் வந்திருக்காங்க ப்ரோ. கார் இருக்கு ப்ரோ, டெஸ்லா கார் இங்க. அடிச்சா ப்ரோ, ரெண்டு அடிச்சா ப்ரோ. இவன் பாத்தீங்களா, இதான் கேஷுவல் பேட்டிலே நம்ம வந்து திணறோம். லெஃப்ட்ல வச்சானா ரைட்ல வச்சானா அடிக்கிறது நான் இவனுங்களே. இப்போ எப்படி அடிச்சா பாருங்க பாருங்க, இது திருப்பி இது கேஷுவல் பேட்டில், இது வந்து ரேங்க் பேட்டிலே கிடையாது. எவ்ரிதிங் அரவுண்ட் சரியா பாய்ஸ். ஷேடோ பால் போடுவோம் நம்ம. டைனமிக்ஸ் பண்றோம் நம்ம. ஃபைட் போட்டு ரைட் ஷோ போடுவோம். ஒரு அடி அடிச்சா போதும். அடிக்காதரா. ஐயோ நல்ல வேலை ஒன் எயிட்ல நிக்கிறிய நீ. என்ன ப்ரோ இது ஒன் என்ன ப்ரோ இது அநியாயம் ப்ரோ. இது டைனமேக்ஸ் ப்ரோ, ஜெயகண்டமேக்ஸ் கிடையாது. ஸ்பீடு தான் ப்ரோ முக்கியம் அதில் பார்த்தீங்களா. இதை பாருங்க, இதை பாருங்க எப்படி அடிக்கலாம் பாருங்க. இதான் நம்ம என்னதான் டைனமேக்ஸ், என்னதான் நம்ம டென்லாம் போயிட்டு நம்ம லெஜெண்டரி பொக்கமானோட சண்டை போட்டாலும் இந்த மாதிரி ஆன்லைன் பேட்டல்ஸில் நம்ம எல்லாம் வேஸ்ட். அதுவும் ஜப்பான்ல இருந்து சண்டை போடுறாங்களா இவங்க. அப்படியே போக்குமானலே அப்படியே ஊறி இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. இது நான் ஒன் ஹிட் ஒரு ஹெச்பி கெங்கார் வச்சு என்னத்த பண்றதுன்னா போடா, நான் தூக்கிட்டு போறேன்டா அவங்கள. என்னோட எப்படி நான் வந்து ஆஃப்டர் லேண்டிங் திஸ் மூவ் யூஸ் ஆஃப் ஃபேன்ஸ் என்னத்த பண்றதுன்னா. மேக்ஸ் கார்டு போடுவோம். ஒன் ஹெச்பி கெங்கார் வச்சு என்னத்த பண்றதுண்ணா. சாவரத்துக்கு டைனமிக்ஸ் பண்ணிட்டு சாவோம் நம்ம, பரவாயில்ல. குமார் சக்தி போதும் போதும் போதும். இப்போதான் நல்ல பேட்டில் பார்த்தோம் நம்ம, அது நம்ம நல்லா போச்சு. இந்த பேட்டில் எல்லா பேட்டிலும் ஜெயிக்க முடியாதுல்ல, அப்புறம் போர் அடிச்சு போயிடும் வாழ்க்கையில். அப்பப்போ தோக்கணும். ஆமாம், ஆனால் அக்கா அழகாக இருக்காங்க, அது எதுவும் உண்மைதான், அது எதுவும் உண்மைதான். இன்க்ரீஸ் ஸ்பெஷல் அட்டாக், ஸ்பெஷல் அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல அவங்களுக்கு. அதான் ப்ரோ மேக்ஸ் ஸ்டார் ஃபாலா மேக் மேக்ஸ் ஊஸ போடுவோம் நம்ம. ஊஸ் ரெண்டு பேருமே அடிக்குமே இல்லையா? நான் ரைட் ஷூவை மட்டுமாவது அடிப்பேன் ப்ளீஸ், நான் அடிக்க விடுங்க ரைட் ஷூவை மட்டுமாவது. ஆட போங்கடா. ஹாய் ப்ரோ, ஹாய் அம்லேஷ், ஹாய் ப்ரோ. டைனமேக்ஸ்க்கு மூவ் இப்போ போடுவேன், போட வேணாம். அதான் இதுக்கு மேலே எதுவும் போட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஒரே பக்கம் தானே இருந்தது. ஹெட்செட் வந்து ரேசர் பிளாக் ஷாக் V2 ப்ரோ. நோ ப்ராப்ளம் சுமேஷ், நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. இஃப் யூர் அலைவ் யூஸ் டெஸ்டினி பாண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் த ப்ராப்ளம் என்னதுன்னா டெஸ்டினி பாண்ட் நான் அவனோட ஸ்பீட் அதிகம் நம்மளை விட. ஸோ அதனால் நம்ம டெஸ்டினி பாண்ட் கடைசியில் தான் போட சான்ஸ் இருந்தது, அதனால தான் போடல. ஸ்விட்ச் பேட்டில் டீம்ஸ் டிஃப்ரெண்டான போக்குமான் பேட்டில் டீம் போட்டு ட்ரை பண்ணுவோம். லெட்ஸ் ட்ரை திஸ், டஃப் டீமை போடுவோமா, டஃப் கொடுப்போமா. ஓகே, அவுட்ரீச் எல்லாரையுமே அடிக்கும். அப்படியா? ரோஸ் வேணா, இட்டர்னட்டாஸ் இட்டர்னட்டாஸ் 3 போடுவோம் நம்ம. மியூசிக்கு பார்க்கலாம். இன்னொரு ஆன்லைன் பேட்டில் பண்ணுவோம் நம்ம. லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் ஆன்லைன் பேட்டில். அப்புறம் கைஸ் ஹவ் வாஸ் த பேட்டில், எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்ததா பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா இப்போது ஆன்லைன் ஆன்லைனாக சண்டை போடுறவங்களோட எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அப்போசிங் டெண்டர் ஹஸ் பின் ஃபவுண்டா, சூப்பர். போடுவோமா சண்டை? வின்சன் அப்படின்ற ஒருத்தரோட சண்டை போட போகிறோம்.
யாருங்க வின்சனு? ஏய் என்னயா கிட்டான டஸ்ட் அமைச்சிருக்கான் இவன். காரை கொண்டுடுறோம், ஸ்னோ ரிலாக்ஸ் இறக்குவோம். இப்போ டவுன் ரிலாக்ஸ் என்ன பண்ணுவோம்? ஸ்னோ ரிலாக்ஸையும் ரோட்டோம் நல்ல போக்கு மணியலாம். ஸ்னோ ரிலாக்ஸையும் டிராகை பல்ட்டி இறக்குவோம். அப்புறம் மிமிக்யூவையும் ஏஜ் ஸ்லாஷை கொண்டு போவோமா? இதுவும் கோஸ்ட், ஸ்டீல் கோஸ்ட் வேணாம். கிரவுண்டு இப்போ நான் கொண்டு போவோம். நான் சொல்கிறேங்க. ஸோ இந்த ஆறில் என்ன ஃபோரை தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ சூஸ் பண்ணிட்டோம் நம்ம, பார்ப்போம். லெட்ஸ் சீ. ஸ்டெல்த் ராக், ஸ்டெல்த் ராக் நம்மக்கிட்ட இல்லையா? அப்போ மியூசிக் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. அஸ்வின் வர்சஸ் வின்சன். யார் வின்சன் நீங்கள்? பார்ப்போம் வின்சன் எப்படி அடிக்கிறாருங்கிறத பார்ப்போம். ஒரு பேட்டில் ஜெயிச்சு நல்லா இருக்கும்ல. ஓகே, அவன் வந்து இது வச்சிருக்கான். ஓ ஓகே ஓகே, ஜாஷியன் வச்சிருக்கான். ஜாஷியன் சென்ட்ரேஸா? ராகப்பல்ட்டுக்கு ஸ்பீட் அதிகம். Work differently for ghost type than for all types. Recycle na? Ayyoyo. Earthquake போடுவோம் நம்ம. ரெண்டு பேருக்கு சூப்பர் எஃபெக்ட். டிராகப்பட்ட மாத்திருவோம் அப்போ. ஆக்சுவலா என்ன பண்ணலாம், டிராகப்பல்ட்டுக்கு வந்து நம்ம யூட்டர்னை போடுவோமா? ரெண்டு பேர் நாட் எஃபெக்டிவா? அப்போ டிராகப்பல்ட்டை மாற்றிடுவோம் நம்ம. கிளியர் ஆஃப். ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. மிமிக்யூக்கு வந்து ஒரு டீகாய் அப்படின்ற ஒரு இது இருக்கு, அதை வச்சு நம்ம ஒரு ஒரு ட்ரிக் பண்ணுறோம். நம்ம பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆச்சு தான் சூப்பராக இருக்கும். ஐயோ பாத்திரா செத்துரா, அதில் அடிச்சு சாப்பிடா. ஸ்னோ ரிலாக்ஸ் யார் மேல போட போறோம் பயிர போல? அப்போ நல்ல வேலை, ஸ்பெஷல் டிஃபென்ஸ் அதிகம் ஸ்னோ ரிலாக்ஸ். அதனால்தான் பாத்தீங்களா மிமிக்கு போல. ஏன்னா டிஸ்கேஸ். எஸ் எஸ் பாத்தீங்களா எப்படி போட்டோம் பாருங்க பிளானு. இப்ப என்ன பண்ணுவோம், என்ன மேட்டர், இப்ப நம்ம இப்ப அடிக்கிறது கஷ்டம். நம்ம ரீசைக்கிள் மேபி போடுவோம். பெரி திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். என்ன பண்றது இப்போ, மறுபடியும் போடணும்னா போடலாம். பிகாஸ் ரீசைக்கிள் பண்ணுவோம், அட்லீஸ்ட் பெரியாத திருப்பி வரட்டும் ட்ரை பண்ணுறோம். ஃபைட்டு பிளேயர் அஃபா. இப்போ நம்ம திருப்பியை மாற்றுவோம் நம்ம. இல்லைனா நம்ம இப்போட ஒன்று வெளியே கொண்டு வரோம் இப்போ. ஹாய் கேமிங் தொலை, எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஹாய் ப்ரோ, ஹாய் 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 ப்ரோ. சாரி எப்போ வந்தீங்க? ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஏய் இப்போ டவுன் இது என்ன, இஸ் இட் அ ஷைனி இப்போ டவுனா தெரியலையே. ஹாய் கே, ஹாய் ஹாய், அவ்வளோதான். எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்த விஷயம் தான் இது. இப்போ நம்ம, ஐயோ உனக்கு ஸ்பீடு வேறு அதிகமாகுது. நான் தூக்கிட்டு தூக்கிடு கொஞ்சம் தான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம மிமிக்கை வெளியே கொண்டு வரலாமா? டிராகப்பட்டை வெளியே கொண்டு வர டைம் ஆச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இவனை தூக்கணும், ஜாஷியனை தூக்கணும். அவன் வந்து ஃபேரி டைப் வச்சுருப்பான், டிராகப்பட்டை தூக்கிடுவான் ஈஸியாக. அவன் என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ அவனை வச்சுக்கிட்டு டிராகப்பட்டை வச்சுக்கிட்டு ட்ராகன் டான்ஸை போடுவோம்.
Phantom Force என்னது? Phantom Force போடுவோம் நம்ம. ஆக்சுவலா என்ன பண்ணலாம்? Earthquake மறுபடியும் போடுவோம். ராகப்பட்டு வேனிஷ் ஆயிடும். ஓகேவா? சப் Earthquake போடுவோம் நம்ம. ஐயோ அடிச்சிடாதீங்கடா. ஐயோ ஓகே அதுவும் காலி. ரொம்ப பிளான் பண்ணி அடிக்கணும் ப்ரோ இதுக்கு. ஓகே வேனிஷ் ஆச்சா. இப்போ Earthquake போட்டா எனக்கு தெரிஞ்ச டிராகன் பல்ட் அடி வாங்கக்கூடாது. எப்படி மிஸ் ஆச்சா? அடி அங்க பாருங்க தூக்கிடுறா. அட்ரா அவ்வளோதான்டா. அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் தான் ப்ரோ. பிளான் பண்ணி அடிக்கணும் ப்ரோ நம்ம. ஹாய் தண்டனாக்கா. ஹாய் ப்ரோ நைஸ் டு சீ யூ ஹியர் ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. தண்டனாக்கா அண்ட் கேமிங் தோதா. ஹாய் கேஸ் எப்படி இருக்கீங்க? தான் ப்ரோ இது இப்போ இந்த காம்படிட்டிவ் மேட்ச்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஜாகிரதையாக பிளான் போட்டு ஒவ்வொரு மூவும் பிளான் பண்ணி அடிக்கணும் நம்ம. அடுத்ததை வேணா இறக்குவாங்க எனக்கு தெரியல. மீதி என்ன போக மாட்டிருக்காங்கிட்டேன்னு தெரில எனக்கு. அவன் யோசிக்கலாம் பாருங்க என்ன பண்றது. என்னடா இவன் ஓட ஓடுறானே நம்மள அப்படின்னு. டேய் வாடா நீ. இவன் பேருடா வென்சன் தானே. இவன் பேரு எங்க இருந்தா? மேபி யூஎஸ்ல இருந்திருப்பான் நினைக்கிறான். அமெரிக்கால இருந்திருப்பானோ ஒருவேளை. யோசிச்சது போதும். இறக்குடா போக்குமான. வேற எந்த லாங்குவேஜ்? கொரியன் நினைக்கிறேன் ப்ரோ. இவன் வின்சென்ட் இட்டர்னல் டாஸ் அண்ட் லாப்ரஸா. கஷ்டம்தான். இப்போ நான் டைனமிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் உனக்கு வந்து ட்ராகன். ஓ நோ வாட் என்ன பண்ணணும் நம்ம? ஆக்சுவலா யான் மேபி போகலாம். நம்ம ஃபைட் பட்டு யான் ஸ்லாக் ஆஃப் பண்ணுவோமா? ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும்ல. அவங்க அடிச்சிருவானுங்க ப்ரோ நம்மள. அடி டைனமிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அடி அடிச்சா அது சாவலாம் நம்ம. ஏன்னா நம்ம டிராகன் பால் டைனமிக்ஸ் பண்ணக்கூடாது. பரவாயில்ல அடிப்போம். முடிச்சிருக்க அடிப்போம். கஷ்டம்தான் ப்ரோ இந்த மேட்ச். டைனமிக்ஸ் பண்ண அட்லீஸ்ட் நம்ம முதல்ல யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஹெல்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், டிஃபென்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணலாம் நம்ம. இது வந்து ஒரு தூக்கிடுவான். நம்மளை தூக்கிடுவான் வச்சுக்கோங்களேன். பட் நம்ம கொஞ்சம் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மெயினாக டிஃபென்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இத்தனைக்கும் அவனுங்க டைனமிக்ஸே பண்ணல. ஷேட பாலியா? ஐயோ என்ன அடிக்க போகிறானா? கோஸ்ட்டுக்கு கோஸ்ட் வீக்னஸ்ஸா? ஐயோ ஸ்பெஷல் டிஃபென்ஸ் உழுந்துருச்சா காலி? ஏ என்ன பண்ண போற? ஒயிட் ஹர்பா? ஐயோ காலி ட்ராக போட்டு காலி. அவ்வளோதான் இப்போ அவுட் ஆக போகிறோம் நம்ம. அவ்வளோதான் இதுமாதிரி தாக்கு பிடிக்க முடியாது நம்மளால. நான் என்ன தான் போட்டாலும் அவன் அவ்வளோ லைஃப் போகாது அவனுக்கு. பார்த்தீங்களா? ஜஸ்ட் கொஞ்சம் தான். இத்தனைக்கு லேப்ரஸ் ஜைகாண்டமேக்ஸ் பண்ணி அடிச்சிருவான். ஈஸியாக அடிச்சிருவான். ஐஸ் ஃபேங் போடலாம். ஐஸ் ஃபேங் தான் யோசிச்சேன். பட் ஏய் ஹேல் ஓ ட்விஸ்டி மறந்தே போயிட்டேன் ஹேல் இருக்க விஷயத்து. பட் இப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம அதை தூக்கிட்டு நம்ம சாவறோம். பட் அதனால பரவாயில்ல. ஏய் மிமிக்கி இருக்கா நமக்கு இன்னும்? ஏய் இந்த போக்குமான் மறந்தே போச்சு எனக்கு இருக்குதுன்னு. பரவாயில்லையே. செபாஸ்டின் ஹே செபாஸ்டின் சைனீஸா அது? யூசரோட அட்டாக்கா? ஷேடோ கிளா பிளேயர் ஆஃப் ஷேடோ கிளா பிளேயர் ஆஃப் ஒன்று போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ப்ரொடெக்ட் பண்ணுவோமா?
வேறு வழியில் ப்ரொடெக்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே ப்ரொடெக்ட் பண்ணிடுறா, ஸ்டார்டிங் நீ பண்ணிவிடு. லாப்ளாஸ் தான் அதில் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஜெகேட்டா மேக்ஸ் பண்ணுறான் அப்போ, அவன் ஜெகேட்டா மேக்ஸ் பண்ணுறான் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம காலி ஜெகேட்டா மேக்ஸ் டைனா மேக்ஸ் என்ன பண்ண போகிறான் அவன் ஜெகன். இல்லை டைனா மேக்ஸ் தான் இது, ஜெகேட்டா மேக்ஸ் கிடையாது. அவங்ககிட்ட ஜெகேட்டா மேக்ஸ் லேப்ரஸ் இல்லை போல. ப்ரொடெக்ட் பண்ணியா? ஏய் பரவாயில்லடா. ஏ சம் ஆஃப் இஸ் ஹெச்பி. ஓ இதுவா, அந்த லைஃப் ஆர்ப் இருக்கு. ப்ரோ ஜெயிச்சிருமா இந்த வாட்டி தெரியலையே. ஏர் ஆஃப் ஷேடோ கிளாப் போடுவோமா? மறுபடியும் மேக்ஸ் கார்டு போட்டு பார்ப்போம். அவன் இது பண்ணிட்டானா? ஓகே ஓகே, அவன் மேக்ஸ் கார்டு போட்டான் நினைக்கிறீங்க? யூ திங்க் ஸோ? இவன் தான் கடைசி பக்கமாதுல வந்து. ஆஹா, ஆக்சுவலாக ஒரு விஷயம், ஒரு ட்ரிக் இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு. ஷேடோ கிளாப் மேபி போட்டு ஃபைட் போயிட்டு நம்ம யான் போடுவோமா? இப்போ பரவாயில்லடா, அடிக்கிறான்டா. அவ்வளோதான், ஹிப்போ டவுன் காலி. ஏய் நிற்குதியா? ஓ மிமிக்கி அடிக்கிறானா? ஓ நான் ப்ரொடெக்ட் பண்ண நினச்சி மிமிக்கி அடிச்சிட்டான்ப்பா அவன். அதாவது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் நினச்சிட்டு இப்போ அடுத்த டர்னில் நீ தூங்குறா, நீ அடுத்த டர்னில் நீ தூங்கிடுற. மாட்டினியா? அரே மாட்டினியா? மாட்டான் பா, மாட்டினா. ஏய் ரெண்டு இடத்துக்கு ரொம்ப கம்மி தான் இருக்கு, பட் நம்ம என்ன பண்ணலாம்? திஸ் மூவ் ஆல்வேஸ் கோஸ் ஃபர்ஸ்ட். ஷேடோ கிளா மேபி போடுவோம். ஸ்லாக்கா போட்டு ஹீல் பண்ண ட்ரை பண்ணுமா? வேணாம். ஓகே ஐஸ் ஃபேங் சும்மா போடுவோம். அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த் கம்மி பண்ணணும் நம்ம இந்த வாட்டி. அடிச்சே ஆகணும் நம்ம இதை. ஓ யெஸ், ஹை ஃபைவ் ப்ரோ, ஹை ஃபைவ். யா செம 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 செம. அட்டி ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். இன்னும் அட்டி வரேன் கடைசியில், சான்ஸே இல்லை. அதான் ப்ரோ இது இந்த மாதிரி தான். இப்போ காம்படிட்டிவ் மேட்ச்லாம் இப்படி தான் ப்ரோ, பார்த்து பார்த்து பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம. அதான் பிரச்சனை. ஓகே அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்விட்ச் பேட்டில் டீம்ஸ். அந்த ஒரு டீம் நல்லா வந்தது நமக்கு, நல்ல ஒரு காம்பினேஷன். ஸ்கில் டீம் போவோமா நம்ம? யூரலா டவுன்லாம் இருக்குது. ஏய் ஹக்கமோவெலாம் இருக்குது ப்ரோ. அக்கமா ஜாங் மோ, அது செம ப்ரோ, செம ப்ரோ. ஹை ஃபைவ் கேஸ், ஹை ஃபைவ் நண்பா, ஹை ஃபைவ். என்ன அட்டி பார்த்தீங்களா? சான்ஸே இல்லை. சாம்பியனில் வைப்போமா? பரவாயில்ல. அதான் ப்ரோ இது இந்த மாதிரி பேட்டெலாம் நம்ம பிளான் போட்டு தான் அடிக்கணும் இந்த மாதிரி. ஐயோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ இல்லைனா. இன்னும் சர்ச் ஆகிட்டு இருக்கா? ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன். பேட்டில் அபவுட் வித் பெஞ்சி, பெஞ்சின்ற ஒரு ஆளோட நம்ம சண்டை போடுறோம். ஓகே என்ன சூஸ் பண்ணலாம் நம்ம? சூப்பரில், சூப்பரில், சரியான மேட்ச்சில் இது. ஓகே அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவோம் நம்ம? நல்லா போக்கமா இல்லை, லெஜெண்டரியாக வச்சுருக்கான் பாவமா. காமோ ஓவையும் கிரிம்ஸ்டாலையும் இறக்குவோம். அப்புறம் கைரடோசையும் யூராலடானையும் இறக்குவோம். என்ன சொல்கிறீங்க? பயங்கரமான மூவ்ஸ் நமக்கு, நம் பயங்கரமான போக்குமா நமக்கும். ஓகேவா?
Dialga and Tapu Koko. Ooh. Bro. Now, bro, Bangra Marga in the match, in the battle. Okay, one second, Ranga. Or chinna or smiley motam put. Okay. Penna panna Dialga vandu steel dragon. Arke flamethrower. Bro, idu nalla move bro idu. All stats. Na panna na maathiruvom. Uraladon irukrana. Grimmsnarl vechi na enna pandren. Oi! No! Choose panna na enoda. Yeah, move choose panna na. Time na vandu oru pokkam dhaan irukku nanche rendathukkum sethu avladana. Oh, man. Pathiya maatiten. Scale shot ah. Grimmsnarl vechi adikala na. Defense fell ah. Hey. Speed rose arappavi. Oh, random ah movies pannuma. Seri paravaala. பரவாயில்ல நல்லதா போச்சு ஸ்டீல் பீம் போட்டு நான் டாப்பு கொக்க தூக்க போறேன் நான் பண்றேன் ஸ்டெல்த் ராக் முதல்ல போட்டுறேன்னா ஸ்டெல்த் ராக் ரொம்ப முக்கியமான மூவ் ப்ரோ இந்த மாதிரி காம்படிஷனுக்கு ரெயின் பஞ்ச போட்டு டியால்காவை தூக்கிடுறேண்ணா யார் அடிக்கிற செத்துறாத பரவாயில்ல இப்ப நீங்க செத்திங்கடா அடுத்த போக்கம் எவன் வந்தாலும் செத்திங்கடா நீங்க இப்படி போக்கம் அடுத்த போக்கம் வந்தாலே அது பயங்கரமா அடி வாங்கும் கேரடஸ் இறக்குறேண்ணா ஹாய் கேஸ் ஹாய் கேஸ் மினிமோஸ் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் நண்பா ஓகே கேமிங் தமிழ் ஹாய் ப்ரோ அனிமே ஜோன் தமிழ் ஹாய் நண்பா பார்த்து லைக் லைக் போடுற நண்பா லெட்ஸ் ஹிட் 200 லைக்ஸ் 200 லைக்ஸ் ஈஸியாக தர்றோம் நம்ம செம்ம ஈஸியாக தர்றோம் பிரச்சனையே இல்லை லைட் ஸ்க்ரீனு ஸ்பெஷல் அட்டாக் ஸ்டீல் பீமை போட்டு நம்ம டாப்புக்கு ஆக்சுவலாக தூக்கலாம் ஆக்சுவலாக டைனமேக்ஸ் இப்போவே பண்ணுறேன் உங்களோட நீங்களும் உங்கள் இதுவும் ஏல் நம்மக்கிட்ட இருக்குது டூரலாட்டோனா ட்ராகன் டான்ஸு அட்டாக் அண்ட் ஸ்பீட் ஏல்கா அவர் தூக்க ட்ரை பண்ணலாமா கமான் கேஸ் 200 லைக்ஸ் கேஸ் ஈஸியாக தரலாம் செம்ம ஈஸியாக தரலாம் ப்ரோஸ் கமான் என்ன வேணா போடு தண்டபோல்ட் என்ன அடிக்க போறானா ஐயோ செத்துறாத கேரக்டர்ஸ் அவ்வளோதான் எதிர்பார்த்தேன் இதான் எதிர்பார்த்தேன் அதனால தான் இப்போ டைனமேக்ஸ் பண்ணேன் ஏன்னா டாப் கொக்கோ வந்து நம்மளை ஓட விடுவோம் அப்புறமா டிஃபென்ஸ் ரோஸ் நல்லதா போச்சு ஓடு தூக்கு தூக்கு தூக்கிட்டு அவனை தேவையில்லாம ஆய் ஜஸ்ட் கமான் கேஸ் 200 லைக்ஸ் ஈஸியாக தொட்டலாம்
அடுத்து யார கொண்டு வர போறான் தெரியல அவன் கியூடமா ஐயோ ஐஸ் டிராகன் தானே அவன் ஸ்டெல்த் ராக் பண்ற வேலைதான் அதுதான் ஸ்டெல்த் ராக் போட்டான் ஸ்டார்டிங் இப்போ அவன் எந்த பக்கம் இறக்கனாலும் அவன் காலி கியூரம் நீயும் காலி போயிடு நீ கிளம்பு வாட்டர் ஃபால் ஐஸ் ஃபேன் போடு கீரமா போட்டு தூக்கிடு எனக்கு டிராகன் வீக்னஸ் கிடையாதுப்பா நான் ஸ்டீல் போடா கிளம்புடா அவ்வளோதான் கியூரமும் காலி இதை பாருங்க இதுக்கு தான் இதுதான் அதை பண்ணுறது டிஃபென்ஸ் அதிகமாகிட்டே இருக்கா வாங்கடா நீங்கள் வாங்கடா அடுத்து கொண்டு வா இறக்கு அவனுக்கு ஸ்டார்டிங் லைஃப் போகும் போ கிளம்பு ஓடிப்போ அங்கே பாருங்க எப்படி பிக் பிரெயின் மால்ட்ரெஸ்ஸா ஓகே இதுக்கு ஜாக்கெட் தரணும் ஸ்டீலு ஆமா ஓ டா டாக்ல ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணலாம் மேக்ஸ் கார்டை போட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஒரு வாட்டி யோசிக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது இல்லைனா எஃபெக்டிவ்னு தான் வருது சும்மா மேக்ஸ் கார்டை போடுவோம் ஃபைட் பண்ணிட்டு ஐஸ் ஃபேக மால்ட்ரஸ்க்கு போடுவோமா அடிச்சிரு வேலை ஐஸ் ஃபேங்கா போடு பர்சர்க்கா என்ன அது ஹரிக்கேனா ப்ரொடெக்ட் என்ன டிசிபேட் ஃப்ரம் த பேட்டில் ஃபீல்டு புரியல செம ப்ரோ ஓ போக்குமான் காஜ் ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம் ப்ரோ ட்ரை பண்ணலாம் வில் ட்ரைட் ஸ்டெல்த் ராக் போடலாம் லைட் ஸ்க்ரீன் வந்து ரெடியூஸ் டேமேஜ் ஆன் ஸ்பெஷல் அட்டாக் ஸ்பெஷல் அட்டாக்கு கிரவுண்ட் இதை போடுவோம் ரிஃபெக்டை போடுவோம் நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் நம்மள ஐஸ் பேக்கை போட்டு தூக்கிடுமா நீ அவனை அவ்வளோதான் நான் இவன் காலி ஆயிவன் இதான் லாஸ்ட்டு அவனுக்கு ஏ நீ காலியா நீ நமக்கிட்ட இன்னொரு பொக்கமான் இருக்கு நம்ம இன்னும் ஒரு பொக்கமான் இறக்கவே இல்லை இன்னும் ப்ரோ செம ப்ரோ ஹை ஃபைவ் அடி அங்கே பாருங்க என்ன அடி பாருங்க சதீஷ்குமார் ஹாய் ப்ரோ வெல்கம் டு த சேனல் வெல்கம் டு அன்பாஸ்குமார் வாங்க ப்ரோ நைஸ் டு சீ யூ ஹியர் வாங்க ப்ரோ இது கெலேரியன் மால்ட்ரஸ் யா ப்ரோ டாக் ஃப்ளைங் இது ஃபயர் இல்லை டாக் ஃப்ளைங் அது ப்ரோ செம ப்ரோ அங்கே பாருங்க பேக் டு பேக் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம ஸ்கில் டீமு பார்ட்டி ஸ்லோ டீமை கொண்டு போவோமா நம்ம இந்த வாட்டி லெட்ஸ் டேக் த ஸ்லோ டீம் செம்மட்டியா சூப்பர் ப்ரோ சாம்பியன் வேணாம் வேறு தான் மியூசிக் போடுவோமா மியூசிக்கை மாற்றுவோம் இந்த ஃபாகு சாஷன் அண்ட் ஜாமசன்ட்டா மியூசிக் போடுவோம் நம்ம ஓகே யாரை முதல்ல இறக்குவோம் சாரி ஒரு செகண்ட் இருங்க லுக்காரியோ என்ன பண்ணுவோம் நம்ம வந்து டோர்கோல் டெல்மைஸ் காப்பராஜா டோர்கோலையும் ஆரங்குருவையும் இறக்குவோம் முதல்ல அப்புறம் லுக்காரியோவையும் ஹேட்ரன் இறக்குவோம் ஓகேவா ஓகே நான் சொல்கிறேங்க இது ஓகேவா சூப்பரா ஐம் குட் மித்துன் ப்ரோ எப்படி இருக்கீங்க நீங்கள்
மியூசிக் பாருங்க பயங்கரமா இருக்கு. கெத்து தொடக்கலாம் நாளந்துரு. யா யா சூப்பர், சரியான காம்பினேஷன் ப்ரோ. இது ரெண்டுமே நல்ல போக்கு, இதெல்லாம் நல்ல போக்கு மாட்டோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத போக்கு யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி ஃபைட்டு ஓகே. என்னால இன்ஃபோ ஹார்ஷ் சன்லைட் ஃபயர் அண்ட் வாட்டர் டைப் இருங்க. ஹார்ஷ் சன்லைட் பற்றி தானே, ஃபயர் மூவ்ஸ் அண்ட் பவர் ஆஃப் வாட்டர் டைப் மூவ்ஸ். ஓகே ஸோ என்ன பண்ணோம் நம்ம, இரப்ஷன் என்னது, ஹீட் வேவ், ரெண்டு பேரும் அடிப்போம். ஃபைட்டு ட்ரிக் ரூம் என்னது, ஸ்லோ போக்குமான் கெட் டு மூவ் ஃபர்ஸ்ட் ஃபைவ் டர்ன்ஸ். அட்டி போட் போட். இப்போ நம்ம ஸ்லோவர் போக்குமான் இருந்தால் தான் முதல்ல மூவ் ஆகும். நம்ம எல்லாம் ஸ்லோ போக்குமான் தான். ட்ரிக் ரூம் தான் ப்ரோ நல்ல ஒரு. ஐயோ அடிச்சிட்டானே, யார் அடிக்க போகிற? ஐயோ என்ன அடிப்பான், ரெண்டு பேரும் அடிக்கும் ப்ரோ ட்ராகன் டாட்டு. ரூம் வந்து முக்கியமான ஒரு மூவு, அதை தான் போட்டிருக்கணும் முதல்ல. பட் ஸ்லோவாக இருக்கிறதுனால இங்கே பாருங்க என்ன ஆட்டி பாருங்க, யாருக்கு ட்ரிக் ரூம் இருக்கு? சைக்கிக் ஃபேரி ஹேட் என்ன கொண்டு வா, ட்ரிக் ரூமை போடுவோம் முதல்ல நம்ம. ஸ்டார்டிங் ட்ரிக் ரூமை போட்டுருவோம். ட்ரிக் ரூம் இரப்ஷன், இரப்ஷன் நமக்கு ஹெல்த் கம்மியாகும். இப்போ பண்ண வேணாம், நமக்கு ஹெல்த் ஏற்கனவே ஹெல்த் கம்மியாக இருக்கிற டைமில் இரப்ஷன் போடணும் நம்ம, அதான் கரெக்டாக இருக்கும். ஹீட் வேவ் போடு, ரெண்டு பேரையும் தூக்கு. மிஸ்டிக்கல் ஃபயர், ஆக்சுவலாக சைக்கிக்கை போட்டு நம்ம இவனை கூட தூக்கிடலாம் ஒரேடியாக. ட்ரிக் ரூம் முதல்ல போட்டுருவோம் நம்ம, அதான் முக்கியம். நம்ம ஸ்லோ டீம் இருக்கிறதுக்கு ட்ரிக் ரூம் முக்கியமான விஷயம். பெஹிமத் பிளேடா, யார் அடிக்க போகிற? ஐயோயோ வாய், நானும் ஃபேரி தானே. ஹை ஹெல்த், ஓ இரப்ஷன் ஹை ஹெல்த் ஹை டேமேஜா? ஐயோ ப்ரோ அது ஒழுங்காக படித்து பார்க்கல. அவார்டு அட்டாக்ஸ் நல்ல ஒரு நல்ல மூவ் பண்ணிட்டான். ஓகே வேறு வழியில் நம்பால் கொண்டு வரோம் உள்ள. பெய்மத் பிளேடு ஸ்டீலா? ஓ ஐ டென்ட் நோ தேட். இது வந்து ஃபைட்டிங் ஃபேரி தானே? Those... Oh! Okay, got it, got it. அடிப்போம் ஃபைட்டு. கிரன்ச் யாருக்கு கொடுப்போம் நம்ம? குவிக் கார்டு என்னது, குவிக் கார்டை பண்ணுவோம், சும்மா பண்ணி பார்ப்போம். குவிக் கார்டு நினைக்கிறேன். ஐ திங்க் வி கேன் அதாவது நம்ம ஆடி வாங்குவோம். அத அட பாவிகளா, வி கேன் ட்ரை. இதே நம்ம மூவ் திருப்பி ட்ரை பண்ணலாம். ஃபேண்டம் ஃபோர்ஸ் அட பாவிகளா. ஏய் ரெண்டு பேரும் தூக்கிடுறா இந்த அடியில. ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ, டைனமேக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓ ஓகே ஓகே, குவிக் கார்ட் ப்ரொடெக்ட் ஸ்டோர் கோலா. ஓகே ஓகே, தி மோஸ்ட்லி வோன்ட் ஹேவ் ப்ரையாரிட்டி மூவ்ஸ். அப்படியா, கோவிந்த் ஜெய்சங்கர் ஹாய் ப்ரோ, ஸோ சார் மாஸ்டர் கிளூ குர்ஷி பூவா சுத்தம். என்ன பண்ணலாம், டைனமேக்ஸ் பண்ணி யார் அடிப்போம் நம்ம, என்னத்தை போடுவோம்? 150 டைனா மேக்ஸ் பண்ணி மேபி மேக்ஸ் விளையாட போடுவோமா? ஏன் நாட் பை எஃபெக்ட்னு வருது எல்லாத்துக்கும் இதுக்கு. மேக்ஸ் ஃப்ளாரு
எக்ஸ்பயரே போடுவோம் உர்ஷிஃபுவை போடுவோம் இது அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் டைப் உர்ஷிஃபுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓ அவன் டைனாமிக்ஸ் ஓ நம்ம டைனாமிக்ஸ் பண்ணுற அவன் பண்ணுறானா ஹாய் ப்ரோ ஆனிமி எப்படி இருக்கீங்க ராகப்பட்ட ஜாஷன் டோன்ட் ரன் ப்ரையாரிட்டி செட் அப்படியா ஓகே ஓகே எவ்ரி திங் ரெஜிஸ்டர் ஆகும் டு பி ஆனஸ்ட் ஓ இது வந்து சிங்கிள் ஸ்ட்ரிக் இவன் வந்து டாக் அண்ட் ஃபைட்டிங் நல்ல வேலை வாட்டர் நமக்கு பிரச்சனை போயிடும் பிளாக் டூ நஸ்லாக்கா பண்ணலாம் ப்ரோ நான் முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் நஸ்லாக் பண்ணுறேன் அது எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றத அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம பிளாக் டூ ஒயிட் டூ நஸ்லாக் பண்ணலாமா வேணாமான்றது யோசிக்கலாம் அதாவது இதில் காமிக்கிற அளவுக்கு சப்போர்ட் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நஸ்லாக் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பிளாக் டூ ஒயிட் டூ நஸ்லாக் பண்ணலாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்கேனா பட் பார்ப்போம் ஐயோயோ காமே ஹாமையா போட்டான்ப்பா அவன் கேமிங் இன் கமெண்ட்ரி சார் ஹாய் ப்ரோ ஏய் என்னடா என்னடா ஒரு அடியில் அடிச்சிட்டேன் ஒரு அடியில் அடிச்சிட்டான் இவன் யா ஆமா ட்ரவுட் அண்ட் ஃப்ளவர் கிஃப்ட் செருமுடுது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஏன்னா ஒரே டைமில் அந்த சனி டே வச்சுக்கிட்டே அது வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த செருமுடு அந்த அந்த பவர் ரிலையபிலிட்டி இருக்குல்ல அது ஓப்பன் ஆகிடும் ஓ நீயா மறுபடியும் மேக்ஸ் ஸ்டாரை போட்டு நம்ம டிராகப்பட்டு தூக்கிடுவோம் நமக்கு இவனுக்கு இன்னும் எத்தனை பக்கம் இருக்கு ரெண்டு தான் இருக்கா மொத்தமாக இன்னும் ஓகே ஓகே ரேக்கா மீட்டியாரா ஐயோ ஐயோ அவ்வளோதான் காலி நம்ம அவ்வளோதான் ஆன்லைன் பேட்டில் ப்ரோ யா ஆன்லைன் பேட்டில் ரிட்ஸ் எஃப்என் ஹாய் ப்ரோ ஹாய் அர்ஜுன் கிங் ஹாய் நண்பா டோன்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இஸ் நாட் எக்ஸ்பான்ஷன் வெர்ஷன் அப்படின்றீங்களா இப்படியா சோலோ பிளேட் ப்ளஸ் பிளேயர் ஆஃப் ரிச் ஆமாம் நல்ல ஒரு தட்ஸ் ட்ரூ ஆமாம் இது நல்ல ஒரு காம்பினேஷன் நாட் பேட் அட்லீஸ்ட் நம்ம வின் ரேட் பார்த்தீங்கன்னா 50% 75% ஏய் கம்யூனிகேஷன் இன்ட்ரப்டடா ஏண்டா நைஸ் நைஸ் இன்னொரு பேட்டில் பண்ணுவோமா ஸ்விட்ச் பேட்டில் டீம்ஸ் போடுவோம் ரெயின் டீமை போடுவோம் நம்ம ரெயின் டீம் சூஸ் பண்ணல லெட்ஸ் ட்ரை த ரெயின் டீம் ஜாஷன் ஜாம பேட்டில் டவர் ரோஸ் டவர் டவர் ஆஃப் டார்க்னஸ் போடுவோமா இது வந்து ஐ திங்க் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இந்த கங் ஃபூ மியூசிக் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு அன்னபூர்ணி ஹாய் ப்ரோ ஹாய் யூ காட் லுலு லு ஆமாம் ஆமாம் ஹாய் கேஸ் ஹாய் கேஸ் யுகேஷ் நவினி ஹாய் ப்ரோ ஹாய் வேற யார் இருக்கீங்க பெலிப்பர் அண்ட் லுடிகோலோ பெலிப்பர் அண்ட் லுடிகோலோவா ஐ திங்க் அது யூஸ் பண்ணலாமா நல்ல ரெண்டுமே நல்ல டைப் காம்பினேஷன் லெட்ஸ் ட்ரை தட் அண்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்புறம் கேஸ் எப்படி போயிட்டுருக்கேன் நல்லா போயிட்டுருக்கா பேட்டில் பிடிச்சிருக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா ஜாலியாக இருக்கா என்ஜாயிங்கா சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அதான் முக்கியம் நான் என்ஜாய் பண்ணுறேன் ரொம்ப செவன் ப்ரோ செவன் ப்ரோ பார்த்து லைக் பண்ண லைக் போட்டுருக்கணும் லெட்ஸ் 250 லைக்ஸ் ஈஸியாக தொட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக தொட்டலாம் அக்கரன்ஸ் ஓகே சரி ஆரம்பிச்சிருமா பரவாயில்ல குரு ப்ரோ நோ ப்ராப்ளம் ப்ரோ என்ஜாயிங் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சரி வெலுப்பருக்கு என்ன ஸ்டாட்ஸ் பார்க்க முடியுமா இதுக்கு மூவ் செட்லாம் ரெனி ஆக்சுவலாக வெலுப்பரையும் லுடுக்கோலமையாக இருக்கலாம் ரெண்டுமே வாட்டரா ஆக்சுவலாக சைஸ் மிட் ஒரு நல்ல இது போக்குமான் ப்ரோ நான் பண்ணலாம் சைஸ் மிட்டோடையும் லுடுக்கோலாவையும் இறக்கலாம்
அப்புறம் ரைச்சு அண்ட் ஃபெரோதான் பெலிப்பர் வேணாம் என்ன சொல்கிறீங்க ஆக்சுவலாக ஃபோக்கஸ் ஆஷ் இருக்குது ப்ரோ அதுக்கு ஃபயர் இருக்கா அவனுங்களுக்கு ஏய் ஃபயரே இல்லைப்பா அவனுக்கு ஃபெரோதான் இறக்க போகிறோம் பாரஸ்கியூடா ஐ திங்க் இட்ஸ் ஓகே ப்ரோ இந்த ஓகே அப்படின்றீங்க கரெக்ட் தான் பட் அவனுங்களுக்கு ஃபயர் போகமான எதுவும் இல்லை கிரவுண்ட் டைப் இருக்குது பட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் ஐ நோ நீங்கள் சொல்கிறது டிஸ்லர்லாம் பெலிப்பர் ட்ரிஸ் ஆமாம் ட்ரிஸில் நினச்சிட்டு இருந்தேன் பாருங்கள் இந்த மியூசிக் பாருங்கள் பயங்கரமாக இருக்கு அப்படியே கங்ஃபு பேண்டலாக வேறு மியூசிக் மாதிரி இருக்கும் இது எப்படி சூப்பரா ஐ லைக் ரைட் ஷோ எனக்கு ப்ரோ ரைட் ரைட் ஷோ ரொம்ப பிடிக்கும் கமான் கைஸ் பார்த்து லைக் லைக் போட்டு லைக்ஸ் 250 லைக்ஸ் 250 லைக்ஸ் நண்பா ஐ திங்க் வி கேன் டு இட் ஈஸியாக பண்ணலாம் போக்கமான் ஃபேன்ஸ் நீங்கள் இருக்கீங்களே நீங்கள் தான் இருக்கீங்களே பிரச்சனை இல்லை பண்ணிவிடுவோம் நல்ல மூவ் செட்டியா இது அடி வாட்டர் போடுவோமா ஏ ரெண்டு பேருக்கும் அடி வாங்குதியா மியூசிக் நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ அவெஞ்சர்ஸ் மியூசிக் மாதிரி இருக்குதியா இது ஸ்கேல் யாருக்கு போடுவோம் மியூசிக் நல்லா இருக்குல்ல ஐ லைக் த மியூசிக் புட் ஐபிஎல் தீம் நல்லா இருக்கும் பார்க்குற ஸ்டேடியம் அப்படி தான் இருக்கு அட்டி செம செம ஆக்யூரசி பலி தான் எதிர்பார்த்தேன் அடி போ கிளம்பி நீ இப்போ போயிடு கிரபிட் போயிடு அவனோட ஐ திங்க் அவனோட போக்குமா நிக் நேம் வச்சிருக்கான் கிரபிட் அப்படின்னு சாரி இப்போ அவன் போக்குமா தூக்கிட்டேனா வயிற்று துருவா ஹாய் அபிஷேக் ஹாய் யூ போக்குமன் ஃபேன் யூ லைக் பிடுஃப் ஆர்சிஸ் பிடுஃப் பிடுஃப் ப்ரோ ஈஸியான கேள்வி ஆனால் பதில் அப்படி தான் அதுக்கு அர்த் பவர் யோ என்ன பண்ணுவோம் இப்போது டேக் அவுட் நம்ம என்ன பண்ணுவோம் மேட்ச் சாக்குக்கு போடுவோம் ஃப்ளின்ச் ஆகிடுவான் அவன் Earth power the stunky, yeah, yeah, put it. Atti, Kali, Kelambi. Shriniwas, you know Pokemon Bank, super cool, bro. Take out on the starting lap, ah. Oh, okay, I got it. Unless it's the first move, okay, shit. ஓத் பவரை வந்து ஓ பாய்சனால தான் வேலைக்கு ஆகுது அது லெவிடேட் கிடையாதுல்ல ஸ்கேல்டு எனர்ஜி பாலை போடுவோம் ஐ திங்க் ஸ்பெஷல் டிஃபென்ஸ் கம்மியாகும் மேட்ச் ஓக்குக்கு ஓ நினச்சேன் லெவிடேட் இருக்குமே அதுக்கு நினச்சேன் ஆனால் சூப்பர் எஃபெக்ட் வந்தது நமக்கு காமிக்காது அதெல்லாம் கிளம்பி நீ மேட்ச் ஆகினியும் கிளம்பு இது ஈஸியான பேட்டில் மாதிரி தான் தோணுது எனக்கு சைஸ் மிட்டோடு என்ன மூவ் யூஸ் பண்ற நீ கடைசி போக்கு மணி தானா போட விடுமாமா இவனை ஏ ஆக்சுவலா சாரி ஏன் அதை பண்ண அதான் கிரவுண்ட் தான் வேலைக்கு ஆகலையே ஹைட்ரோ பம்பை போடுவோம் நம்ம போக்குமான மாற்றுவோமா பா 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 ரைட் ஷூ டைனமேக்ஸ் பண்ணலாமா நம்ம என்ன சொல்கிறீங்க ஏ கைரோ பால் இருக்குப்பா இதுக்கு பவர் விப்பு ஸ்டீல் போடுவோம் ஸ்டீலில் வேலைக்கு ஆகும் நல்லா ஹாய் கைஸ் ஹாய் ஹாய் நண்பா ஹாய் நண்பா அகிலாஷ் ஹாய் அகிலாஷ் ஆகாஷ் ஹாய் ப்ரோ அட்டி தூக்கு அவ்வளோதான் 1 hit கேவ் சான்ஸே இல்லை மோல் பிரேக்கு யா ஆமாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவ்ஸ் தான் போட்டு அடிக்கலாம் நம்ம லெவிடேட் அபிலிட்டி பேசிக்கலி கிரவுண்டு கொண்டு வரும் அதுவும் ஜைகாடுக்கு ஒரு நல்ல மூவ் இருக்குது அதை வச்சு கூட பண்ணலாம் நம்ம
சரி இப்ப என்ன பண்ணலாம் நம்மளோட போக்கமான வச்சு போலாமா பேட்டிலுக்கு ஸ்விட்ச் பேட்டில் டீம்ஸ் இப்ப என்ன பண்ணலாம் நம்ம சொந்த போக்கமானோட போலாம் நம்ம பார்ட்டி என்ன சொல்றீங்க டவர் ஆஃப் டார்க்னஸ் எனக்கு இந்த மியூசிக் பிடிச்சிருக்கு டவர் ஆஃப் டார்க்னஸ் இதே வச்சுக்கலாம் நம்மளோட பயங்கரமான லெஜெண்டரி டீமோட போலாம் நம்ம பேட்டிலுக்கு ஆன்லைன் பேட்டில் இதை முடிச்சுட்டு ஒரு டைனமிக்ஸ் வச்சுட்டு போகலாம் இன்னொன்று லெஜெண்டரி போக்குமான் போய் பிடிக்கலாம் வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஐயோ ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ நான் போக்குமான் ஸ்ட்ரீம்லாம் ஜாலியாக போகும் நிறைய பேர் பார்ப்பீங்க எனக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் இட்ஸ் ஸோ ஓவர் யூஸ்ட் ப்ரோ கம்பெனி டு பிளே ஒன் ரெஸ்பெக்ட் இட் அப்படின்றீங்களா ஓகே ஓகே எனர்ஜி பால் பெஸ்ட் மூவ் ரெடியூஸ் அப்பனன் லைஃப் அட்லீஸ்ட் அப்படியா சூப்பர் ப்ரோ இன்ஃபர்னேப் இதில் இல்லை ப்ரோ இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இன்ஃபர்னேப்பும் கிடையாது இன்ஃபர்னேப்போட சாரி இன்ஃபர்னேப்போட ஐ திங்க் அந்த ஒரு ஃபுல் ஜென் கிடையாது ஆர் ஐ திங்க் அந்த ஸ்டார்டர் கிடையாது அண்ட் இதுவும் இல்லை ப்ரோ அது எல்லாருக்கும் பிடிச்ச போக்குமா கிரெனிஞ்சா அந்த போக்குமான் செட்டும் இல்லை ப்ரோ இதில் ஹாய் பிளாக் மேஜிக் எப்படி இருக்கீங்க அசோத்தாமன் எப்படி இருக்கீங்க ப்ரோ அசோத்தாமன் தானே ப்ரோ உங்கள் பேர் இது யார் ஜப்பானா சைனாவா யார் நீங்கள் Enter. Volcanion and Zerud இறக்குவோம் நம்பர் அப்புறம் என்ன பண்ணுவோம் செலஸ்டீலாவையும் புது செலஸ்டீலாவை இறக்குவோம் அண்ட் ஜெரோராவை இறக்குவோமா எலக்ட்ரிக் இருங்க அவனுக்கு வந்து ஸ்டீல் இருக்கு நிறைய பக் அல்ட்ரா பீஸ்ட் ரெண்டு இருக்கு ப்ரோ அவங்கிட்ட ஜெனசெக்ட் இறக்குவோம் நம்ம நான் சொல்கிறீங்க ஆக்சுவலாக செலஸ்டியில் வேணாம் ஜெனசெக்டையும் பக்கா ஐஸ்னா ஐஸு இது டார்க் கோஸ்டா இது கோஸ்ட் இது என்னது நெக்ராஸ்மா கோஸ்ட் தானே எலக்ட்ரிக்கு தரோரா வேணாம் ஸ்டீல் அண்ட் நெக்ராஸ்மா இறக்குவோம் நம்ம என்ன சொல்கிறீங்க இது ஓகேவா ஐ திங்க் இது ஓகே ப்ரோ ஆ ஜெனசெக்டர் இருக்குது ப்ரோ ஜெனசெக்டர் இருக்கு கோஸ் சைக்கிக் வேணாம் அப்போ நெக்ராஸ்மா வேணாம் இல்லை நெக்ராஸ்மா வேணாம் அப்போ ஓ டைம் ஓவர் ஆச்சு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை சூஸ் பண்ணிட்டோம் மியூசிக் நல்லாயிருக்கு ப்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு மியூசிக் ப்ரோ பிரதர்ஸ் ஹாய் ப்ரோ ஹாய் எனக்கு எப்போல்லாம் லைவ் வியூஸில் வர மாட்டேங்குது ஒரு நான் த்ரீ இயர்ஸாக பண்ணுங்க ப்ரோ விடாதீங்க ப்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க ப்ரோ நெவர் கிவ் அப் கேமிங் அண்ட் கமெண்ட்ரி ஜோன் பண்ணுங்க ப்ரோ இண்டிடி அண்ட் டஸ்ட் கிளாப்ஸ் இண்டி தானே அது பிளாஸ்மா ஃபிஸ்ட்டை போட்டு தூக்கலாம் ஆனால் பிளாஸ்மா ஃபிஸ் நல்லா பவர்ஃபுல்லான மூவ் தான் மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ இது ரொம்ப வோல்ட் அப் சாங் நைஸ் ஓகே போடுமா ஃபைட்ட கயிறு பால் யாருக்கு போடுவோம் ஐயோ சூப்பர் எஃபெக்ட் நமக்கு ஆக்சுவலாக மாற்றிடுவோம் ஜருட வெளியே கொண்டு வருவோம் நம்ம இது இன்டிடி என்ன என்ன டைப் ப்ரோ டிஸ்சார்ஜ் ஐயோ இன்டிடி என்ன டைப்பு டாக்கா ஃபாலோ மியா என்னயா இது இண்டிடி ஆக்சுவலாக அண்டர் ரேட்டட் போக்குமான் ப்ரோ துக்கு 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 அதுவும் ஷைனி ஜெரோரா கமான் ட்ரிக் ரூம்
டாக்கஸ் லாரியட் இண்டிடி போட்டு தூக்கு சைக்கிக்கா இண்டிடி மாத்துவோம் மாத்துவோம் சென்னை செக்டர் வெளியே கொண்டு வா பார்த்து அட்டிப்போம் நம்ம டஸ்லாஸை போட்டுருவோம் முதல்ல ஓகே ஓகே அதை அதை டார்கெட் பண்ணுறான்னு தெரியுதுனா கோஸ்ட் அண்ட் ராக் தானே டஸ்லா டஸ்ட் கிளப்ஸ் மெமெண்டோவா என்ன இது என்ன பண்ணுறான் அவன் அட்டாக் ஹார்ஷ்லி ஃபெல்லா ஐயோ செத்துட்டியா ப்ரோ இவன் ஏதோ பிளான் பண்ணி அடிக்கிறான் பா இவன் இந்த பொண்ணு பிளான் பண்ணி அடிக்கிறான் ஹீலிங் வேலா ஐயோ யோ ஏ ப்ரோ இவ ப்ரோ ப்ரோ ஏதோ பிளான் பண்ணுறாங்க இவங்க இந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணுது இந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணுது என்ன பண்ணுறான்னு தெரியல ஆனால் ஏதோ பண்ணுது இது ஆக்சுவலாக இவன் பார்க்குறது ஒரு ஆனிமேல வர பொண்ணு மாதிரி இருக்கா ஆனிமே எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனோ ஆனிமே மேங்காலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பார்த்தாலே ஜாப்பனீஸ் நினைக்கிறாங்களா ஐ திங்க் ஜாப்பனீஸா எங்கே தந்திருக்காங்க அவங்க ப்ரோ இந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணுது ப்ரோ நல்லா தெரியுது எனக்கு அது மட்டும் இது ஏதோ ப்ரோ பிளேயர் நினைக்கிறேன் இந்த பொண்ணு டவுட்டாகவே இருக்கு டைனமேக்ஸ் பண்ணுறோம் அவசர நம்ம வந்து மேக்ஸ் நக்கல் என்ன பண்ணலாம் ஃபைட்டு க்ளோஸ் காம்பேட் என்ன ஆகும் யூஸரோட டிஃபென்ஸா டாக்கஸில் சூப்பர் எஃபெக்டிவ் ப்ரோ ஆக்சுவலாக எனக்கு ஏதோ பயமாக இருக்குது இவ ஏதோ பிளான் பண்ணுதுன்னு தெரியுது நான் வந்து அடிச்சிடுறேண்ணா கிளாஷ் கேனன் ஒரே பக்கம் அடிச்சு தூக்கணும் நம்ம முதல்ல எனக்கு இதை பிளான் பண்ணுது ப்ரோ இந்த பொண்ணு எனக்கு நம்ப மாட்டேங்குது எனக்கு நான் நம்ப முடிய மாட்டேங்குது இந்த பொண்ணு இதை பிளான் பண்ணி நம்ம அடிச்சிருவோம் நம்ம அவன் போட்ட ரெண்டு மூணு என்னாச்சே தெரியல எனக்கு ஆக்சுவலாக சார்ஜர் பஸ் இன்ஃபர்னே யார் வின் பண்ணுவான் தெரில ப்ரோ டஃப்பான குவஸ்டன் எனக்கு தெரியும் சார்ஜர் தான் நினைக்கிறேன் இன்ஃபர்னேப் வந்து ஃபயர் அண்ட் ஃபைட்டிங் ஆனால் இன்ஃபர்னேப் வீக்னஸ் பாலிசி ப்ரோ இந்த பொண்ணு வந்து வாட் தி ஹெல் பாத்தீங்களா ப்ரோ கிளேஷியல் லான்ஸ் வந்து ரெண்டு பேரும் அடிக்குமா கிளவர் பிளே ப்ரோ இவ வந்து பயங்கர ப்ரொஃபஷனல் பிளேயர் ப்ரோ இந்த பொண்ணு சரியான ப்ரொஃபஷனல் பிளேயர் டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட்டா டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் காட் டேம் ப்ரோ இதான் ப்ரோ பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் இந்த பொண்ணு முதல் ரெண்டு போக்கு மாட்டா சாக்ரிஃபைஸ் பண்ணா பார்த்தீங்களா அவ்வளோ ஈஸியாக விடக்கூடாது நம்ம த ஸ்லோ த யூஸர் கம்பேர் டு த டார்கெட் த கிரேட்டர் த மூவ்ஸ் பவர் ஆக்சுவலாக ஸ்மாக் டவுன் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஆல்வேஸ் கோஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் கேனன் கம் ஆன் பாடி ப்ரெஸ் ஐயோ யோ பாடி சோடா அடிச்சாம் பாருங்க கிளேஷியர் லான்ஸ் காலி ப்ரோ நம்ம இது ரெண்டு பேரும் அடிக்குமா கிளேஷியர் லான்ஸ் எனக்கு தெரியாம போச்சு ப்ரோ அது சான்ஸ் இல்லை இல்லை ப்ரோ சீரியஸா இது வந்து நான் ஒரு கிளாப் பண்ணி ஆகணும் இந்த பொண்ணுக்கு செம இட் ஹாஸ் ப்ரையாரிட்டி அவன் நினச்சேன் போடலான்னு நினச்சேன் திஸ் வாஸ் சூப்பர் சூப்பர் பிளே தான் இது இப்போ நீங்கள் இந்த பொண்ணு பண்ணிச்சு பார்த்தீங்களா இதுதான் ப்ரோ ப்ரொஃபஷனல் பிளே சூப்பர் ப்ரொஃபஷனல் பிளே தான் நல்லா ஆடுறான் அந்த பொண்ணு நல்லா ஆடுறான் Hi, Skadagada has very high defense, thus body press is a demon to face. அப்படியா? இதுக்கு மேலே என்ன தடிக்கிறது பரவாயில்லம்மா உனக்கு நான் வந்து
கை தட்டுறா உனக்கு, நான் சூப்பரா அடிக்கிற நீ. அனிமே கேர்ள் ப்ரோ இந்த பொண்ணு, அனிமே கேர்ள் செம்ம அடி அடிக்கிறா பாருங்க, பார்க்கும் கியூட்டா இருக்கா. டைனமேக்ஸ் பண்ண போறாளா, நான் பார்த்தேன். ஜாப்பனீஸா இந்த பொண்ணு, அவங்க லாங்குவேஜ் என்ன போட்டிருந்தது, ஜாப்பனீஸா இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜா தெரியல. Also, Snow is a snail. Up here, super. Srinivasan, I'm quite impressed, bro. Ungalaoda Pokemon knowledge, ungalku competitive moves la nare theriyudhu. Super, bro. Quite impressed. Super. இல்ல அடிச்சிரு, அடிச்சிரு பரவாயில்ல. நீ வந்து ஒரு டஃப்பான ஆப்போனண்டோட தோக்குறது நான் யோசிக்க மாட்டேன் அவ்வளோ. செவ சூப்பர் ப்ரோ, இன்டெலிஜென்ட் பிளே ப்ரோ. இதான் காம்படிஷன் ப்ரோ பிளேயருக்குலாம் இதான் இன்டெலிஜென்ட் பிளே. அதாவது யோசிச்சு பிளான் பண்றாங்க பாத்தீங்களா. சூப்பர் ப்ரோ, நல்ல ஒரு ஹாய் பிரசன்னா. ஹாய் 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 கைஸ். ஹாய் கைஸ் ஃபைட்டிங் ஃபோர் எஃபெக்ட் கெயின். அப்படியா, சூப்பர் ப்ரோ. கம் ஆன் கைஸ், லெட்ஸ் ஹிட் 250 லைக்ஸ் ப்ரோஸ். கம் ஆன் கைஸ், பார்த்து லைக் பண்ண, லைக் போட்டுருங்க. லெட்ஸ் ஹிட் 250 லைக்ஸ். இன்னொரு ரவுண்டு போவோமா பேட்டில், என்ன பண்ணலாம் இந்த வாட்டி? டிஃப்ரெண்ட் வால்கேனியன் கொண்டு போகலாம். வால்கேனியன் அண்ட் டவர் ஆஃப் டார்க்னஸ். மஸ்டர்டு, மஸ்டர்டு போடுவோம், மஸ்டர்ட் டூ போடுவோம் நம்ம. டிஃப்ரெண்டான மியூசிக் ப்ரோ. வை எக்ஸாக்ட்லி யூ லைக் பிடுஃப்? பிகாஸ் பிடுஃப் வந்து நிறைய பேருக்கு பிடிக்க, இட்ஸ் அன் அண்டர் டாக் ப்ரோ. அதாவது ஒரு எப்பயுமே ஜெயிக்கிற ஒரு போக்கிமானுக்கும் ஒரு ஜெயிக்காத ஒரு போக்கிமானுக்கும் சூஸ் பண்ண சொன்னால் ஒரு அண்டர் டாக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது அண்டர் டாக் சூஸ் பண்ணுறது எப்பவுமே இட்ஸ் சும்மா ஒரு ஃபன் தான், வேறு எதுவும் இல்லை. வால்கேனியன் சூஸ் பண்ணலாம் நம்ம. Volcanion and Necrozma. Okay, wow. Necrozma வேணாம் ப்ரோ. ஆக்சுவலாக இது வந்து நெக்ராஸ்மாவுக்கு தேவைப்படுமான்னு தெரில இந்த பேட்டில், பார்த்தாலே தெரியுது. Volcanion அண்ட் யார் இறக்குவோம்? ஜெனசெக்ட் இறக்குவோம் ஸ்டார்டிங்லே. அப்புறம் ஜருடையும், ஜரு டாக்கு, ஜருட தேவைப்பட மாட்டான் போல. ஜரோரா அண்ட் செலஸ்டிலா, ஓகேவா? நான் சொல்கிறேங்க இது ஓகேவா. டோர்கோப்ல வினுசார் பாலிடோப்ல ஸ்கின்ரா? ஆமா, ஐ திங்க் சோ. நல்லா இருக்கு, நீ நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிருக்க ப்ரோ. நீங்க பார்க்கலாம், பார்க்கலாம் இப்போ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பேட்டில். இது இவங்க என்ன சைனீஸ் ஆயிருங்க மேண்ட்ரிக். டோர்கோல் அண்ட் அட்டாக் கட் பண்ணுறான் பாருங்க ஸ்டார்டிங்கில், இன்டிமிடேட். நல்ல மூவ் கக்கு சிம்லேட். ஓ ட்ரவுட் அடிக்கிறான் அவன். ஆஹா, வாட்டரோட வீக்னஸ், வாட்டர் கம்மி ஆயிடுமே. வாட்டர் பல்ஸ் டீம் எரப்ஷனை போடுவோம், பரவாயில்ல. டோர் கோல முதல் தூக்கணும் போகிறோம் நம்ம. ஆஹா, ஓ பக்கா, எனர்ஜி பால் ஃபயர் தானே. எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடை போட்டு கூட தூக்கலாம் நம்ம டோர் கோல. பார்க்கலாம் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம். ஏய் ப்ரொடெக்டா, டேமேஜ் ரெண்டு பேரும் டோர்கோல் ப்ரொடெக்ட் பண்ணிச்சுப்பா. அட்டப்பாவி, இது ஒரு நல்ல காம்படிட்டிவ் ப்ளே. ஆமா, பக் ஸ்டீல் ஜெனசெட் காலியா போகுது. நான் போனோம் போயிட்டு போயிட்டு யார் அடிப்போம்?
செலஸ்டியா லெவிடேட் ஆகுமா ஸ்டீல் ஃப்ளைங் ஆ ஓகே என்ன ப்ரோ இதுவும் நல்ல பிளேயர் போல ஆமா ப்ரோ இதுவும் காம்படிட்டிவ் பிளேயர் போல ப்ரோ பிளேயர் நம்ம வந்தது ஸ்டார்டிங்ல வந்ததெல்லாம் மொக்க பிளேயரா வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வர பிளேயர் எல்லாம் காம்படிட்டிவ் பிளேயரா இருக்காங்க பரவாயில்ல இதான் ஒரு ஃபன் தானே ஆட்ட போட்டாம் பர் வாட்டர் பால்ஸ் வித் சர்ஃப் ஆமா ஆக்சுவலா அதை பண்ணலாம் நம்ம அப்புறமா வெளியே போயிட்டு டேய் கிட்டோடா இப்படி அடிக்கிறீங்க ஓகே நம்ம ஐ திங்க் நம்மளோட பேக் டு பேக் வின் இன் த காம்படிட்டிவ் பிளே வந்து ஹேஸ் கம் டு அன் எண்ட் ப்ரோஸ் ஏன்னா அடுத்த டைனமிக்ஸ் அட்வென்ச்சர் போனோம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அடிச்சிட்டோம் நம்ம அதுக்கு இதுக்கு மேலே அடிக்கிறானுங்க போட்டு நல்லா ஓட விடுறானுங்க நம்மள போதும் தமிழ் அவுதன் ஹாய் ப்ரோ வெல்கம் டு த சேனல் நண்பா வெல்கம் டு த நண்பா ஸ்குவாட் வாங்க ப்ரோ கஷ்டம் கஷ்டகாலம் அட்லீஸ்ட் சும்மா டைனமிக்ஸ் பண்ணுவோம் நம்ம பிளாஸ்மா ஆஃபீஸ் என்ன ஆகும் சேஞ்ச் நார்மல் டைப் எலக்ட்ரிக்லி சார்ஜ் ஃபிஷ் தண்டர் போட்டு பேரலைஸ் பண்ண ட்ரை பண்ணுமா இது என்ன அது 100 ஓ பிளாஸ்மா ஃபிஸ் 100 பரவாயில்ல எனர்ஜி பால் வந்து ஃபயரு சும்மா அடிப்போம் பரவாயில்ல ஆமாம் ஜெரரா ஓண்ட் எனி திங் லேண்ட்ரஸ் ஆடா ப்ரொடெக்ட் பண்ணிட்டான்ப்பா இவன் ப்ரொடெக்ட் பண்ணிடுவாரு ஹாய் தஷ்வந்த் அனிதா ஹாய் ப்ரோ ஹாய் தேங்க்யூ ப்ரோ உங்க சப்போர்ட்டுக்கு அட்டங்கப்பா டேய் எப்படி ஓ ப்ரொடெக்ட் பண்ணிட்டான் அடிக்கிறானா இவன் ஒர்க் வைக்கு ஓகே 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 நல்ல மூவ் நல்ல ஒரு யோசிச்சு அடிக்கிற மூவ் நம்ம ஒரு செகண்ட் பேட்டில் பண்ண பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட பெஸ்ட் பேட்டில் அதுதான் நம்மளோட பெஸ்ட் பேட்டில் நினைக்கிறேன் சாவறதுக்கு மட்டும் டைனமிக்ஸ் பண்ணிட்டா அது சாவோம் நம்ம பரவாயில்ல நம்ம கடைசி மூச்சில் ஒரு டைனமிக்ஸ் பண்ணிட்டு ஜெனசெக் டைனமிக்ஸை பார்த்துட்டு தான் சாவோம் நம்ம ப்ரோ நம்ம போக்குமான் கடை மூடுறீங்களா சங்கர் கேபிள் ஹாய் ப்ரோ தமிழ் மூத்த 10 வயசு தானா சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ பரவாயில்ல பாருங்க நம்ம போக்குமான் சிப்ஸ் தான் பாருங்க மற்ற ஸ்ட்ரீம்லாம் கொஞ்சம் கேம்லாம் பண்ணிக்க ப்ரொடெக்ட் ப்ளஸ் ஒர்க் நல்ல மூவ் ப்ரொடெக்ட் ப்ளஸ் சர்ஃப் ஆ ஓகே ஆனால் சர்ஃப் வந்து எதில் இருக்க பக்கம் தான் அடிக்கும் நம்மளோட பக்கம் அடிக்காது சர்ஃப் ஏர்த் குவேக் எதில் இருக்க பக்கம் அடிக்கும் ஏர்த் குவேக் எல்லாரும் அடிக்கும் ஏர்த் குவேக் அண்ட் இன்னொரு மூவ் என்னது தண்ட் ஒரு எலக்ட்ரிக் மூவ் இருக்குது எல்லாரையும் அடிக்குமே டிஸ்சார்ஜ் டிஸ்சார்ஜ் அண்ட் ஏர்த் குவேக் எல்லாரும் அடிக்கும் சர்ஃப் வந்து எதில் இருக்க பக்கம் மட்டும் தான் அடிக்கும் நம்ம பக்கம் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் யூஸ் ஒன் பக்கம் அட்டாக்கர் அனதர் பக்கம் டிஃபென்ஸ் ஆமாம் அது பிளான் பண்ணி தான் அடிக்கலாம் அந்த மாதிரி தட்ஸ் த வேற லெவலில் நைஸ் ப்ரோ என்ஜாய் பண்ணிங்க அதான் ப்ரோ முக்கியம் ஸ்டீல் ஸ்பைக் போடுறா போடுறா Pokemon guy bro it's some game surfers attack apriya okay okay seri atti saavarath podi and pokemon we took it down nice this was a good game nalla irundhathu inga paarenga indha japanese korean chinese players la eppoyume konjam super adikiraanunga bro pokemon fan tamil la vandha apriya super bro super unga friends ku la solunga bro channel pathi share panunga bro avangalukku kiyum okay konna quit pannite let's go to Let's go to another Dynamax Adventure. Dynamax Adventure போய்ட்டு அப்புறம் மறுபடியும் வரலாம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? சமயா சமயா. Discharge. Yeah, that's the one. ஆமா. Hi, hi four boys. எப்படி இருக்கீங்க? Heat wave, muddy water. ஆமா. Heat wave and muddy water opponents மட்டும் தான் அடிக்கும். Correct. Right, right. என்ன பண்ணலாம்? பறந்து பறந்து பறந்து. ஏய் Dynamax Adventure இங்க தான் இருக்குதா? எங்க போறோம்?
செலஸ்டியல் அவன் உன்னோட அண்ணன் தம்பிங்களை போய் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களாம் போயிட்டு கலெக்ட் பண்ணலாம் நம்ம. வி நீட் மோர் அல்ட்ரா பீஸ்ட்ஸில். ஓகே போவோமா இல்லைனா இருக்கேங்க. நோ தேங்க்ஸ்னு போட்டு இங்கே போயிட்டு அல்ட்ரா பால் வாங்குவோம். ரெண்டு மூணு அல்ட்ரா பால் பீஸ்ட் பாலை வாங்கலாமா? இங்கே இருக்குது பீஸ்ட் பால் 150 தானே. ஏ 296 தான் இருக்கா நம்மக்கிட்ட? போயா நீயும் இதுவும் ப்ரீமியர் பால் விஷிங் பீஸு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டி. ஐ திங்க் வி ஆர் ஓகே. இப்போதைக்கு நம்ம நேரடியாக போயிடுவோம் நம்ம. எஸ் ப்ளீஸ் டாப் எனி திங் இஸ் ஃபைன் போடுவோம். அப்போ தான் புதுசாக தான் வரும். மெகா ஸ்ட்ரீம்னா என்ன ஒரு அப்புறம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பண்ணுவோம் நம்ம. இன்னும் ஒரு 30 to 40 minutes பண்ணுவோம் நம்ம. ஃப்ளைங் டைப் கேனாட் அஃபெக்ட். ஆமாம் ப்ரோ, எர்த்குவேக் வந்து ஃப்ளைங் டைப் மேலே அடிக்காது. இன்வைட் பண்ணுவோம், பார்ப்போம் வேறு யாரெல்லாம் வராங்க அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் கிரேஸ் இன்றைக்கி வந்து ஏதாவது அடிக்கடி பார்க்குற நண்பர்கள்லாம் சும்மா ஒரு ஃபீட்பேக் மாதிரி கேட்குறேன். இன்றைக்கி வந்து என்னோட மைக்கோட ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஏன்னா கொஞ்சம் ஆடியோவில் கொஞ்சம் ஃபில்டர்ஸ் செட் பண்ணி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருந்தால் சொல்லுங்கள், பெட்டர் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு பெருசாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் அதையும் சொல்லுங்கள் பரவாயில்ல. ஓகே ஆபி அஸ்வின் அப்புறம் ரெண்டு ஜிலேபி பீப்புள். ஜிலேபி ஒன்று ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து என்னது வேறு அதுவும் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, என்ன மாதிரி போக்குமல் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு வைட் இதான் இது நல்ல ஒரு விஷயம் ப்ரோ. வேர்ல்டில் இருக்க நிறைய பீப்புளோட சேர்ந்து சேர்ந்து நம்ம ஏய் இது நல்ல போக்குமல் ப்ரோ. ஹீலியோ லிஸ்க்கு ப்ளஸ் சூஸ் ஹீலியோ லிஸ்க். ஆ இது வந்து ஏய் ரைச்சூயா நல்ல போக்குமல் அதுவும். நைஸ் நைஸ் நைஸு நைஸு. Difference in audio. அப்படியா? சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபார்மிங் டா மேனேஜம். ஹாய் ஹாய் நவீனா. கிரவுண்ட் ஓகே. அப்போ எலக்ட்ரிக் டைப்பை போக மாற்ற வேண்டியதான் நம்ம. லெஃப்டில் போவோம். நம்மளோட ஹீலர் லிஸ்க் வச்சு இது பண்ண முடியாது, ஏன்னா அது கடைசியில் இருக்கிறது எலக்ட்ரிக் டைப். அப்போ எலக்ட்ரிக் டைப் லெஜெண்டரி போக்குமான் ஜாப்டோஸாக இருக்கலாம், இல்லைனா ரைக்குவா இருக்கலாம், இல்லைனா டாப்பு டாப்பு கொக்கோவாக இருக்கலாம், டப்பு கொக்கவாக இருக்கலாம். உங்கள் சோன் எப்பயுமே எப்பயும் விட கம்மியாக இருக்குது. அப்படியா? கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. அதில் செக் இட் அவுட் நான் பார்க்குறேன். அதில் இன்க்ரீஸ் இட் இன்க்ரீஸ் த வால்யூம் லிட்டில் பிட் மேபி கொஞ்சம் பண்ணலாம் ப்ரோ. போக்குமான் சன் சிட்ராவில் ப்ளே பண்ணி பேட்டில் என்ட்ரி. சன் சிட்ரா இஸ் அ மாடர்ன் கேம் தானே ப்ரோ, அது பண்ண வேணாம். அது சிட்ராம்லேட்டரை சொல்கிறீங்களா? ட்ரேட் சிட்ராம்லேட்டரில் ட்ரேட் பண்ண முடியாது ப்ரோ. அந்த மாதிரி நீங்கள் வந்து கோடு போட்டே வாங்கலாம் நீங்கள் அந்த போக்குமான்லாம் அதுக்கு. ஓகே அடிப்போமா? மட் ஸ்லாப் எஃபெக்டிவா? ஏ எப்படி எலக்ட்ரா பால் போட்டு துக் துக் துக். நம்ம போக்குமான மாத்திரம் குயில் ஃபிஷ்ஷை வச்சு அடிக்கணுமா? ஓ சாரி சாரி, இது எந்த கிரவுண்ட் இல்லை, கிரவுண்ட் லெஜெண்ட் தானே வந்தது, எலக்ட்ரிக் கிடையாது. ஜூயிட்ரியா அதுதானா ப்ரோ? இட்ஸ் இதுவா அல்ட்ரா பீஸ்டா? அது சாரி நான் வந்து எண்டிங்ல இருக்கிற அது ஹியர்லெஸ் கூட மூவ் பண்ணும்போது பாருங்களேன் அந்த இது ஓப்பன் ஆகுது. பாய்சனா? அட இருக்கலாம் நம்ம மாற்ற போறோம் அன்னைக்கு மாத்திரும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கடைசி லெஜெண்டரி போக்குமான் வந்து இட்ஸ் கிரவுண்ட் லெஜெண்டரி. க்ரூடா நம்ம கிட்ட இருக்குது, ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. பட் யா லெட்ஸ் சீ என்ன இருக்க போதுன்னு பார்ப்போம்.
லிக்விடேஷன் இருக்கு, ஸ்டீல் ரோலர் மாத்த போறான் அவன். சரி நீ மாத்திக்கோ. அவன் ஹெல்த் கம்மியா இருக்கு, அவன் எடுத்துக்கிட்டும் பரவாயில்ல. ஜூம் மீட்டிங் தான் ப்ரோ நான் பண்ணணும்னு ஐடியா தான் இருக்குது, ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கேன் பண்ணணும் சொல்லிட்டு வேற இருக்கேன்னா. ஐ வாண்ட் டூ இட் சூன், பார்க்கலாம் ப்ரோ. இந்த இந்த நெக்ஸ்ட் வீக் மேபி பண்ணலாம் ப்ரோ, நம்ம நெக்ஸ்ட் வீக் மேபி பண்ணலாம். ஏ ஏரியா ஏரியா இந்த பக்கம் கோஸ்டா டார்க்கா, கோஸ்ட்டுக்கு போமா? பார்க்கலாம், சயின்டிஸ்ட் இருக்காங்க அந்த பக்கம் போயிட்டு போகலாம். ஜைகாடா இருக்க சான்ஸ் இருக்கு. யா யூரைட், க்ரோடான், ஜைகா, லாண்ட்ரஸ், ஜைகாட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஜைகாட் எங்கிட்ட வந்து ஷைனி இருக்கு, ஆனால் ரெகுலர் ஜைகாட் இல்லை எங்கிட்ட. கண்டிப்பாக ப்ரோ போக்குமா லெஜெண்ட் லெஜெண்ட் ஆர்சிஎஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். போக்குமா லெஜெண்ட் ஆர்சிஎஸ் கண்டிப்பாக பண்ணுவோம், 100% பண்ணுவோம். பிரில்லியன் டைமண்ட், ஷைனிங் பேர்ல், அந்த ரெண்டு ஏதாவது ஒன்று, அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஆர்சிஎஸ், ரெண்டுமே எல்லாமே பண்ணுவோம் ப்ரோ, கண்டிப்பாக பண்ணுவோம். நம்ம பண்ணிடுமா? ஆனால் இது கிரவுண்ட் டைப்ல, இது டஸ்ட் கிளாப்ஸ் கிரவுண்ட் டைப் தானே? எஜிலிட்டி என்னது, ஸ்பீடா? நம்ம பண்ண தேவையில்ல. இது என்ன டைப் ப்ரோ, ராக் என் இதுவா? இஸ் இட் அ ராக் டைப் டஸ்ட் கிளாப்ஸ்? என்ன கோஸ்ட் அண்ட் ராக்கா இல்லை கோஸ்ட் அண்ட் கிரவுண்டா? சோலோ கோஸ்டா? ஓகே ஓகே. ஆனால் எனக்கு கிரவுண்ட் டைப் இருக்கும் ப்ரோ, எனக்கு தெரியும். மல்ஸ்லாம் போட்டு ஆக்யூரசி கம்மி பண்ணுவோம். கண்டிப்பாக சொல்கிறேன், அவனுக்கு வந்து கிரவுண்ட் டைப் இருக்கும், அதனால் நம்ம வந்து ஒரே டீலே காலி பண்ணிடுவோம் நம்மள. ஸோ நான் பண்ண தேவை, வேற எவனாவது ஒருத்தர் டைனாமிக்ஸ் பண்ணிட்டோம். ஹேய் ஸ்ரீ ஏகா வெங்கடேஷ், ஹாய் ப்ரோ. ஹாய் முத்துவா, முத்துவார், ஹாய் ப்ரோ. ஹாய் பாட்டிங்கப்பா, பாட்டிங்கப்பா. கிராவிட்டியா? ஸோ பேசிக்லி பறந்துகிட்டு இருக்க போக்குமான்லாம் இனிமேல் கிரவுண்ட் டைப் போக்கு வந்து அடி வாங்க சான்ஸ் இருக்கு. மறுபடியும் நான் மஸ்லாப் போடுறேன், ஆக்யூரசி நல்லா கம்மி பண்ணுற முடிஞ்ச வரைக்கும். ஸோ நான் மிஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன். கரெக்ட், குல் ஃபிஷ் டைனாமிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டான விஷயம். ஏன்னா அவனுக்கு ஐ திங்க் போடுவோம். நினைக்கிறேன். ஆல்பர்ட் ஆஃபியா, ஹை ப்ரோ, டேப் பண்ணுறீங்க? ஹே ப்ரோ கம்மிங் லைட், சாரி. நோ ப்ராப்ளம் சஞ்சய் ராம், நோ ப்ராப்ளம் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. தூக்குமா, தூக்குமா, அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது எடுத்துக்கலாமா நம்ம பேசாமல்? டஸ்ட் கிளாப்ஸை கேட்ச் பண்ணிவிடுவோம், பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கும் ப்ரோ. ஆனால் நம்ம கேரக்டர் கேமில் இல்லை கம்மிங்ல, பரவாயில்ல ப்ரோ சஞ்சய், நோ ப்ராப்ளம் ப்ரோ. சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்ட்ரா சன், அல்ட்ரா மூன் பண்ணுங்க, வை நாட். ஓகே மாத்திரலாமா போக்கிமா, என்ன சொல்றீங்க? டஸ்ட் கிளாப்ஸ்க்கு மாத்திருவோமா இல்ல வந்து ஹீலியோலிஸ்க்கு வச்சுப்போமா? யார் எடுத்துக்கிறாங்களா? ஸ்கிட்டர் ஸ்மாக், ஐ வாண்ட் டு ஸ்வாப் போட்டுருவோம் நம்ம. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த பக்கமான வச்சு கடைசியில் போக முடியாது. நம்ம அவன் கிரவுண்ட் டைப் அடித்தா காலி, நம்ம ஒரு ரெட்டியில் காலி. சயின்டிஸ்ட் வா, சயின்டிஸ்ட் வா. ரெண்டல் பக்கிமானா குடு,
ஏய் குல் ஃபிஷ் மாத்திர டேய் கிரவுண்ட் டைப் டா அது வெச்சு கொடா டேய் ஏன்டா மாத்திர நான் எடுத்துப்பேன் கிராஸ் டைப் மூவ் இருக்கும்டா ட்ரெவனன்ட்க்கு செல்ஃபிஷ் ஃபெலோ ப்ரோ செல்ஃபிஷ் ஃபெலோ தோலியா போலாம் வெரி தேவைப்படும் அட்லீஸ்ட் என்ன இருக்கும் நான் ட்ரெவனன்ட் எடுத்திருந்தேன் அட்லீஸ்ட் கிராஸ் டைப் மூவ் இருக்கு கிரவுண்ட் டைப் அடிக்கிறது யூஸ் பண்ணா இருக்கும் அவன் குல்ஃபிஷ் வச்சிருப்பான் வாட்டர் டைப் மூவ் நினைக்கிறேன் குல்ஃபிஷ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் கிராவிட்டி வந்து எப்படின்னா ஃப்ளைங் டைப் மூவ் வந்து கிரவுண்ட் டைப் ஃப்ளைங் டைப் போக்குமன் வந்து கிரவுண்ட் டைப் மூவ் படாது ஆனால் கிராவிட்டி யூஸ் பண்ணால் ஃப்ளைங் டைப் மூவ் வந்து அப்படியே கிரவுண்டுக்கு வந்துடும் அப்புறம் நீங்கள் கிரவுண்ட் டைப் மூவ் அடிச்சா கூட ஃப்ளைங் டைப்புக்கு அடி வாங்கும் தட்ஸ் வாட் அதான் கிராவிட்டி பண்ணும் ப்ரோ யூ வில் கோ ஆன் ஃபைட்டிங் டைப் ஃபைட்டிங் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எனி இன்ட்ரெஸ்டிங்கான வாட்டர் டைப் இல்லை லீஃப் டைப் கிராஸ் டைப் மூவ் இருக்குது சான்ஸ் இல்லை இப்போ லிக்கிட் டங்க் பாருங்களேன் இப்போ நான் இதுக்கு டிஃபென்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ கிரவுண்ட் டைப் மூவ் இருந்தால் கூட ஐ கேன் ஸ்விட்ச் திஸ் லிக்கிட் டங்க் நான் மாற்றிக்க முடியும் நல்லா வேணும்னா கிராவிட்டி பார்த்தீங்கன்னா லெவிட்டேட் மூவ் இருக்கிற போக்கிமான் கூட கிரவுண்ட் டைப் அடிக்க சான்ஸ் இருக்கு ஸ்டேட்டஸ் கண்டிஷன்ஸ் நோ எஃபெக்ட் ஆயோ டார்கெட் ஸ்பெஷல் அட்டாக் ஆ அடி இது அடி ஸ்கிட்ட ஸ்மாக் தமிழ நோ ப்ராப்ளம் தமிழ டீகே கண்ணு பாரு பிங்காக இருக்கு ஏ ஜாக்கெட் நல்லா இருக்கே வந்து ஓகே எப்படி போகுது ப்ரோ ஹவுஸ் லைஃப் டஸ்க்லாப்ஸ் அட்வான்டேஜ் ஆன் ஃபைட்டிங் டைப் போகுமா நாம ஏன்னா நம்ம கோஸ்ட் டைப்ல அதனால ஹாய் யாது கிருஷ்ணா ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ ராக் அண்ட் வாட்டர் ராக் அண்ட் வாட்டரா எது ப்ரோ இதுவா ரெலிகாந்தா மாரியோ ஜெல்டா இந்த வாரம் முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் பண்ணலாம் நம்ம மாரியோ ஜெல்டா ஸ்பெஷல் அட்டாக் சூப்பர் ஐசா ஆஹா ஐயோ ட்ரெவனன்ட் சா போது போல இதுக்கு ஃபைட்டிங் டைப் வந்து கண்டா இருக்கும் போல இதுக்கு ஸ்பெஷல் அட்டாக் கம்மியாகும் ஐயோ யோ நானும் செத்துறாதீங்க கடைசியில் போகிற வரைக்கும் ஸ்டேட்டஸ் கண்டிஷன்ஸ் நோ எஃபெக்டா நார்மலுக்கு கோஸ்ட் டைப் எஃபெக்ட் வராதா ஐயோ யோ அட்லீஸ்ட் நம்மளோட வேலை இந்த மேட்ச்சில் வந்து ஸ்பெஷல் அட்டாக் கம்மி பண்ணுறது தான் அப்பா டென் பிரஞ்ச் டென் பஞ்சு ஹீல் ஆகுதுடா ஹீல் ஆகுடா இன்க்ரீஸ் பண்ணு ஹெல்த் இவனுக்கு லுக்காரியா உர்ஷிஃபு ஜாஷன் ஜாமசண்டா ஆக்சுவலாக எனக்கு உர்ஷிஃபு ரொம்ப பிடிக்கும் உர்ஷிஃபு நல்லாயிருக்கு நைஸ் நைஸ் பக்குமான் இப்போ வாட்டர் போட்டான் ஏன்னா ஹேல் வந்து எல்லோரும் அடி வாங்குது அதனால் வெரி குட் வெரி குட் பிடிஆர் பீமா உய் சூப்பர் பா சூப்பர் அவாய்ட் தி அட்டாக் பர்ஃபெக்ட் இத்தனைக்கு நம்ம ஸ்பெஷல் அட்டாக் கம்மி பண்ணியிருக்கோம்ல அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பரவாயில்ல இதான் நல்ல ஒரு டைனாமிக்ஸ் டீம் டைனாமிக்ஸ் நார்மலுக்கு நார்மல் தான் அட்வான்டேஜ் இல்லை ப்ரோ நார்மலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைட்டிங் தான் வீக்னஸ் மாதிரி நினைக்கிறேன் திருப்பி போடுவோம் இதே லிக்கிட் அங்கே எடுத்துப்போமா நம்ம லிக்கிட் அங்கே மாற்றிடுவோம் நம்ம லெட்ஸ் சேஞ்ச் டு லிக்கிட் அங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை வியூஸ் இருந்தாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு வியூஸ் ப்ரோ எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஒன்று தான் இன்னொன்று வந்து ராமானுஜம் நம்மளோட மாட் இருப்பார் கிரேசி ஆர்எஸ் இருப்பார் அவர் தான் இன்னொரு அவர் யூடியூப்ல தான் எனக்கு தெரிய வந்தது அதான் ப்ரோ சேனல் இதை ஆரம்பிக்க ஆசிரத்தை யாருக்காவது விட்டுறாதீங்க பொறுமையாக பண்ணுங்க சூப்பர் சூப்பர் லிக்கிட் அங்கே பிடிச்சாச்சு லிக்கிட் அங்கே மூவ்ஸை பார்க்கலாம் ஐ நீட் அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் மூவ் வேணும் லிக்கிட் அங்கே வாட்டர் மூவ் இருக்கா பிளிசர்டி எஸ் மாற்றுவேன் போடா டஸ்க்னா மாமனை ட்ரெவனன்ட் மாற்றினே வச்சுக்கேன் அவ்வளோதான் ஒரு செகண்டு டென்ஷன் ஆகிட்டேன் ஒரு செகண்டு பாய் நண்பர் ஓகே கிரேஸ் யாரஸ் பாய் ப்ரோ பாய் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ இருந்ததுக்கு தேங்க்யூ அவ்வளோதான் பெரிஸ் வந்துருச்சு
பர்ஃபெக்ட். நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம இப்போ. ஐயோ ஐயோ ப்ரோ, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் லெஜெண்ட்ஸ் ஆர்கேஸா ப்ரோ? ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ப்ரோ அந்த கேமுக்கு நான். இத்தனைக்கும் ஒரு புது ஸ்விட்ச் வந்து வச்சுக்கோங்களேன். லாண்ட்ரஸ் நினச்சேன். ஓகே, அப்போ ஐஸ் டேப் மூவிஸ்லாம் இருக்கும். நம்மக்கிட்ட லாண்ட்ரஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை, பட் பரவாயில்ல, வில் ஸ்டில் கேப்சர் இட். அடி வாட்டர் பிளிசர்டு. லிசர்ட் போடு, தூக்கத ஐயோ அடிக்கிறானே. அட்டிங்க பாட்டி, இதுதான். இது கிரவுண்ட் ஃபிளைங்ல லேண்ட்ரஸ் ஈடிஆர் வியூமா இது என்னதுப்பா? ஓ, ஸ்பெஷல் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகுமா? அவ்வளோதான் அவ்வளோதான். போட் 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 ட்ரிக் ரூமா? ஏண்டா டைனமேக்ஸ் நமக்கு வந்துருச்சா? அட்டி அவ்வளோதான், இப்போ பண்ணுறமா டைனமேக்ஸ்னா? போடு போடு போடு. 140 ஹேல் ஸ்டாம் வரும், அதான் பிரச்சனை. கீசரை போடுவோம் நம்ம. ஹேல் ஸ்டாம் வந்ததுன்னா அவங்க எல்லாருக்கும் அடிப்படும், அதான் பானு பார்க்குறேன். 140 130 பரவாயில்ல, மேக்ஸ் கீசரை போடுவோம். ஸ்பீட் வில் பி அப்படின்றீங்க இந்த லைவ்ல, சேனல் ஸ்டார்ட்ல இந்த லைவை பண்றீங்க இல்லாட்டி நார்மல் வீடியோ போட்டிங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து லைவ் தான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா ஒரு நார்மல் வீடியோஸ்ல போட்டேன், பட் ஆமா ஸ்டார்டிங்ல நார்மல் வீடியோ தான் போட்டேன், அப்புறம் தான் லைவ் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல அப்ப லைவ் பண்ண முடியல, என்னால எனக்கு வந்து பண்றதுக்கு செட்டப் இல்லை அப்போ எனக்கு, அதனால தான். இல்லைனா அப்பவே லைவ் போட்டிருப்பேன். லைஃப் அவ்வளோ போக மாட்டேங்குது பா இவனுக்கு. மேக்ஸ் ஹேல் ஸ்டாம் போடலாம் நம்ம அடுத்தது. ஏன் சொல்கிறேன்னா தான் நல்லா லைஃப் போகுது. மழை பெய்யுதுல அதனால நிறையா வாட்டரோட எஃபெக்ட் நிறையா இருக்குது, பெட்டராக இருக்குது. ரோஸ் பெட்டா அட்டேங்கப்படி தூக்கிட்டாண்டா, ஒரு அடியில் தூக்கிட்டாண்டா ஒன்றத்தை. சைக்கிக்கில் அது அதனால தான் அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஏய் அவனோ அவுட் ஆகலையா? 1 HP இருக்கான் அவனுக்கு. ஓ இல்லை இல்லை இல்லை, அவுட் ஆகிட்டான், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நெருப்பிசிலாவுக்கு என்ன மெகா ஸ்டோன் கொடுப்பீங்க? அந்த எக்ஸ் கொடுப்பேன் நினைக்கிறேன், மெகா ஸ்டோன் ஐ திங்க் எக்ஸ். ஏன்னா எக்ஸில் தான் அந்த பிளாக் அண்ட் ப்ளூ சார்ஜர்ல, பிளாக் கலர் சார்ஜர் ட்ராகன் ஃபயரில் ரைட்டு. திருப்பி கேசரே போடலாம், போடுறேன், அடிச்சிடலாம், அவனுக்கு பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் ஆபி, தேங்க்ஸ் ஆபி ஷேர் பண்ணதுக்கு. போடு போட்டு போட்டு போடு. இப்போ இன்னும் ஒருத்தர் அடித்தா போதும், காலியிடும், பிடிச்சிருவோம் நம்ம இது. அவ்வளோதான் அவ்வளோதான், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். எக்ஸ் ப்ரோ, எக்ஸ் தான் கேட்ச். அல்ட்ரா பால் போடுவோம் நம்ம. கேட்ச் ரேட் அதிகம் தான் வச்சுக்கோங்களேன், பட் எப்பவுமே அல்ட்ரா பால் தான் போடுவேன். லைட்டில் போயிட்டேன், லைட்டாக சென்டரில் இருப்பேன் இப்போ ஃப்ரேமில். ரெவ்ரே நல்ல போக்குமான் ப்ரோ, ஆக்சுவலாக கரெக்டாக அடித்தா நல்ல போக்குமான். இது ஷைனியா? இது ப்ரோ ஷைனி லேண்ட்ரஸா? ஐ டோன்ட் திங்க் ஸோ ப்ரோ. கொடுக்கும்போது என் பேரை சொல்லுங்கள், ஞாபகப்படுத்துங்க, சொல்கிறேன் பேர். Landris was caught. Super. Fish, dust clubs. Check summary. Landris, எடுத்துப்போமா? Okay, let's take Landris. Yes. Super. அடுத்து என்ன பண்ணுவோம்? ஆன்லைன் பேட்டில் பண்ணுவோமா நம்ம? என்ன சொல்கிறீங்க? இக்கிண்டு ஆன்லைன் பேட்டில்ஸ் ப்ரோ, எக் டைம் தர தேவை.
ஓகே ஆன்லைன் பேட்டில் போடுவோம் நம்ம. ஒஃபிஷியல் ஆர் எம்எம்ஜேவா அப்படின்னா புரியல ப்ரோ. இவங்கிட்ட பேசி பாப்பா ஏதாவது கொடுப்பா நல்ல போக்குமான். செலஸ்டீலாவா ஆனா நோ. லாங் ஹேட் உமனா ஷி விசிட்ஸ் அ கிரேவ் இன் த தண்ட்ரா. லாங் ஹேட் உமனா க்ரௌன் தண்ட்ரால ஏதோ ஒரு க்ரௌன் தண்ட்ரால ஏதோ ஒரு சுடுகாட்டில் வந்து ஒரு லாங் ஹேட் உமன் வந்து அங்கே விசிட் பண்ணுறா போலயே. என்னயா பேலாம் வருது இதில் பேலாம் சொல்கிறீங்க. வர்சஸ் பேட்டில் ஆன்லைன் பேட்டில் போமா இப்போ என்ன பண்ணலாம் வரதா. சாரி சாரி என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு போக்கி மண்ணை மாற்றிடுறேன். பாக்ஸுக்கு போயிட்டு என்ன போக்கு பண்ணி வச்சுக்கலாம். டர்னட்டாஸ் நம்ம ஜைகார்டை வைப்போமா. ஜைகார்ட் வேறு யார் வைக்கலாம். ரேக்வாசா வைக்கலாமா. ரேக்வாசா வைக்கலாம். லெட்ஸ் கீப் அ ஷைனி ரேக்வாசா ஷைனி ஜைகார்ட். அப்புறம் ஹீட்ரான் ஹீட்ரான் நல்ல போக்குமில்ல. ஃபயர் ஸ்டீல் ஓகேவா. ஃபயர் ஸ்டீல் ட்ராகன் ஃபைங் ட்ராகன் கிரவுண்டு. வேற யார் ஸ்லோக்கு ரெஜி ட்ராகோ வைப்போமா. ரெஜி ட்ராகோ செம்ம அடிப்பா. ஆனால் ஃபுல் ட்ராகன் லைம் ஃபோமோஸா வைக்கலாம். பக் அண்ட் ஃபைட்டிங் ஃபோமோஸா வைப்போம். ஃபோமோஸா விக்டினி வேணாம். என்ன பண்ணுவோம் டியான்ஸே வைப்போம். ராக் அண்ட் ஃபேரி டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் போக்குமான வைப்போம். போயெல்லாம் பயங்கர இதுவும் ஷைனி தான். எல்லாம் ஷைனி ப்ரோ ஃபுல் ஷைனி. ஹீட்ரான் ஷைனி கிடையாது. ஹீட்ரான் ஷைனி நம்மகிட்ட இருக்குது. இருக்குதே ஹீட்ரான் ஷைனி என்கிட்ட இருக்குமே. ஸ்டார்ட்டை கேட்டால் கூட நம்ம ஷைனி இருக்குது. ராக் ஸ்டீலு ஹீட்ரான் இருக்கே ப்ரோ நம்மக்கிட்ட ஷைனி. ட்ராகல்கே ட்ராகல்கே நல்ல போக்குமான் ப்ரோ ஆக்சுவலாக. ஜர்னியஸு யார் போடுவோம். லெவல் 100 ஒரு நிறைய நல்ல அதிகமான இருக்கிற போக்குமான் வேணும். ரெஜி கிகாஸை போடுவோமா. டிஃபென்ஸு அட்டாக் 297 அண்ட் 281 ஸ்பெஷல் டிஃபென்ஸ். ஹாபர் ரெஜி கிகாஸ் என்ன சொல்கிறீங்க. வாட்டர் டைப் போக்குமான் எதுவும் இல்லையா நம்மக்கிட்ட. வாட்டர் டைப் போக்குமான் வாட்டர் வேணும்ல. ஷைனி பேட்டில் போடுமா. வாட்டர் வேணும் ப்ரோ. ஒன்று ஒன்றாவது வேணும் ப்ரோ நம்மகிட்ட. ஜக்ராம் இருக்கு லெவல் 100. சரி இருங்க நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் அண்ட் வாட்டர் இருக்கிற மாதிரி போக்குமான் வேணும். எலக்ட்ரிக் அண்ட் வாட்டர்னா நிறைய ட்ராகன் வச்சுக்க வேணாம் யோசிக்கிறேன். இப்போ ட்ராகன்னா கொஞ்சம் பிரச்சனை போயிடும். எலக்ட்ரிக் அண்ட் வாட்டர் 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 டைப் போக்குமா என்ன போடுவோம். வாட்டர் டைப்பு ட்ராகன் ஃபயரு. ஓ இது இருக்குல்ல நம்மக்கிட்ட டார்னேடஸ் இருக்கு. ஃப்ளைங் ஹீட் வேவ் லெட்ஸ் டேக் டார்னேடஸ். இதுக்கு ஹீட் போக்குமான் ஹீட் இருக்கு. இதுக்கு டிஃபென்ஸ் கம்மியாக இருக்கே ரொம்ப. ஸ்பெக்டர் சைக்கிக் அண்ட் கோஸ்ட்டு என்ன எடுக்கலாம் ப்ரோ. ரெஜி கேஸ் எபிலிட்டி ஸ்லோ ஸ்டார்ட். ஆமாம் ப்ரோ ஸ்லோ ஸ்டார்ட். ரெஜி இலக்கி ரெஜி இலக்கி எடுப்போம் நம்ம. தண்டர் கேஜ் வந்து தண்டர் அட்டாக் மூவானா அது இருங்க. 80 எஜிலிட்டி பவுன்ஸ். லெட்ஸ் டேக் தி அதர் ரெஜி இலக்கி. என்கிட்ட இன்னும் ரெஜி இலக்கி இருக்குது. அதில் அதில் மூவ் செட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை என்ன பண்ணலாம் நம்ம. மூன் பிளாஸ்ட் ராக் ஃபேரி ஓகே. ரெஜி இலக்கி எங்கப்பா வேறு இன்னொரு ரெஜி இலக்கி இருக்குமே நம்மக்கிட்ட. ஆக்சுவலாக இதை கூட எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஃப்ளேம் த்ரோவர் இருக்குது. ஆனால் எல்லாமே ட்ராகன் போகமாக எடுத்துகிட்டு போகணுமான்னு யோசிக்கிறேன். அதான் பயமாக இருக்குது.
இல்ல அப்புறம் டிராகன் ஃபேரி இல்ல ஐஸ் கொண்டு வந்தா வச்சுக்கோங்களேன் பிரச்சனை போயிடும். பிளாஸ்மா ஃபிஸ் ஓகே வெயிட் வேறு சின்ன ஜி இல்லைக்கேங்கப்பா இருக்கும் இங்கே தான் இங்கே இருக்கும் இது ஷைனி அங்கே இருக்கே மேக்னெட் ரைஸ் மேக்னெட் ரைஸ் தான் ப்ரோ இது அப்படியே லெவிடேட் ஆகிடும் கிரவுண்ட் டைப் அட்டாக் இது மேலே படாது பார்த்தீங்களா எலக்ட்ரோ வெப் தண்டர் கேஜ் ரெஜி இலக்கிய போடுவோமா ரெஜிக்கு கேஸ்க்கு ரெஜி இலக்கி எலக்ட்ரிக்கு இருக்கு வாட்டர் டைப் மூவ் ஒன்று தேவை ப்ரோ தேவையா வேணாமா வாட்டர் டைப் போக்குமான் பக் அண்ட் ஃபைட்டிங்கு ராக்கு வாட்டர் டைப் மூவ் ஒன்று வேணும் ப்ரோ நெருப்புல சார்ஜ் அடெக்ஸ் கண்டிப்பாக ப்ரோ தண்டர் கேஜ் எலக்ட்ரிக் டைப் ஃபயர் ஸ்பின்னா ஆமாம் ஆமாம் ஃபயர் ஸ்பின் மாதிரி தான் அதுவும் ஜோரோ ஆர்க் ஜோரோ ஆர்க் இருக்கு ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை ப்ரோ என்கிட்ட இருக்கிற ஜோரோ ஆர்க்கு லெவல் 60 தான் பாருங்க ஒரு வாட்டர் டைப் இருக்கிற மாதிரி ஒரு போக்குமான் தேவை ப்ரோ எடுதான் எடுப்போம் நம்ம வெளியே ஆக்சுவலாக ரேக்வாஸ் எடுத்துடலாமா இதுக்கு ஏன்ஷியன் பவர் இருக்கே அப்போ இதுக்கு நமக்கு டியான்ஸ் வேணும் ஆக்சுவலி நம்ம லெட்ஸ் டேக் ரேக்வாஸ் அவுட் ரேக்வாஸ் எடுத்துடலாம் இல்லை இல்லை ஃபர்மாஸ் ஆஃப் எடுக்கலாம் வேணாம் ஐயோ எல்லாம் நல்ல போக்குமான இருக்கே வாட்டர் டைப் போக்குமான வேணும் இல்ல வாட்டர் இல்லாமலே நம்ம போலாம் பேட்டிலுக்கு அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஹீட்ரன் மட்டும் தான் ஷைனி இல்லை ஹீட்ரன் ரெஜி இல்லைக்கு ஷைனி இல்லை மற்றலாம் ஷைனி தான் ஓகே போமா இதை வச்சுக்கிட்டு பேட்டில் ஓகே லெட்ஸ் கோ டு பேட்டில் பண்ணுவோம் நம்ம என்கிட்ட ஐட்டம்லாம் எதுவும் கொடுக்கல வச்சுக்கோங்களேன் ஐட்டம் எதாவது கொடுக்கலாம் நம்ம ஆக்சுவலாக ஐட்டம் எதுக்கும் கொடுக்கல ஃபர்மோசா அண்ட் டியான்ஸேக்கு கொடுக்கணும் பேட்டில் ஐட்டம்ஸ் இதுலே ஏ மேக்ஸ் மஷ்ரூம் இருக்குதா நம்மகிட்ட அதர் ஐட்டம் அடமண்ட் ஆர்ப் ஆர்மரேட் ஒரு ஏர் பலூனா அசால்ட் வெஸ்டி அஃபென்சிவ் வெஸ்ட் ரேஸ் ஸ்பெஷல் டிஃபென்ஸ் பட் டிஃபென்ஸ் யூஸ் ஆஃப் ஸ்டாட்டஸ் மூவ்ஸ் ஸ்பெஷல் டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா பைண்டிங் பேண்ட் என்னது black apricorn black sludge poison type pokemon hp increase ஆகும் okay bug memory burn rave எத்தனை different ஆன விஷயம் இருக்குப்பா taunt stone dragon scale dubious disk எதை கொடுப்போம் dusk stone item இல்லாம போலாம் பிரச்சனை இல்ல item இல்லாமலே போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல சிசரோ கேமிங் ஹாய் ப்ரோ சஞ்சய் ராம் இது வந்து நீங்கள் ஸ்பேம் பண்ணாதீங்க ப்ரோ அதனால தான் டைம் அவுட் பண்ணுறாங்க ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்பேமிங் நண்பா போட்ட கமெண்ட் நாலஞ்சு வாட்டி போடாதீங்க அதான் மேட்ரு பரவாயில்ல அப்படியே போகலாம் ஒன்றும் மேட்ரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சேவ் பண்ணிட்டு சும்மா போவோம் சும்மா தான் பேட்டில் பண்ணுறோம் சீரியஸ் நான் பேட்டில்லாம் இது ஓகே போவோமா வர்சஸ் போவோம் ப்ரோ பிஃபோர் எண்டிங் ப்ளீஸ் டூ ஒன் வைல்ட் ஏரியா டைனமிக்ஸ் பேட்டில் இல்லை ப்ரோ இன்றைக்கி மோஸ்ட்டாக இதை முடிச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம் நம்ம வில் ஃபினிஷ் இட் ஆஃப் ப்ரோ இதை முடிச்சுட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஆல்சோ ஹாவ் டு கோ அண்ட் கெட் டு ஒர்க் அண்ட் ஆல் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் நேற்று லேட் ஆனதுனால இன்றைக்கி கொஞ்சம் நான் லேட்டாக ஆரம்பிக்கிறேன் கேஷுவல் பேட்டில் டபுள் பேட்டில் போடுமா டபுள் பேட்டிலே போடலாமே பிரச்சனை இல்லை ஐட்டம் வேணும் லெஃப்ட் ஓவர்ஸ் கொடுங்க லெஃப்ட் ஓவர்ஸ் தேடி கண்டுபிடிச்சி பரவாயில்ல ப்ரோ சும்மா போடுவோம் சும்மா ஜாலிக்கு தானே பண்ணுறோம் நம்ம பரவாயில்ல டைனமேக்ஸ் பேட்டில் நம்ம மேபி நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் ப்ரோ நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் போக்கு மஞ்சள் ப்ளஸ் பார்த்துக்காதீங்க பார்ட்டி வச்சு போவோம் நம்ம போவோமா ஓ ஒரே ஐட்டம் இருக்கு ஓ சேம் ஐட்டம் வைக்க முடியாதா அடப்பாவிகளாடி நடையே சொல்கிறது இது இருக்கு வச்சுக்கோங்க நிறையா இது ஃபோக்கஸ் ஆஷை கொடுப்போம் ஒரே கோசா ஹீட்ரானுக்கு அதை தவிர வேற நான் சும்மா கொடுப்போம் ரெண்டு மூணு இதை கிரிப்ட்லாம் என்னது அப்புறம் ஹார்ட் ஸ்டோனு பூஸ்த பவர் ராக் டைப் மூவ்ஸு அப்போ இது டியான்ஸுக்கு கொடு அப்புறம் ஹீட் ராக் என்ன ஃபோம் ஹவுஸாக்கு எதாவது கொடுப்போமா ஃபோம் ஹவுஸாக்கு எதாவது கொடுப்போம்
When the holder successfully inflicts damage, I target may also flinch. Summa kudupom, form of Saki there. And Rake was Saki, summa kudupom. Lustrous Orb. Metal Coat. Miracle Seed, Moonstone. Normal Gem, Odd Incense, Pink Capricorn, TP Up, Protector. எத்தனை இருக்குப்பா ரூம் சர்வீஸ் சேஃப்டி காகுல்ஸ் ஸ்கோப் லென்ஸ் பூஸ்ட் த ஹோல்டர்ஸ் கிரிட்டிக்கல் ஹிட் ரேஷியோ பூஸ்ட் த பவர் ஃப்ளைங் டைப் மூவ்ஸ் இது கொடுப்போம் ரேக்வாஸாக ஃப்ளைங் டைப் மூவ் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஷெல் பெல் கொடுக்கலாம் ப்ரோ ஷெல் பெல்ல கொடுப்போம் ஓகேவா ஓகே கூட இது வச்சு போவோம் நம்ம ப்ரோ ப்ளீஸ் ஃபார் ஆல் யுவர் போகமான் இன் பாக்ஸ் ஷோ ஆல் அது பண்ணலாம் ப்ரோ ஷோ பண்ணலாம் அது ஒரு வாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மீட்ட மாதிரி வைக்கும்போது பண்ணலாம் நம்ம அப்போ ஒரு வியூவர்ஸோட பேசும்போது அப்போ பண்ணலாம் இப்போ வேணாம் சேவ் பண்ணிடுறேன் ஓகே ஓகே கடைசியாக ஒரு கேஷுவல் பேட்டில் போட்டு என் பண்ணிடலாம் அந்த ஸ்ட்ரீமை கேஷுவல் பேட்டில் Come on guys, பார்த்துட்டு லைக் பண்ணி லைக் போட்டுருங்க லெட்ஸ் சே 250 லைக்ஸ் கேஸ் ஏ இருப்பா இருப்பா தப்பு தப்பு டபுள் பேட்டில் டபுள் பேட்டில் ஐ வாண்ட் டபுள் பேட்டில் ஐ லைக் டபுள் பேட்டில் பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் தன்ராஜ் தேங்க்ஸ் ப்ரோ எல்லோரும் பார்த்ததுக்கு டபுள் பேட்டில் தான்ல ஆ டபுள் பேட்டில் தான் ஃபஸ்ட் ஆட் வேணாம் நம்ம எனக்கு இது பிடிச்சிருக்கு டவர் ஆஃப் டார்க்னஸ் போடுவோம் நம்ம மியூசிக்கு யாரா ஒன் இன்ஃபர்னே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அவங்க பேரை யார் முதல்ல இறக்குவோம் ஜைகாடை இறக்குவோம் பாருங்க ஜைகாடையும் இல்லை ரேக்வாசா வேணாம் ராக் அண்ட் ஃபேரியா ரெஜி இலக்கி இறக்குவோம் அதுக்கப்புறம் யான்சே ராக் அண்ட் ஃபேரி யான்சேவியும் ஓ ப்ரோ ரெண்டுமே ட்ராகன்ல ஓயோ வேணாம் ப்ரோ அப்போ ரேக்வாஸா வேணாம் இந்த பேட்டிலுக்கு நம்ம ஹோமோஸா வேணுமா ஹீட்ரான் வந்து ஸ்டீலு ஃபயர் பக் அண்ட் ஃபைட்டிங் ஹீட்ரான் தான் ப்ரோ ஓகே இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது பேட்டில் பார்ப்போம் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் லெட்ஸ் சீ லெட்ஸ் சீ லெட்ஸ் சீ லெட்ஸ் சீ அசாசின்ஸ் க்ரீட் வால்ஹாலா கட் கண்டு குடி சீக்கிரம் பண்ணுவோம் ப்ரோ வில் டூ இட் சூன் அது என்ன மேட்டர்னா என்னோட ப்ளே ஸ்டேஷன் வேலை செய்யலை சாரி ப்ளே ஸ்டேஷன் இல்லை என்ன சொல்கிற டிவி வேலை செய்யலை ஸோ டிவி வேலை செய்யாததுனால வந்து ஐ குட் ஸ்ட்ரீம் வால்ஹாலா பட் நம்ம குடி சீக்கிரம் பண்ணுவோம் நம்ம கவலைப்படாதீங்க அடுத்த வாரம் அடுத்த வாரத்துலேருந்து வில் ஸ்டார்ட் டூயிங் ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் அகேன் திருப்பி நடுவில் கொஞ்சம் கேப் விட்டோம் பண்ணிவிடுவோம் திருப்பி நம்ம அப்புறம் திங்க் சேனல் இஸ் மோஸ்ட் ஹைப் லைவ் இஸ் போக்குமாச்சு அதான் அதான் ப்ரோ போக்குமா சோடல்ஸி தான் நிறைய பயங்கரமாக பண்ணுது நம்ம சேனலில் போயிட்டு அப்போசிங் போக்குமான இது ஏர் நாக் டு த கிரவுண்ட் போடு ரெண்டு பேரும் போடு போடு ரெஜி லக்கி தண்ட கேஜ் 4 or 5 டர்ன்ஸ் ஆட்டிக்கணும் போடு போடு அவ்வளோதான் சூப்பர் செம்ம அடி அடிக்கும் பாருங்க இப்போ ஃபேக் அவுட் ஐயோ ஐயோ ஃபிளின்ச் ஆயிடும் ஆஹா டேல் விண்டா கொஞ்சம் அடிச்சிட்டோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்த்து அடிக்கணும் ப்ரோ இப்போ ஓகே அடுத்த மூவ் வந்து ஃபோர் அண்ட் ஃபோர் சார் ஃபோக்கஸ் பிளாஸ்ட் ஃபோக்கஸ் பிளாஸ்ட் அதான் போட போடுவோமா நம்ம ஃபோக்கஸ் பிளாஸ்ட்டு நான் சொல்கிறேங்க ஆக்சுவலாக இதை போடுவோம் நம்ம போட்டு இன்னும் தூக்கிடலாம் அதே தண்டை கேஜை நம்ம
ஆர்டிக் உனக்கு போடுவோம். கமான் கமான் விவர வாட்டிக்கணும் அட்டாக. ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. ஜாகிரதை. ஆமா யோசிக்கலாம் பாருங்க. யோசிக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. டைனமேக்ஸ் பண்றான் அதுக்குள்ளேயே. டேய் டைனமேக்ஸ் பண்றீங்கடா நீயே. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. யார அடிக்க போற? கிரவுண்டரானா? ஆ ஸ்பீட் அதிகமாகும் மேக்ஸ். மேக்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அதிகமாகுது ப்ரோ அவனுங்களுக்கு. அதான் கொஞ்சம் தட்ஸ் த கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. பேர்னிங் ஜெலசியா டேய் என்னடா. ஐயோ சூப்பர் அடிச்சான் பாருங்க நான் பாலு. தூக்குடா அவனை தூக்குடா அவனை. அட்டி போடா கிளம்பா. யாருக்கிட்ட அடிச்சான் பாருங்க அடிச்சான் பாருங்க ப்ரோ. ஆக்சுவலாக ஆன்லைன் காம்படிஷன் பேட்டில்ஸ் நிறையா இருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். நம்ம ஜெயகாட் பாருங்க அப்படியே மைட்டி மாஃப் அண்ட் பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி. அதான் பாருங்க சைகாடே வாடா இப்போ வாடா. கம்ப்ளீட் ஃபார்ம் சைகாடை மாறிட்டேன்டாண்ணா. வாடா வாடா சும்மாவா சைகாட்னா. அட்டிங்கு சார் இஸ் திஸ் சான்ஸ் இல்லை ப்ரோ. இது மாதிரி விஷயம்லாம் எப்படி யோசிச்சு வச்சிருக்கானுங்க பாருங்களேன். இந்த மாதிரி போக்குமான்ல. திஸ் இஸ் வை போக்குமான் வில் ஆல்வேஸ் பி கூல் ப்ரோ. இன்ஃபெக்டட் டேமேஜ் ஆன் ஆல்ரெடி யூஸ் த மூவ்ஸ் திஸ் மூவ் எலிமினேட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் டார்கெட்ஸ் எபிலிட்டி. கோர் என்ஃபோர்ஸரை போட்டு ரெண்டு பேரும் அடிக்கிறேன். ரெண்டு பேரும் அடிக்குதா அது கோர் என்ஃபோர்ஸர் வச்சு ட்ராகவா. எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடை போட்டு நான் ஆர்டிக்குனோ முதல்ல தூக்கிடுறேன். நம்ம முதல்ல அடிப்போமா? தூக்கு தூக்கு ஆர்டிக்குனோ. ஆ ஜஸ்ட் அ லிட்டில் பிட். பரவாயில்ல பரவாயில்ல. ஏ கோர் என்ஃபோர்ஸர் போடுறா. ரெஜிட்ராக ஒரு பயங்கரமான போக்கு முன்பு. அதுக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் நம்ம. ஐயோ நம்மள அடிக்க போறான்டா. அடிச்சான். வாட் வாட் ரெண்டு பேரும் அடிக்கிறான். இப்படி இப்படா ரெண்டு பேரும் அடிச்சான் அவன். அடப்பாவிடே. காட் டேம் இட். ஓகே நம்ம கிட்ட ரெண்டு போக்குமான் தான் இருக்கு, அவங்க மூணு போக்குமான் இருக்கு. அடிச்சலாம் அடிச்சிடலாம். செம ப்ரோ செம ப்ரோ. நல்லா இருந்தது பவர் கான்ஸ்ட்ரக்ட் ஆனா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம காலி. ரெஜிட்ராக தூக்கிடும் முதல்ல நம்ம. ஆல் தி ஸ்டார்ட்ஸ் அட் ஒன்ஸ். ஆட்டுக்கு நான் தூக்கிடுப்பா. ஐயோ லேண்ட்ரஸ் கொண்டு வந்துட்டான். இப்போ நான் இப்போ நான் ட்ராகன் டைப் மூவ் போடுவேன். சே பத்தியா கிளியர் பாடி வச்சிருக்கேன் நான். என்ன பண்ணுறேன் நீ யார்கிட்ட யார்கிட்ட? ஆமாம் ஜைகா டைனமேக்ஸ் பண்ணிருக்கலாம். ஜைகா ஷைனி ப்ரோ. ஷைனி ஜைகா என்கிட்ட இருக்கிறது. ஆக்சுவலாக ஜைகா டைனமேக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஐ நியூ நான் வந்து ஜெயகா டெக்கன கொஞ்சம் லெவல் சாரி ஹெல்த் கம்மியாக இருந்தது. பட் ஐ நியூ இவன் ரெஜிட்ராக வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். எனக்கு நினச்சேன் ஏன்னா அவன் முன்னாடியே காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஜெயகா டைனமேக்ஸ் பண்ணல. எனக்கு டவுட்டாக இருந்தது கொஞ்சம். அதான் அப்புறம் இவங்க வந்து காம்படிஷனுக்காகவே போக்குமான வச்சு வச்சுருக்காங்க. போக்குமான மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு போக்குமானோட மூவ்ஸ் கூட காம்படிஷனுக்காக வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு காம்படிஷன் சும்மா ஒரு ஆன்லைன் பேட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறோம் நம்ம. அதனால் வந்து இட் ஜஸ்ட் சீம்ஸ் லைக் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அடிக்கிறதுக்கு அவங்கள. பட் ஆக்சுவலாக பார்க்க போனால் இவனுங்களுக்கு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான்.
சும்மாவே கஷ்டம் தான் இவங்களை அடிக்கிறதுக்கு. ஏன்னா இதான் ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கிற பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மக்கர் பண்ணுவானுங்க. ஓகே இப்போ அவனுங்களுக்கு அவனுக்கு ரெண்டு பக்கமா நமக்கு ரெண்டு பக்கமா ப்ளீஸ் ஒரு ஃபேரி டைப் வச்சு தூக்கிடும் ப்ரோ. இதை மூன் பிளாஸ்ட் போட்டு அதுக்கு தான் நான் அந்த டைனமிக்ஸை பண்ணேன். மேக்ஸ் ஸ்டார் ஃபாலில் போட்டு தூக்கிடலாம் ரெஜி ட்ராகோ. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஏன்ஷியன்ட் பவர் இரப்ஷனை போட்டு ரெண்டு பேரும் தூக்குவோம் முடிஞ்ச வரைக்கும். ஓய்யோ 1 HP பா, நல்ல வேலை. ஃபோக்கஸ் ஆஷா ஷூ ஈவி ட்ரெயின்ல எதுவும் இல்லை ப்ரோ, சும்மா சும்மா யூஸ் பண்ணுறேன். வாட் ஹேப்பன், எதுவுமே ஆகல அவனுங்களுக்கு. ஓ நமக்கு 1 HP இருந்தது அதனால தான். ஓ டேம் தூக்கிடா ரெஜி ட்ராகோ, அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ அவனையும் தூக்கணும் நம்ம, பார்ப்போம். கஷ்டம் தான் இந்த வாட்டி. ஜைகா சைனி ப்ரோ. ஆமாம் சான்ஸ் டாம் இது நல்லா அடிக்கும். ஸ்டார் ஃபால் போடுவோம், ஸ்டார் ஃபாலே போடுவோம் நம்ம. ஃபைட்டு எப்படி டாக் பல்ஸ் ஃப்ளின்ச் ஆக சான்ஸ் இருக்குல்ல. ஐயோ லெஃப்டில் செலக்ட் பண்ணிட்டேனா. ஓ நோ, தட் வாஸ் க்ளோஸ், தட் வாஸ் க்ளோஸ். அஜய் ஒரு கேம், தட் வாஸ் க்ளோஸ், தட் வாஸ் அ க்ளோஸ் கால் ப்ரோ. கிட்ட போனோம் பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வி ஆக்சுவலி நல்லா இன்னைக்கு நிறைய பேட்டில்ஸ் நம்ம வின் பண்ணோம், ஸோ பரவாயில்ல, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். திஸ் வாஸ் அ குட் மேட்ச், குட் மேட்ச், குட் மேட்ச். நல்ல ஒரு மேட்ச், அதாவது ஒரு ஈஸியாக ஜெயிக்கிறது இருக்கட்டும் இல்லை ஈஸியாக தோக்குறது அதெல்லாம் தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் நம்ம நல்ல க்ளோஸ் கால் வந்து ஜெயிக்கிறது தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். பையா கேஸ் பார்த்து லைக் பண்ண, லைக் போட்டுருங்க நண்பா. லெட்ஸ் ஹிட் 300 லைக்ஸ் கேஸ் கமான் கேஸ், 300 லைக்ஸ் கமான். ஐ திங்க் வி கேன் ஈஸிலி டூ இட் ப்ரோஸ். 250 தொட்டோம் எப்படியும். கமான் கேஸ், கமான் கேஸ், கமான் கமான். சேவ் பண்ணுறோமா? குட் பேட்டில், குட் பேட்டில். ஆமாம் பா, நல்ல ஒரு போக்குமான் செட்டு. சைகா ரேக்வாஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேங்க, சூப்பரில். நம்ம டைனமேக்ஸ் பேட்டில் வந்து டென் வந்து நம்ம அடுத்த வாரம் பண்ணலாம். நம்ம அடுத்த வாரம் பண்ணலாம், வாரத்து வாட்டி பண்ணிவிடுவோம் போல. நம்ம என்ன சொல்கிறேங்க, சோட் அண்ட் ஷீல்டு போக்கெடெக்ஸ்லாம் வேறு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம அதெல்லாம் பண்ணணும் நம்ம, என்ன சொல்கிறீங்க, பார்ப்பீங்களா? போக்கெடெக்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் சும்மா சுற்றி போக்கு பண்ண பிடிச்சிட்டு இவால்வ் பண்ணிக்கிட்டு வில் டூ தட். ஜைகாட் ஷைனி, ரேக்வாஸா ஷைனி, ஹீட்ரான் நார்மல், ஃபோமோசா கசை யூஸே பண்ணலாம் நம்ம. இதுவும் ஷைனி ரெஜி லக்கி சார், நார்மல் ரெஜி லக்கி, ஷைனி ரெஜி லக்கியும் இருக்குது நம்ம கிட்டானா. சூப்பர் கேஸ், சூப்பர் கேஸ், செம செம. ஹை ஃபைவ் நண்பா, ஹை ஃபைவ், ஹை ஃபைவ். ஆல் ரைட் கேஸ், ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ ப்ரோஸ், ஐ ஹோப் யூ என்ஜாய் த ஸ்ட்ரீம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டிருங்க. என் நோட்டிஃபிகேஷன் நான் இப்போ லைவ் போகிறேன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக டைமிங்க்கு வந்துடலாம். ஓகேவா? ஆல் ரைட் கேஸ், ஆல் ரைட், தேங்க்ஸ் கேஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. கோவின் சக்திவேல், அஜய் அருண், தினேஷ் பிளேஸ், இதில் மாற்றிடுறேன், தினேஷ் பிளேஸ், ஆல்பர்ட் ஆல்ஃபியா, சதீஷ்குமார், வேறு யார், வேல்ஸ் இஸ் தேர், இதில் பண்ணிடலாம் நம்ம. குமார் சக்தி, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மாட் பண்ணதுக்கு நீங்கள் ஃபுல்லாக. க்ரேஸி ஆர்எஸ், தேங்க்யூ ஸோ மச் நண்பா. அண்ட் ஆல்சோ போக்குமான் ஜோ ப்ளஸ், தேங்க்யூ ப்ரோ, உங்கள் நீங்கள் இன்றைக்கி மாட் பண்ணதுக்கு தேங்க்யூ. பாய் கேஸ், பாய். அஜய் அருண், தினேஷ் பிளேஸ், ஆல்பர்ட் ஆஃபியா, ப்ளூ ஃபயர், குஹன் சக்திவேல், சதீஷ்குமார், சிசரோ கேமிங், வேறு யார், கேம் வார், தேங்க்யூ கேஸ் போக், தமிழ் போக்கி, தேங்க்யூ ப்ரோ, ஜனாவ் கார்த்திக், தமிழ் எஃப்எஃப் கேமர், தமிழ் வேர்ஸ் ஜி டி எஃப்எஃப், வேறு யார் இருக்கீங்க, சஞ்சய் ராம், தேங்க்யூ, தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ நண்பா, தேங்க்ஸ் கேஸ், ஸ்ரீ ஓஸ் 07, தன்ராஜ் சுந்தராஜ், கேமிங் வித் வெனம், தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. நேசப் பிரியன், தேங்க்யூ. நியூஸ் அப், ஹாய் கைஸ், ஹாய் ஹாய் ஹாய். குவன் சக்திவேல், நேச பிரியன், தேங்க்யூ. குவன் சக்திவேல் நீங்கள் எப்பவுமே இருக்கீங்க ஏற்கனவே, ஏன்னா சும்மா நியூஸ் அப்படின்றீங்க.
Nesapriyan, thank you. Thank you. Welcome to the channel. Welcome to the Nanba Squad. Nice to see you here. Hi, guys. Hi, hi. Alola. Aloha. Aloha. All right. Okay, guys. All right. Thank you so much, Nanba. Unga love and support. Motish Varan, bye, bro. Bye. Alagarasu. Thank you, bro. Nala Alagana Pir, bro. Alagarasu Dana Pir. Thank you. Bye, guys. Bye. High five, Nanba. High five. High five in chat. Put room. High five. The exclamation mark put again. Archery put. HI fine putting na night potum high five solo. So high five guys. Bye bro, I miss you too. I'll miss you guys too. Weekend streams kadaiyadhu Monday to Friday tha. So Monday namba marubadiyum maybe Pokemon Let's Go Eevee or Pokemon Snap pannalam namba. Okay va. And Tuesday to Thursday maybe namba PlayStation games ona try pannalam. Ena namba konja naal aachu. We'll get back into Assassin's Creed Valhalla maybe try pannanum nenikiren. Let's see. We'll see. We'll see what to do. Alright. Bye guys. I'll miss you guys. Take care. Stay safe and good night, Nanba. I'll see you on Monday. Good night, Nanba. Good night. Bye. Bye-bye. By the way, offline squad, I always love you. Offline la pagana nanbargalukkum. Thank you so much. And let's hit 300 likes offline la. Easy a pannalam. 300 likes. 300 likes. Panilama? Okay, bye guys. Bye.